தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் எல்லாம் ஆயின செய்திடும் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் திருமங்கை ஆழ்வாரின் பாசுரத்தை சொல்லி அனைவருக்கும் கல்யாண மாலையின் பணிவான அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி எங்கள் வீட்டில் ஒரு நல்ல திருமணம் ஒரு கோலாகலமாக நடந்த மகிழ்ச்சியோடு உலகில் எல்லா பாகத்திலிருந்தும் விருந்தினர்கள் வந்து நண்பர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் வந்து அப்படியே எந்த விதமான கட்டுப்பாடோ எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் மிகச்சிறப்பாக நடந்த திருமணம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு மார்ச் இரண்டாம் தேதி என்னுடைய மாமியார் திரு மோகன் திரு நடராஜன் திரு நாகராஜன் இவருடைய தாயார் அவங்க வந்து இறைவனடியை நல்லபடியாக போய் சேர்ந்தார்கள் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தமாக வாழ்ந்தவர்கள் அது நடந்தது மார்ச் இரண்டாம் தேதி மார்ச் பதினைந்தாம் தேதி கல்யாண மாலையின் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து பதிவு செஞ்சு அவங்களுக்கு பொருத்தமான வரன்களெல்லாம் வாங்கிட்டு போன கல்யாண மாலையின் திருமண திருவிழா கம்யூனிட்டி மீட் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு கோயம்புத்தூர் ஐயப்பா சங்கத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நடந்தது இது மூன்று அதாவது ஒரு மாதத்திற்குள் நிறைந்த மூன்று நிகழ்வுகள் இது எல்லாம் முடிஞ்சது மார்ச் மாதம் இருபது ஆச்சு அப்படியே வரலாறு அந்த பக்கங்களை எல்லாம் புரட்டி போட்டு இது எல்லாமே ஏதோ கனவு நடந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக மாறிவிட்டது திருமணத்தை நிச்சயம் பண்ணவங்கள்லாம் திருமணத்தை பண்ணலாமா பண்ண வேண்டாமா எப்போ பண்ணலாம் சரி தள்ளி வச்சுக்கலாம் அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் தள்ளி வைக்கணும்னா எந்த டேட்டில் வைக்கணும் அப்படின்னு அவங்க கவலைப்பட்டாங்க அதே மாதிரி வயதாகி இறந்தால் கூட அவர்களை போய் பார்க்க முடியாமல் அவங்க இறந்துட்டாங்கிறத மனதுக்குள் எடுத்துக்கொள்ளக்கூட முடியாத அளவில் எல்லோரும் நம்ம நிறைய பேர் எல்லாருமே கஷ்டப்பட்டோம் இந்த மாதிரி அதாவது என்ன யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதாவது எங்கள் மாமியார் இறந்து போன பொழுது ரொம்ப பெரிய வருத்தம் இருந்தது ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் என்ன தோணிது அப்படின்னா நல்ல வேலை இவங்க இதுலேருந்து தப்பிச்சு முன்னாடி இறந்து அளவு மனித மனதை ஒரே நிமிடத்தில் புரட்டி போடக்கூடிய அளவில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு விஷயம் நடந்தது இதெல்லாம் நடந்தது வந்து மார்ச் ஏப்ரல் மாதங்கள் அதாவது என்ன சொல்றது காய்கறி அலம்பி கையலம்பி வீட்டை அலம்பி ஜன்னலை தொடச்சி இப்படியே நம்ம வந்து வாழ்க்கை போயிடுவோம் அப்படிங்கிற அளவில் நம்ம எல்லோரும் கவலைப்பட்டோம் வேலைக்காரி வரமாட்டாங்க வீட்டில் பேப்பர் கிடையாது பூக்காரம்மா வரமாட்டாங்க எதுவுமே இருக்காது ஒரு அப்படியே பிரபஞ்சமே நின்ன மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது அப்படியே எல்லோருமே ஒரு பீதியில் உறைஞ்சது வந்து அந்த மார்ச் ஏப்ரல் மாதங்கள் அப்புறம் வந்து அது கடந்து போச்சு அடுத்தது ஜூன் ஜூலை மாதங்கள் ஸ்கூல் உண்டா கிடையாதா ஸ்கூல் திறக்க போகிறதா திறக்க போகிறது இல்லையா என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டே இருந்தோம் ஆனால் என்ன யோசித்தோம் அப்படின்னாக்கா சரி ஏதோ ஏப்ரல் மாதம் மே மாசத்தோடு இதெல்லாம் முடிஞ்சிடும் போல இருக்குது அப்படின்னு நினைச்சோம் ஆனால் அது முடியவில்லை எல்லார் வீடுகளிலும் பெரும்பாலான வீடுகளில் அவங்கவுங்க வீட்டில் ஒரு பிரச்சனை அவங்கவுங்க வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஒரு குவாரண்டைன் பண்ணாங்க எல்லார்ட்டையுமே யாருக்கு ஃபோன் பண்ணாலும் ஒரு பயம் இருந்தது அவங்க வீட்டில் வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ அவங்க வீட்டில் இருக்காத உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருந்தது வயசானவங்களை போய் போய் பார்த்துக்குங்க ஜாகிரதையா பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னது போக அரசாங்கம் வந்து வயதானவர்கள் கிட்டேயே போயிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க இளைஞர்கள் பற்றி சின்ன குழந்தைங்க பக்கத்தையே போயிடாதீங்கன்னு சொன்னாங்க இப்படியாக அந்த ஸ்கூல் திறக்க போகிறதில்லை ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியாக நம்முடைய ஜூன் ஜூலை மாதங்கள் அப்படியே கழிஞ்சிது அதற்கு பிறகு அது வந்து முதல்ல பீதி இருந்ததுன்னா அடுத்தது பயம் இருந்தது அதற்கு அடுத்தது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் நாம் என்ன நினைச்சுட்டோம் அப்படின்னா சரிப்பா நடந்தது அவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னபடி தான் நடந்தது நடந்து போச்சு இனிமேல் நம்ம லைஃப் போகணும் நம்ம வரது வரட்டும் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நம்ம யோசித்தோம் ஆனால் நம்ம மனசில் அவ்வளோ தைரியமாக இருந்தால் கூட பிரபலங்கள் பலருடைய அவர்களுடைய மறைவு அதே மாதிரி நம்முடைய குடும்பத்தாரில் நிறைய பேருக்கு உடம்பு முடியாமல் போனது இல்லைனா கேட்குற சில செய்திகள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய பதட்டத்தை ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனால் ஒரு பயமாக இருக்குது இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா நான் நேத்தி கூட திரு ராஜாட்ட அதை பற்றி பகிர்ந்துட்டேன் நம்ம அடிக்கடி சந்திக்கிறவர்களை வந்து ஆறு மாதம் கழித்து ஒரு இடத்துல போகிறோம் அவங்க அங்கே இல்லை அப்படி இல்லை அப்படிங்கிறதே பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கை ரொம்ப அச்சமாக இருக்கு நம்ம கேட்டு அவங்க எதாதுன்னா சொல்லிட்டாங்க நம்ம கேட்டு அந்த மாதிரி ஒரு விடை வந்துடுச்சு என்ன பண்றது அதுக்கு தெரிஞ்சுக்காமே இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எத்தனை நாளைக்கு பொய்யா இருக்க முடியும் நிஜமாவே தெரிஞ்சுன்னு தான் ஆகணும் இது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நடந்தது நாங்கள் தினந்தோறும் போகக்கூடிய அகஸ்தியர் கோவில் அந்த கோவிலுக்கு ஆறு மாதமாக போகலை நாங்கள் போகிறோம் அடுத்து செப்டம்பர் மாதம் கோவில் திறந்த உடனே அந்த கோவிலுக்கு போகிறோம் போன உடனே அந்த சிவன் கோவிலை அர்ச்சனை பண்ணுறவரை காணும் ஒரு நாள் காணும் ரெண்டு நாள் காணும் எப்படி கேட்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம் செய்தி வந்துடுச்சு அவர் இல்ல அப்படிங்கிறது பயம் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் இப்படி எல்லாம் இருந்து இதை எல்லாவற்றையும் கடந்து கொண்டு நாம் நவம்பர் மாதத்தில் வந்திருக்கோம் இந்த எட்டு மாதம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு எட்டு யுகமாக கழிஞ்சிருக்கு ஒரு மூன்று நான்கு தலைமுறை நாம் கேள்விப்பட்டவரை மூன்று நான்கு தலைமுறைகள் பார்க்காத ஒரு விஷயத்தை இந்த தலைமுறை சந்தித்திருக்கிறது ஆனால் நாம் இப்போ எல்லாரும் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னாக்க இந்த பக்கம் ரொம்ப கும்மிருட்டாக இருக்குது இந்த பக்கம் சின்னதாக ஒரு வெளிச்சம் தெரியிறது அந்த வெளிச்சத்தை நோக்கிய பயணத்தில் தான் நாம் இருக்கோம் ஏன்னா கல்யாண மாலை அப்படிங்கிறதே ஒரு நம்பிக்கை வெளிச்சத்தை ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பிரமித் நட்ராஜன் நடராஜன் சொன்னார் Thank you. அவங்க கண்ணில் என்ன ஒரு எமோஷன் தெரிஞ்சுது அந்த கண்ணில் வந்து என்ன ஒரு விதமான ஒரு உணர்வு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னார் அது மாதிரி தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்களின் இல்லற கனவை நினைவாக்கி அவங்க எல்லாருமே மூணு வருஷமாக தேடுறேன் அஞ்சு வருஷமாக தேடுறேன் அப்படின்னு வாங்க நம்ம பண்ணுறது ஒரு பக்கம் ஆனால் சொல்கிறேன் திரு மோகன் சொல்கிற அந்த நம்பிக்கை வார்த்தைகளை எடுத்துட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் கல்யாணம் நிச்சயம் ஆகிடுதுங்க அப்படின்னு அவங்க மகிழ்ச்சியோடு வந்து செல்லும்பொழுது கல்யாண மாலைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம் அப்படித்தான் இந்த நம்பிக்கையையும் கல்யாண மாலை விதை

இதுவும் கடந்து போகும் பிரபஞ்சம் வந்து எதுக்காகவுமே நிற்க நிற்கிறது கிடையாது பொருளாதாரம் அப்படியே உலகமே சரிஞ்சு போயிட்டு இந்தியா என்ன பண்ணப்படுது அப்படின்னு கேள் கேட்கும் பொழுது எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு பொறுப்பில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க நாம் அதையும் இருக்கோம் அந்த மாதிரி எல்லாமே கடந்து போக போகிறது அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையில் தான் நாம் எல்லாருமே இருக்கோம் கல்யாண மாலை இப்பொழுது அந்த அசைவை தருவதற்காகத்தான் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற இந்த டாபிக் எடுத்துருக்கோம் இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் போகிறாங்க முதல்ல நாம் எடுத்துகிட்டு இருக்கிற தலைப்பு அப்படிங்கிறது வந்து வைரஸ் பயம் அப்படின்னு நாம் எடுத்திருக்கோம் இந்த வைரஸ் பயத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா இது எதுக்கு நெகட்டிவ் வார்த்தை அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இது நெகட்டிவ் வார்த்தை இல்லை வைரஸ் பயமும் கடந்து போகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாக நம்ம எடுத்துக்கணும் நம்ம அந்த காலத்தில் தான் நம்ம டாக்டர்கிட்ட போகணும்னா எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்ம போனோடனே டாக்டர் என்ன சொல்வார் அப்படின்னா இது ஒன்றும் இல்லைங்க ஏதோ ஒரு வைரஸ் ஜோரம் தான் ரெண்டு நாளில் சரியாக போயிடும் நீங்கள் மாட்டில் வீட்டில் போயிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துனீங்கன்னா மூணு நாளில் சரியாக போகும் மாத்திரை எடுத்துனீங்கன்னா அஞ்சு நாளில் சரியாக போயிடும் நீங்கள் எல்லோரும் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவார் ஆனால் அந்த வைரஸ் இந்த உலகத்தை புரட்டி போட்டது அப்படி புரட்டி போட்ட போது கூட எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாருடைய குடும்பத்திலையும் அந்த ஒரு பயம் வந்து வந்துட்டு போச்சு யாருக்குமே இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லார் எல்லாரும் எங்க குடும்பத்தில் கூட ரெண்டு மூணு பேருக்கு வந்தது என்ன ஆச்சு ஒரு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கள நம்ம தனிமைப்படுத்துகிறோம் அவங்கள தனிமைப்படுத்தும் பொழுது என்ன ஒரு பிரச்சனைனா அவங்கள தனிமைப்படுத்தணும் ஆனால் அவர்கள் தனிமையை உணரக்கூடாது அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சவால் அந்த சவால் அது தவிர வீட்டில் வந்து வேறு யாராவது பெரியவங்க இருக்காங்க அவங்க ஒரு இருமினா ஒரு தும்மினா அப்படி குடும்பமே வந்து என்னாச்சு என்னாச்சு ஏன் இருமுறீங்க ஏன் தும்முறீங்கன்னு அவங்கள கேட்டு அவங்கள பயமுறுத்தி உடனே டெம்பரேச்சர் பாருங்கள் ஒன் உடனே பல்சாக்ஸிமீட்டர் ஆக்சிமீட்டர் வச்சு பாருங்கன்னு அவங்களுக்கு அப்போ தொண்ணூத்தொம்பது இருக்கும் அது வச்ச உடனே அது தொண்ணூற்றி ரெண்டு போய்டும் அந்த மாதிரி அவங்கள பயமுறுத்தி இது மாதிரியாக கபசுர குடிநீர் வந்து வீட்டில் வந்து என்ன சொல்கிறது அந்த பாத்திரமே கருப்பாகிடுது அந்த மாதிரி கபசுர குடிநீரை போட்டு 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 அப்புறம் எலுமிச்சம்பழத்த குடி நெல்லிக்காயை சாப்பிடு துளசியை தின்னு அப்படின்னு என்னெல்லாம் பாக்கி ஒன்றுமே பாக்கி கிடையாது எல்லாத்தையும் பண்ணி 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 நாம் எல்லாரும் பயந்து நடுங்கி எல்லாம் பண்ணினோம் ஆனால் அந்த வைரஸ் பயம் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம விளையாட்டாக பேசுகிறோம் ஆனால் நிஜமாகவே ஒருத்தர் வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு வந்துடுத்து அதுவும் அந்த எட்டாம் நாள் ஒம்போதாம் நாள் அவங்க க்ராஸ் பண்ணும்பொழுது நமக்கு இருக்கிற பத பதப்பும் பயமும் தாங்கவே தாங்கலை அதனால் இப்போ டாக்டர்கிட்ட நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறது என்னென்னா நாங்கள் இதெல்லாம் பயப்படவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் வார்த்தையை உங்கள் மூலமாக சயின்டிஃபிக்காக வரணும் அப்படின்னு தான் நாங்கள் விரும்புகிறோம் டாக்டர் ராமசுப்ரமணியம் அவர்கள் அவரை பற்றிய அறிமுகமே தேவையில்லை இன்றைக்கி எந்த டிவியை திறந்தாலும் அவர் இருக்கார் ஒரு காலத்தில் மழை பெய்யும் ஒரு காலத்தில் வந்து மழை பெஞ்சா ரமணன் சார் வருவார் அவர் வந்தாலே நம்ம நினைச்சு போய் இவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு இவர்கிட்ட வந்து ஒரு நல்ல நம்பிக்கை வார்த்தை அதே மாதிரி அவரை பேஷண்ட்ஸ் அணுகிற விதம் நம்ம வீட்டில் தான் சொன்னே இல்லையா உடம்பு முடியாமலாம் போச்சு அப்படிலாம் இருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் வீட்டுக்கு போய் கல்யாண மாலை பாருங்க உங்களுக்கு என்ன ஒன்றும் உடம்பு கிடையாது நீங்கள் போங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தான் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்தது அவர் வந்தது கல்யாண மாலைக்கு மிகப்பெரிய பெருமை மிகப்பெரிய பெருமை டாக்டர் நாங்கள் கூப்பிட்டதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது

அத்தனை பேருக்கும் நம்முடைய அவர்களுடைய பாதங்களில் பணிந்து கல்யாண மாலை சார்பில் பணிந்து டாக்டர் ராமசுப்ரமணியம் அவர்களை மேடை கழிக்கின்றேன் வைரஸ் பயங்கள் பற்றி பேசுவதற்காக டாக்டர் சென்னை மற்றும் லண்டனில் படித்த இவர் துறையில் ஒரு சீரிய அந்தஸ்தை வகிப்பவர் மருத்துவத்துறையை சார்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் புத்தகங்களை எழுதியிருக்கிறார் இரண்டாயிரத்தி எட்டில் இந்தியாவிலேயே முதல் முறையாக இம்யூன் பூஸ்டர்ஸ் என்ற கிளினிக்கை உருவாக்கியவர் டாக்டர் வி ராமசுப்ரமணியன் வணக்கம் முதல்ல நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு பேச வைக்க சொன்னதுக்கு எனக்கு கல்யாண மாலை ரொம்ப நன்றி இன்றைக்கி கார்த்தால் நான் எழுந்தபோது என்னோடய பயம் என்னதுன்னா நான் எட்டு மாதம் கழித்து முதல் முறையாக ஷர்ட்டு பேண்ட்டு போடுறேன்னா சாதாரணமாக இந்த ஸ்க்ரப்ஸுன்னு சொல்லுவோம் அது இந்த பிபிஇ பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்லாம் போட்டு முதல் முறையாக நான் பேண்ட்டு போடும்போது இதை சேருமா சேராதா அதுதான் என்னோடய முதல் கவலை அடுத்த கவலை என்னென்னா இன்றைக்கி நம்ம போகிறது நான் முதல் முறையாக தமிழில் ஒரு பெரிய சபையில் பேசுகிறேன் ஸோ பேசும்போது பெரிய பேச்சாளர்கள் உட்காந்துருக்காங்க சபா ஃபுல்லாக டாக்டருங்கள் இருப்பாங்க என்ன டாக்டருங்கள் இருப்பாங்கன்னு பார்க்குறீங்களா இப்போ எல்லாரும் டாக்டர் இப்போ வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி கூகுள் யூனிவர்சிட்டி படித்து இப்போ எல்லோரும் இன்றைக்கி கார்த்தால் ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் வந்தார் என்ன பார்க்குறதுக்கு நெல்லூர்லேருந்து ஒரு அரசியல்வாதி அவரோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பத்து நாளாக அவங்களுக்கு ஜுரம் இருந்தது இப்போ ஜுரம் போயிடுச்சு ஆனாலும் எனக்கு கவலையாக இருக்குது அதனால் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அவங்களெல்லாம் செக்கெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் நல்லாயிருக்கு மைல்டு இன்ஃபெக்ஷன் தான் ஸோ இன்னுமே பத்து நாள் ஆகிடுச்சு இன்னமே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வெறும் பேரசட்டமால் மருந்து நான் எழுதி தரேன் அது காய்ச்சல் வந்தால் உடம்பு வலி இருந்தால் போடுங்க அப்படின்னு அவருடனே என்ன டாக்டர் நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஐவர்மெக்டின் டாக்ஸி அசித்ரோமைசின் ரெக்சமெத்தசோன் ஃபிளெக்சின் ரெம்டிசிவிர் எல்லாம் கொடுத்தாச்சு நீங்கள் வந்தால் இப்படி கொடுக்குறீங்களே அப்படிங்கிறாரு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேஷண்ட் என்ன சொல்கிறாங்க நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கன்னா அந்த மாதிரி பண்ணுற நிலைமைக்கு வந்திருக்கோம் நாங்கள் இப்போது இனிமே நகைச்சுவை அப்பாற்பட்டு இப்போ இந்த கடந்த எட்டு மாதங்கள் வந்து ரொம்ப ஒரு கடினமான நாட்களாக இருந்தது எல்லாருக்கும் கடினம் இந்த மாதிரி வாழ்நாளில் மிஸ் மீரா சொன்ன மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது எங்கள் அப்பாவுக்கு வந்து தொண்ணூறு வயசாக இருது அவர் வந்து இந்த மார்ச் மாதம் வரைக்கும் அவர் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ஜென்ரல் ப்ராக்டிஷனாக ஃபேமிலி ஃபிசிஷியனாக வேலை பண்ணிகிட்ருக்கார் இன்னமும் டெய்லி என்கிட்ட கேட்பார் எப்போ நான் என்னை அனுப்ப போகிறேன் எப்போ நான் திருப்பி போய் நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலான்னு கேட்பார் அவரோடு அறுபத்தஞ்சு ஆண்டுகளில் வரைக்கும் இந்த மாதிரி நிலைமையை கண்டது கிடையாது என்னோட ஆசிரியர்கள் இந்த மாதிரி கண்டது கிடையாது இதுக்கு முந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து நம்ம ஸ்பேனிஷ் வந்த வந்தபோது தான் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பேர்கள் உலகத்தில் செத்தாங்க இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு வியாதினால் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் அண்டு இது வந்து மக்கள் இப்போ நான் பார்த்ததை பற்றி சொன்னேன்னா சில சமயம் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முந்தி நான் பேஷண்ட்டை பார்த்துட்டு கிளினிக்கில் உட்காந்துட்டு இருந்தபோது ஒருத்தரை பார்த்துட்டு அவர் காய்ச்சல் வந்திருந்தார் உங்களுக்கு கோவிட் டெஸ்ட் பாசிட்டிவாக வந்திருந்தது நீங்கள் போய் உட்காருங்க உங்களுக்கு ரத்த சத சோதனை பண்ணணும்ட்டு உட்கார சொல்லிவிட்டு நான் அடுத்த பேஷண்ட் பார்க்க ஆரம்பிச்சுட்டு தலையை தூக்கினா ஏதோ ஒரு சத்தம் கேட்டது டமாலில் கீழ் விழுந்துட்டார் அவர் சேரில் மயங்கி விழுந்துட்டார் அவரோட மனைவி பக்கத்தில் இருக்காங்க ஆனால் அந்த பயத்தினால் அவரை தொடர்கிறதுக்கு அவங்களுக்கு பயம் அவங்க தள்ளியில்னுட்டு யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்க நாங்கள் போய் அவரை ஏற்றி அவருக்கு பல்ஸு ப்ளட் ப்ரெஷர் பார்த்துட்டு நல்லபடியாக நல்லா ஆகிட்டார் அவர் ஒரு அம்மா குழந்த தகப்பனார் வராங்க அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆகுது அது அப்பா வச்சுக்கிட்டு இருக்காரு அம்மாவுக்கு வந்து கோவிடுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த குழந்தை அழுறுது அப்பா அம்மாக்கிட்ட போனோன்னுட்டு ஆனால் அந்த அம்மா அதை தொடமாட்டேங்கிறாங்க தொட்டால் குழந்தைக்கு போயிடுமோன்னு ஒரு பயம் ஹாஸ்பிட்டலில் வந்து சாக கடக்க இருக்காங்க மூச்சு திணறிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு அவங்க ஃபேமிலியை உள்ளே கூப்பிட முடியல எங்களால் நாங்களே உள்ளே வந்து மாஸ்க்கு கவுன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ எப்போ வந்து உயிரிழக்கிற டயத்தில் ஆறுதல் ஒரு கம்ஃபர்ட் வேணுமோ அதை கொடுக்க முடியல எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ நாங்களும் டாக்டருங்கிற முறையில் என்ன பண்ண முடியும் நாங்கள் அந்த பிபி போட்டுக்கிட்டு ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்துச்சு எங்களுக்கு இன்னொரு கவலை என்னென்னா இப்போ யாரோ சொன்னாங்க நாங்களே எங்களுக்கே நீச்சல் தெரியாது நாங்களே ஒரு மாதிரி தள்ளாடிட்டு இருக்கும்போது இன்னும் பத்து பேரையும் நீ காப்பாற்றுன்னு சொல்கிற மாதிரி இந்த கோவிட் வந்த புதுசில் டாக்டருங்களுக்கே இதை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது யாருக்கு வரும் எப்படி வரும் எவ்வளோ தூரம் பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த வியாதி அந்த நிலைமை நீங்கள் போய் நீங்கள் பேஷண்ட்ஸையும் போய் கவனிங்க பேஷண்ட்ஸை கவனிங்கன்னு பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பக்கம் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமோன்னு ஒரு கவலை இப்போ எங்கள் மூலமாக குடும்பத்திற்கு மனைவிக்கு குழந்தைகளுக்கு வந்துடுமோன்னு ஒரு கவலை இது ஒரு பயங்கரமான சோதனையாக இருந்தது ஒரு கால நெருக்கடி ஆனால் எப்படியோ தடுமாறி தடுமாறி கிட்டத்தட்ட நம்ம இந்த முதல் அலையை ஒரு வழியாக முடிக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு இதிலருந்து என்ன தெரியுதுன்னா இதுவும் கடந்து போகும் ஸோ இந்த கவலையை மீறிக்கிட்டு எல்லாம் நல்லாயிடும்னு எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு இந்த காலத்தில் ஒரு ரெண்டு மூணு விதமான சவால்களை நாங்கள் சந்தித்தோம் டாக்டருங்கிற முறையில் நான் வந்து நிறைய ப்ராப்ளம் ஏற்படுதல் ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன் இந்த முதலாவது சவால் என்னாதுன்னா மனிதர்களுக்கிடையே எப்பொழுதுமே ஒரு தப்பித்து கொள்ள ஒரு மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்குது எஸ்கேபிசம்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம எவல்யூஷன் மூலமாகவே நம்ம மனசில் வந்து ஒரு கெட்டது ஒரு கெடுதல் நடக்க போகுதுன்னா அதை விட்டு தப்பிச்சு போனோங்கிறது வந்து இது நேச்சுரலாக எல்லா மிருகங்களுக்கும் இருக்குது அதே மாதிரி மனிதர்களுக்கும் இந்த ஒரு ஒரு மைண்ட் செட்டுன்னு சொல்லுவோம் அது உண்டு ஆனால் இது வந்து வெறும் கெட்ட சம்பவம் இல்லை நம்ம உடல்நிலையை பொறுத்ததாக இருந்தால் கூட அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்காமல் மூஞ்சி அந்த பக்கம் திரும்பிக்கணும் இல்லட்டா அது தெரிஞ்சால் கூட அது நல்லபடியாக காட்டணுங்கிற ஒரு சுபாவம் மனிதர்களுக்கு இடையே இருக்கிறத நான் இப்போ தான் சந்தித்தேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்றைக்கி கார்த்தால் ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு அவருக்கு நான் கேள்வி கேட்டுட்டு இருந்தபோது உங்களுக்கு வந்து ரத்த கொதிப்பு சக்கரை வியாதி இருக்கா இல்லைங்க அப்படின்னார் ஸோ நான் அவர் மருந்து என்ன எடுத்துக்கிறீங்கன்னு பார்த்தா ரத்த கொதிப்புக்கு ஒரு மூணு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காரு சுகருக்கு நாலு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காரு என்ன சார் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆ இருந்தது நான் மாத்திரை எடுக்கிறேன் இப்போ எனக்கு இல்லை ஸோ அதாவது அவங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் டயபெட்டிஸ் இருக்குங்கிறத ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டம் அவங்களுக்கு டிபி வந்திருக்குதா அவங்களுக்கு முன்னாடி ஆ ஒரு இருபது வருஷத்துக்கு முந்தி வந்தது மைல்டாக வந்தது இன்னும் அது மோசமாக வந்ததுன்னு சொன்னேன்னா அவங்களுக்கு பாதிப்பு மைல்டாக வந்தது அப்படிங்க ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லை ஒன்றும் இல்லை சார் உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் பைபாஸ் அஞ்சு வருஷத்துக்கு முந்தி பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க எழுதியிருக்கிறது இல்லை ஆ இருந்தது இப்போ சரியாக போச்சு ஸோ எந்த விதமான ஒரு கெட்ட விஷயத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு மண் மக்கள் தயங்குறாங்க இப்போவும் இப்போ ஜொரோன்னு வருவாங்க காய்ச்சல் ஏற்பட்டதுன்னா நான் காய்ச்சல் எப்போ வந்ததுன்னா அதை சொல்ல மாட்டாங்க அது இல்லை சார் எனக்கு அன்றைக்கி நான் வந்து அந்த வெயிலில் நனைஞ்சேன் வீட்டில் வந்தவுடனே என் மனைவி வந்து கோல்டாக ஒரு லைன் ஜூஸ் கொடுத்துட்டாங்க அது கொடுத்ததுலேருந்து எனக்கு காய்ச்சல் வந்துடுது எனக்கு அதனால தான் காய்ச்சல் ஏற்றவர் ஆனால் இப்போ உங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோவிட் இருக்குங்கிறீங்களே உங்கள் வீட்லேயே இப்போ அன்றைக்கி வந்துட்டு போகிறவருக்கு ஆ அதெல்லாம் இருக்குது கோவிட் ஆனால் எனக்கு கோவிட் கிடையாது எனக்கு இந்த ஜூஸ் குடிச்சதுனால தான் இந்த மாதிரி காய்ச்சல் வந்துடுது அப்படிம்பாங்க ஸோ இது வந்து அந்த கோவிடுன்னு அதை ஏற்றுக்கிறதுக்கு அதுக்கு என்னெல்லாம் காரணத்தினால இந்த ஜுரம் வந்திருக்குன்னு எல்லாம் வீட்டில் ரெடி பண்ணிட்டு வருவாங்களே தவிர கோவிட்னு ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டம் இன்னொரு விஷயம் ஐசியூவில் இப்போ பார்க்குறோம் பேஷண்ட்ஸு சில பேர் ரொம்ப சீரியஸாக வருவாங்க அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது சில பேருக்கு நம்ம உறவினர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்லணும் இந்த மாதிரி அவர் நிலைமை மோசமாக இருக்குது அவருக்கு ரத்த அழுத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கு மருந்து கொடுத்துட்ருக்கோம் அவர் வென்டிலேட்டரில் போட்டிருக்கு வென்டிலேட்டர் போட்டதுனால மூச்சும் அந்த வென்டிலேட்டர் தான் உதவுறது அது பண்ணுறதுக்கு அது தவிர வேறு அவருக்கு வந்து கிட்னியில் வேறு ப்ராப்ளம் வரா மாதிரி இருக்குது அதுக்கு டயாலிசிஸ் பற்றி யோசிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அது சரி டாக்டர் ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படிம்மா நம்மளோட இடையே இருக்கிற சுபா வந்து கெட்டதுன்னா இந்த பக்கம் திரும்பிக்கிறது இந்த கோவிட் கொரோனா வந்தபோது கூட அது சைனாவில் தான் வந்திருக்கு இங்கே வராது அப்புறம் டெல்லியில் வந்திருக்கு நான் தமிழண்டா எனக்கு வராது அப்படின்னு அடுத்தது நம்ம கேரளாவுக்கு வந்தாச்சு கேரளாவில் இருக்க ஆனால் நம்மளுக்கு வராது அப்புறம் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ வந்தாச்சு ஸோ இதுலேருந்து என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா எந்த கெட்டதும் கெடுதலோ எந்த விஷயம் நடந்தாலும் அதை நம்ம எதிர்த்து அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டால் தான் அதுக்கு என்ன பண்ணினா நம்ம அதை நம்மளை காப்பாற்றிக்கலாம் அதை எப்படி விலகி அடிக்கலாங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுதான் முதலாவது விஷயம் இரண்டாவது சவால் என்ன பார்த்தோம்னா அப்படின்னு ஒரு புது வேர்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இன்ஃபோடெமிக் என்னதுன்னா இன்ஃபர்மேஷன் அதாவது இந்த மாதிரி ஒரு தகவல் செய்தி இதுவரைக்கும் நான் கண்டதில்லப்பா அப்பப்பா அது நல்ல செய்தியாக இருந்தால் பரவாயில்ல அது அவன் என்ன அதுவும் இப்ப இந்த சோஷியல் மீடியானால் என்ன வேணால் நம்ம நினைக்கிறது அதில் போட்டு அது வந்து வைரஸ் பரவுறத கூட ஃபாஸ்ட்டாக பரவுது அது ஸோ திடீர்னு அவங்க சொன்ன மாதிரி திடீர்னு பார்த்தா அவன் என் ஃப்ரெண்டு வீட்டில் வாசலில் மஞ்சள் தொங்கிட்டு இருக்கு என்னன்னா மஞ்சள் தொங்கினா கொரோனா ஓடி போயிடுறா மாதிரி துளசி டெய்லி நைட்டு நம்ம தண்ணியில் வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது ஆவி பிடிக்கும்போது வாய் வழியாக ஆவி எடுத்து மூக்கு வழியாக விட்டோம்னா கொரோனா போயிடும் இந்த மாதிரி பலவிதமான தகவல்கள் மெடிசன்க்கே இது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கெல்லாம் தெரியல இதை வந்து நிறைய வேறு அதில் வந்து சயின்டிஃபிக்காக போட்டு வேற சொல்லுவாங்க இந்த இப்போது போயிருக்கிற இந்த ரெம்டிசிவர் அப்படின்னு ஒரு ஆன்டிவைரஸ் மருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ரெம்டெசிவிர் ஏன் வந்ததுன்னா தேசிகன் அப்படின்னு ஒருத்தன் பேரை வச்சு அவன் கோயம்புத்தூரில் படித்தான் அவன் திருச்சியில் ஏதோ பண்ணினா இப்போ அமெரிக்காவில் போய் அவன் பெரிய சயின்டிஸ்ட் ஆகி அந்த மருந்து கண்டுபிடிச்சி அதனால் ரெம்டெசிவிர்னு இந்த மாதிரி கதைக்கதையாக வந்துட்டுருக்கு இந்த தகவல்கள் எல்லாம் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகிறதுனால இந்த கரெக்டான விஷயம் என்ன தவறான தகவல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நோயை சந்தித்து அதை பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டர் நர்ஸுங்கிறாங்கிற முறையில் ஸ்கூலுக்கு அனுப்பினா ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க குழந்தைகள் ஏன்னா ஸ்கூலில் போனோன்னா குழந்தைகளுக்கு இமியட்டாக வந்துடுவோம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த நோய் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் வருது இது சீரியஸாகவே வரதில்லை இது ஒரு ஒரு நல்ல விஷயம் இதுவே நம்ம பன்றி காய்ச்சல் பார்த்துருக்கோம் ஃப்ளூ அது வந்து ப்ரெக்னண்ட் விமன் அவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப தீவிரமாக ஏற்பட்டு நிறைய நிறைய பேர் உயிரிழக்க நேரிடுது ஆனால் இந்த கோவிட் நைன்டீன் மாத்திரம் எப்படியோ குழந்தைகளையும் கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்ப 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 மைல்டாக தான் வருது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் அண்ட் இதே டயத்தில் வந்து இந்த இது இவ்வளோ நடக்கிற இடையில் எதுவும் மிஸ்ஸஸ் மீரா சொன்னாங்க இந்த மாதிரி என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாத நிலமையில் ஒரு நிச்சயமாக என்ன இருக்கும் அப்படிங்கிற தெரியாத அன்சர்டனிட்டி நாளைக்கு வந்து இந்த வைரஸ் இரண்டாவது வலை ஆரம்பிக்குமா இந்த வைரஸ் வந்து திடீர்னு போயிடுமா இதனால் வேறு மியூட்டேஷன் சொல்லுவாங்க இந்த வைரஸ் மாறி இதனால் தாக்குதல் ஏற்படுத்துமா ஒரு விஷயமும் தெரியாத நிலமையில் மனிதர்களுக்கு வந்து கரெக்டாக யோசிக்க முடியாது ஸோ அதனாலேயே நிறைய பேர் மனநிலை பாதித்து அதனாலேயும் நிறைய ப்ராப்ளம் சந்திக்கிறோம் ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் கடைசியாக வந்து இன்னொரு சவால் என்னதுன்னா ஒரு பதட்டம் பீதி பேனிக் ரியாக்ஷன் சொல்கிறது இவ்வளோ தூரம் வராது வராதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு திடீர்னு காய்ச்சல் வந்ததுன்னா அதை எப்படி சந்திக்கிறதுங்கிறத ஒரு பயம் உடனே அட்மிட் பண்ணுங்க நேரம் வருவாங்க அதே மாதிரி சொன்னாங்க இவ்வளோ நாள் வந்து டாக்டருங்க வந்து பார்த்துட்டு இல்லை உங்களை நீங்கள் தீ சீரியஸாக இருக்கீங்க உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கணும் அட்மிட் பண்ணணும்னா என்னத்துக்கு டாக்டர் போனால் சும்மா வந்து மருந்து டெஸ்ட்டு டெஸ்ட்டாக எழுதி கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா ஆகும் அப்புறம் அட்மிட் பண்ணுறாங்க நிறைய ஹாஸ்பிட்டலில் செலவாகும் சொல்கிறது விட்டுட்டு இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் வேண்டானா கூட இல்லை டாக்டர் எனக்கு அட்மிஷனே வேணும் அப்போ அவனுக்கு டெஸ்ட்டு இல்லை எனக்கு சிடி ஸ்கேன் எடுங்க எனக்கு ரத்த டெஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு எல்லாம் பண்ணுங்கள் ஸோ ஒரு பதட்ட நிலைமையில் எல்லாமே தலைகீழாக மாறிக்கிட்டு இருக்குது பேஷண்ட்டுக்கு நம்ம டாக்டர் அட்வைஸ் கொடுக்குறத மாதிரி பேஷண்ட்டுங்க டாக்டருக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமை ஆனால் இதுவும் கடந்து போகும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி நம்ம கவர்மெண்ட் பண்ணின வேறு வெவ்வேறு விதங்களில் இந்த இன்ஃபெக்ஷனோடு தீவிரம் குறைஞ்சிக்கிட்டு வருது இதோட ரெக்கவரி ரேட் ஜாஸ்தி ஆகிட்டு வருது ஒரு பேண்டமிக் எப்படி முடியும் அப்படின்னு கேட்டோன்னா ஒரு பேண்டமிக் மூணு விதமான ஒரு முடிவு இருக்குது முதலாவது கவர்மெண்ட் முடிவுன்னு சொல்லுவோம் அதாவது எப்போ கவர்மெண்ட் வந்து அது என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படின்னு பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு எல்லாம் திறந்தாச்சு இப்போ ஸ்கூல் திறந்துடும் ஜிம் எல்லாம் திறந்தாச்சு தியேட்டர்ஸ்லாம் திறந்தாச்சு ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தையாக முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு முடியாதுங்கிற ஒரு நிலமை வரும்போது கவர்மெண்ட் எண்டுன்னு சொல்லுவோம் ரெண்டாவது வந்து சமூக முடிவு சோஷியல் எண்டு எப்போ நம்மளாம் இது இதுக்காக நம்ம முகக்கவச்சம் அணிஞ்சு ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் எல்லாம் பண்ணி ஒரு விரக்தி அடைஞ்சு பேண்டமிக் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இதுக்கு மேலே நம்மளால் தாங்காத பையா விடுங்க என்ன நடக்குதோ நடக்கிறது நடந்துட்டோம் கிட்டத்தட்ட சில பேர் அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க அந்த மாதிரி வரும்போது அது வந்து சோஷியல் எண்டும் போ பட் கரெக்டான இந்த பேண்டமிக் எண்டு இதுவும் கடந்து போகும்னு சொல்லும்போது கரெக்டானது வந்து எப்போ கடைசி கேஸ் வரும் அப்போ தான் இது கரெக்டான முடிவு அந்த நிலமையை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கோம் கேசஸ் எண்ணிக்கை நிறைய குறைஞ்சிக்கிட்டு வருது மிந்தி பத்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்ட இடத்துல இப்போ ரெண்டாயிரம் பேர் அதை விட கம்மி தான் பாதிப்பு ஏற்படுறது இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டாலே போகிறோம் நம்ம பாட்டி என்ன சொல்லி கொடுத்தாங்க வெளியில் போயிட்டு வரும்போது கை காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளவா வந்துட்டு சட்டை ட்ரெஸ்ஸை மாற்றிக்கணும் உடனே குழி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வேளை முடிஞ்சால் ரெண்டு வேளை குளிக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு சாப்பிடு நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்தால் கை கழுவிட்டு தான் வெளியில் வரணும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் ஸோ நம்மளோட கல்ச்சரில் தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தது எல்லாம் நம்மளுக்கு கிளீனாக கடைப்பிடிச்சோன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை டாக்டருங்கள் எக்ஸ்பர்ட் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்கள் அவங்க குடிக்கிற அறிகுறிகள் எப்படி ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறோம் நம்ம இங்கே பண்ணியிருக்கிற மாதிரி நல்ல முறையில் நடக்குது முகக்கவச்சம் அணையணும் தயவுசெய்து முக கவச்சம் வந்து முகத்து மேலே போடணும் அதை வந்து வாய் மேலேயோ தாட மேலேயோ கழுத்து மேலேயோ போடக்கூடாது அது அப்படி நடந்ததுன்னா இதுவும் கடந்து போகும்ல இதையும் கடந்து வைரஸ் முகக்குள்ளே போகணும் ஸோ செஞ்சு முக என்ன பண்ணும்போது நம்ம கரெக்டாக அதை பண்ணணும் அதை பண்ணினா டெஃபினட்டாக இதுவும் கடந்து போகும் கிட்டத்தட்ட வேக்சின் நிலமை வந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேர் வேக்சின் மேலே அபார நம்பிக்கை வச்சுருக்கோம் ஆனால் வேக்சின் வரத்துக்கே இன்னும் சில மாதங்கள் ஆகலாம் மாதங்கள் ஆனாலும் ஒரு பாமர மனிதனுக்கு இந்த வேக்சின் போய் சேர்கிறதுக்கு கண்டிப்பாக பல மாதங்கள் ஆகும் அண்ட் இந்த வேக்சின் வந்து ஒரு டோஸ் கிடையாது ரெண்டு டோஸ் வரப்போகுது ஸோ ஒரு டோஸ் அதை அடுத்து ஒரு மூன்று நான்கு வாரங்களுக்கு அடுத்து ரெண்டாவது டோஸ் போட வேண்டியிருக்கும் அந்த மாதிரி போடு போடுறதுனா கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது கோடி வேக்சின் டோஸ் இருந்தால் தான் எல்லாருக்கும் போட முடியும் அவ்வளோ வேக்சின் வரத்துக்கு கண்டிப்பாக நாட்கள் ஆகும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகலாம் ஸோ என்ன வேக்சின் வந்தாலும் இந்த வேக்சின் அறுபது சதவிகிதம் தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது வேக்சின் வந்தால் கூட நம்மக்கிட்ட வேக்சினாக இருக்கிறது இது ஒன்று தான் தயவு செஞ்சு முகக்கவ கவசத்தை கரெக்டாக அணியுங்க எவ்வளோ எங்கெல்லாம் இடைவெளியில் வெட்டி இருக்க முடியுமோ அதை கடைப்பிடிக்கணும் கை அடிக்கடி கழுவணும் தண்ணி இல்லைன்னா இந்த ஆல்கஹால் சானிடைசர் வச்சு கழுவுங்க நம்ம வந்து டிசிப்ளினோடு இருந்தோன்னா கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும் நன்றி டாக்டர் வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பேச வரணும் அப்படின்னு கேட்டபொழுது அவர் ஒரு விஷயம் சொன்னார் இங்கிலீஷில் தான் நான் பேசிடுவேமா தமிழ்னா நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு சொன்னார் பிபிடி உடையை போட்டு ஒம்பது மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பாத்ரூம் போகாமல் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் உங்களால் ஒரு தமிழில் ஒரு நல்ல விஷயம் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டோம் மிகச்சிறந்த உரையை மிகச்சிறந்த உரையை மிகப்பெரிய நம்பிக்கையை நமக்குள் விதைத்திருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நான் அப்போயே முதல்ல சொல்லணும்னு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சோம் அதை அவர் கோடிட்டு காமிச்சார் உறவினர்கள் கூட பக்கத்தில் போக முடியல கணவன் க கணவனை போய் மனைவி பார்க்க முடியல மனைவியை போய் கணவன் பார்க்க முடியல குழந்தைகளை பார்க்க முடியல இப்படியெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் எந்தவித அச்சமும் பயமும் இல்லாமல் நான் செய்து கொண்ட சத்திய பிரமாணத்தின்படி இந்த நோயாளியை காப்பாற்றுவேன்னு காப்பாற்றுகின்ற அத்தனை மருத்துவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை உங்களுடைய பாதங்களில் விழுந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன்னா நம்ம சொல்கிறத சிரித்து பேசுகிறதே எவ்வளோ என்ன பேசிடலாங்க அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதே தான் நமக்கு அந்த வழி தெரியும் அந்த டாக்டர் வந்து ஒன்றும் இல்லைம்மா சரியாயிடுது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அப்படியே அந்த மூச்சு திரும்ப வருது இன்னமும் டாக்டர்கள் தெய்வத்துக்கு நிகரானவர்கள் தான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நமக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப அத்தியாவசியமாக இல்லை இந்த காலகட்டத்தில் எப்பொழுதுமே அப்படி தான் இப்போ இப்போ ரொம்ப குறிப்பாக ஒன்று அந்த மருத்துவ சேவை அடுத்ததாக அத்தியாவசிய பொருட்கள் அந்த பொருட்கள் கிடைக்கல அப்படின்னா அதாவது நோய் பற்றிய பயம் ஒரு பக்கம் பொருட்கள் கிடைக்காதோங்கிற பீதி வந்து ரொம்ப பெருசாக ஆயிடும் ஆனால் அது மாதிரி ஒரு நாள் கூட ஆகாமல் நம் நம்மை காப்பாற்றியவர்கள் வணிகர்கள் நம்ம வந்து ஒரு நூறு நாளைக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில் போகலை எந்த விஷயமும் பண்ணலை நம்மளை வந்து வைரஸ் வந்து அது தானாக தேடின்னு வந்து தாக்கினா தான் தாக்க முடியுமே தவிர நம்ம ஜ எல்லாத்தையும் சாத்திட்டு நம்ம மாட்டிலையும் சேஃபாக உள்ளே உட்காண்டிருந்தோம் ஆனால் ஒரு நாள் கூட தங்கள் வீடுகளில் தங்க அந்த துறையில் வந்து யாருக்குமே அந்த பொருள் கிடைக்கல இந்த மாதிரி போயிடுது பொருள் வரல கீரை கிடைக்கல வெங்காயம் கிடைக்கல அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் இரவு பகலாக அது வெள்ளமாக இருக்கட்டும் புயலாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் கொரோனாவாக இருக்கட்டும் தங்களுடைய பணியை செய்யும் வணிகர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மருத்துவர்களை நாம் தெய்வத்துக்கு சமமாக மதிக்கிறோம் அப்படின்னா வணிகர்கள் செய்யும் சேவை கூட மக்களுக்கு மிகப்பெரிய சேவை அவர்களுடைய சேவையையும் நம்ம அங்கீகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை நாங்கள் எடுத்திருக்கோம் நமக்கு நல்லாவே தெரியும் கோயம்பேடு மூலமாக வந்து கொரோனா பரவித்து அப்படின்னு நம்ம வந்து அது ஒரு ஓரளவு உண்மையாகவுமே இருந்தது ஆனால் நமக்கெல்லாம் என்ன ஆச்சரியம் அப்படின்னாக்க அதன் மூலமாக கொரோனா பரவுகிறதுன்னு தெரிஞ்சப்பறம் கூட ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் அந்த கோயம்பேட்டிலே இருந்து நம்ம எல்லார் கடைக்கோடி தெரு வரைக்கும் கரிகாய் கொண்டு சேர்த்த வணிகர்களுக்கு நம்ம வீட்டு வாசலுக்கு டெய்லி வந்து அந்த காய்கறி காரம்மா பால்காரம்மா கீரைக்காரம்மா நம்ம தெருக்கோடி அண்ணாச்சி கடை இவர்களுக்கெல்லாம் நம்ம தனித்தனியாக போய் நன்றி சொல்ல முடியாது இந்த மேடையை பயன்படுத்தி கல்யாண மாலை மேடையை பயன்படுத்தி அந்த லட்சக்கணக்கான வணிகர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றோம் அதற்கு யாரை கூப்பிட்டா சரியா இருக்கும் அப்படின்னா இவரை விட சிறப்பா யாரா இருக்க முடியும் அதாவது நாயகன் படத்துல ஒரு அந்த படத்தோட ஸ்டோரி லைனே ஒண்ணுதான் அதாவது எல்லாரையும் நாயகன் வந்து தாதாவா உருமாறலாம் சோ அப்படி காப்பாற்றலாம் இல்லைன்னா சுத்தி இருக்கிற எல்லாரையும் சேர்த்துண்டு ஒரு பெரிய பலத்தை வளர்த்து கொண்டு தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் காப்பாற்றலாம் விக்ரம ராஜா அவர்கள் இரண்டாவது வகை அவர் வந்து தன்னையும் தன்னுடைய சேர்ந்து இருக்கிற அதாவது இவர்களுடைய பேரமைப்பு அந்த வணிகர்களின் பேரமைப்பில் நான் அன்னைக்கு பேசிகிட்டு இருந்தேன் எப்படி சார் ஒர்க் பண்ணுறீங்க எப்படி இருக்குதுன்னு இருபத்தி ஓரு லட்சம் வியாபாரிகள் இவரிடம் உறுப்பினர்களாக இவரோடு இருக்கிறார்கள் அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை பகிர்ந்துண்டு அதே மாதிரி மக்களுக்கும் அந்த சேவையை செஞ்சுண்டு இவங்க செய்கிற பணி எப்படி அப்படின்னாக்க இவங்களை காப்பாற்றிக்கிறது மட்டும் இல்லை அந்த டீ கடையிலேருந்து ஆரம்பித்து ஜுவல்லரி ஷாப் வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை தங்களை காப்பாற்றிக்கிறது மட்டும் இல்லை அதே நேரத்தில் இவங்களுடைய மிகப்பெரிய பணி என்னென்னா அதன் மூலமாக தரமான நியாயமான அந்த விலை வந்து கட்டுப்படியாக கூடிய விலையில எல்லா பொருட்களும் மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கறத மிக துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கும் வணிகர்களின் பேரமைப்பிற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு திரு விக்ரமராஜா அவர்களை வணிக வருத்தங்கள் அவருக்கு ஏன் இந்த தலைப்பு கொடுத்தோன்னா மக்கள் வந்து எப்படி தங்கள்கிட்ட ரியாக்ட் பண்ணால் அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் அவர்களுக்கு இருக்குது அது என்ன விஷயம்னு அவர்களே பகிர்ந்து கொள்வார்கள் தெரிவிக்கிற கல்யாண மாலை மோகன் தலைமையில் எங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை விவரங்களுக்கு நைன் மற்றும் டபுள் திரு ஏஎம் எம் விக்ரமராஜா சிறு வயது முதலே மிக கடினமான உழைப்பாளியான இவர் பல இன்னல்களை கடந்து வணிகர்களின் பல பிரச்சனைகளுக்கு முன்னின்று குரல் கொடுத்து இன்று ஆறாயிரம் வணிகர் சங்கங்களை ஒருங்கிணைத்து அதன் மூலமாக இருபத்தி ஓரு லட்சம் உறுப்பினர்களை கொண்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்புக்கு தலைவராக விளங்குபவர் திரு ஏ எம் விக்ரமராஜா மரியாதைக்குரிய கல்யாண மாலை நிகழ்ச்சியை மிக எழுச்சியாக அனைத்து மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த நிகழ்வை அற்புதமாக ஏற்பாடு செய்து அதுக்கு தலைப்பு பாருங்கள் இதுவும் கடந்து போகும் ஒரு அற்புதமான தலைப்பு இதற்கு இந்த மேடையில் ஏறுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் எங்கள் மாநில பொதுச்சியாளர் கோவிந்தராஜில் அவர்கள் இந்த மரியாதைக்குரிய அண்ணன் மோகன் அவர்கள் நீங்கள் மேடையில் இருக்கின்ற அனைத்து பேச்சாளர்கள் இப்போ மருத்துவரை விட மருத்துவரும் பேச்சாளர்மை தான் பேசுகிறாங்க நீங்களும் பார்த்திங்கன்னா கலைநயத்தோட மருத்துவத்தை பேசுனாங்க நான் சார் பேர பேச போகிறாங்க சீரியஸாக மக்கள் முகத்தை வச்சுருப்பாங்களே நினச்சோம் அது இல்லை இப்போ அண்ணன் பேசுகிறது பாரதி சகோதரி பாரதி பேசுறதெல்லாம் பேசும்போது நான் அவங்களை பார்த்து ஒரு கற்றுக்கொண்டுக்கிட்டு இருப்பேன் ஏன்னா அளவுக்கு அவங்க உச்சரிப்போடு பேசுகின்றதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் இன்றைக்கி பல மேடையில் பேசிக்கிட்டு இருப்போம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேச்சாளர்கள் இது கல்யாண மாலை நிகழ்ச்சி நான் பெரும்பாலும் தொலைக்காட்சி பார்ப்பதற்கு நான் செய்தி மட்டும்தான் பார்ப்பேன் இரவு பதினோரு மணி பதினொன்றரைக்கு தான் வீட்டுக்கு போவேன் ஒரு அரை மணி நேரம் செய்தி பார்த்துட்டா நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிட்டு தான் தூங்க முடியும் ஆனால் கல்யாண மாலை நிகழ்ச்சி பார்க்கின்ற பொழுது அதை இருந்து இவங்களுடைய உச்சரிப்பெல்லாம் கட்டாயம் பார்க்கணும்னு பார்ப்பேன் அவருடைய அண்ணன் மோகனுடைய முகம் அதை பேசும்போது ஒரு மகன் முப்பத்தி நாலு வயசு இருக்கும் சில விஷயத்திர வயசுலாம் குறிப்பிட்டு பார்ப்பேன் முப்பத்தி நாலு வயசு அப்போ தாய் தப்புடைய ஏக்கம் எப்படி இருக்கும் என் பிள்ளைக்கு எப்படியாவது கலை நடந்துருமான்னு தான் அந்த மேடைக்கு வருவாங்க மேடைக்கு வர்ற வரைக்கும் பதரமாக இருப்பாங்க பயந்துக்கிட்டே வருவாங்க ஆனால் மேடைக்கு வந்து மோகன் சார் பார்த்து நல்லது நடக்கும் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு அந்த ரெண்டு மூணு வாசகங்கள் சொல்லுவாங்க பாருங்கள் நம்பிக்கை அப்படியே முக முக மலர்ச்சி ஆகிடுங்க அப்படியே ஒரு நம்பிக்கை ஏற்பட்ட மரியாதைக்குரிய மோகன் அவருடைய குழுமத்தார் அவனு அவர்களுக்கும் இந்த மேடையில் உங்களோடு இவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பினை தந்த வைக்கும் தமிழ்நாடு வணிகருடைய பேரமைப்பின் சார்பாகவும் அகில இந்திய வணிகர் சம்மேளனத்துடைய சார்பாகவும் மனம் மார்ந்த உள்ளம் பார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வியாபாரிகள் சொன்னால் இப்போ சாதாரணமாக எங்கள் மருத்துவ செயலர் எங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அதிகாரி அற்புதமான நண்பர் அற்புதமான அண்ணன் எல்லா இதுவுமே ராதாகிருஷ்ணன் சாருக்கு சொல்லலாம் ஏன் இதை நாங்கள் பகிர்ந்துக்கிறேன்னு சொன்னால் அவர் தொலைபேசியில் நீங்கள் போட்டிங்கன்னால் எடுக்கலை வருத்தப்படுவோம் நம்ம ஆனால் அப்போ நம்ம நினைப்போம் எங்கேயா மீட்டிங்கில் இருப்பாங்க அடுத்த செகண்ட் லைனில் வருவாங்க மிஸ் காலில் மிஸ் காலில் வருவாங்க என்ன விக்ரமராஜா சொல்லுங்கம்மாங்க ஐயா இந்த மாதிரி விஷயம் திருநெல்வேலி ஒரு பேஷண்ட்டு ரொம்ப சீரியஸாக இருக்குது நீங்கள் தலையிட்டால் பிழைச்சி கூட அடுத்த அரை ஒரு மணி நேரத்தில் அங்கே தான் எனக்கு ஃபோன் வரும் இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் பக்காவாக போயிடுச்சின்னு சொன்னால் சாருக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்றில் பதட்டமான நிலைமையில் சார் அந்த பொறுப்பில் கொண்டு வச்சாங்க ஏன் வச்சாங்கன்னா அவர் வந்தாருன்னா எல்லாம் சரி பண்ணிடுவாருன்னு அரசுக்கு நம்பிக்கை மக்களுக்கு நம்பிக்கை இந்த வியாபாரிகள் பார்த்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா வியாபாரிகள் நல்லா வெள்ளை வேசி வெள்ளை சட்டை போட்டு அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க இந்த வியாபாரம் செய்கிறது மாதிரி ஒரு கஷ்டமான தொழில் எதுவுமே கிடையாது அனுபவ ரீதியாக நான் பார்த்துருக்கேன் நான் வந்து பதினாலு வயசில் ஒரு கடையில் வேலை செய்கிறேன் வேலை செய்கின்ற பொழுது சனிக்கிழமை அன்றைக்குன்னு வைங்களேன் அவர் ஒரு வருவார் காலையில் கையில் என்ன கொண்டு வருவார் ஒரு கூறான கத்தி இது உண்மை சம்பவம் நான் மேடை பேச்சுக்கெல்லாம் பேசலாங்க உண்மைதான் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து அப்படி குத்துவார் பாருங்க டேபிளில் நிற்கும் அப்படியே கத்தி நிற்கும் எடுக்க மாட்டார் நாங்களாம் சின்ன பசங்க சின்ன பையலுங்க அப்படி நாங்கள் ஒரு பதட்டமாக பார்த்துக்கிட்டு இருப்போம் நாங்கள் ஒரு மூணு நாலு பேர் அந்த கடையில் வேலை செய்வோம் முதலாளி ஓடி போய் ஒரு அரை ஒரு சின்ன ஐம்பது மல்லி சிட்டி உங்களுக்கு அப்போலாம் தெரியும் இந்த இட கணக்கெல்லாம் கிடையாது லிட்டரில் அளந்து ஊத்துற நேரம் அது நல்லெண்ணெய் எடுத்துக்கொண்டு ஊற்றுவார் உடனே கையில் வாங்கி அப்படியே தலையில் வைப்பார் அப்படியே அப்படியே கசகசன்னு ஏன்னா ஒரு கடையில் இல்லை எல்லா அந்த லைனில் உள்ள எல்லா மளிகடையிலும் அது வாங்குவார் அதற்கு பிறகு ரெண்டு ரூபா காசு கொடுப்பார் அப்போ நான் கேட்பேன் என்னச்சு எதுக்கு என்ன போடுறேன் அவர் வந்தார் நல்லெண்ணெய் ஊற்றுறீங்க ரெண்டு ரூபா காசு கொடுக்கனு சொன்னால் தேமா பேசாத அவர் அந்த இந்த இந்த தெருவுக்கு யார் அவர் தான் பிஸ்தா அவர் சொன்னால் தான் அங்கே நம்ம கேட்கணும் அப்படிங்கிற நிலைமை அந்த நேரம் அப்போ இந்த ரெண்டு ரூபாய் நீ கேட்டால் அண்ணன் இன்னைக்கு சனிக்கிழமை என்ன ஏச்சு குளிச்சிட்டு கறி எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெண்டு ரூபா அப்படின்னு சொன்னார் இப்போ நாங்கள் முதலீடு செய்கிறோன்னு வச்சுங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு கடை வைக்கிறோம் எங்கள்கிட்டலாம் பெரிய பணக்காரங்கெல்லாம் வச்சு கடை வைக்க முடியாது நாங்கள்லாம் கடையில் சம்பளத்துக்கு வேலை செய்யும்போது எனக்கு படி ரெண்டு ரூபாய் மாத சம்பளம் ஒரு நாள் ஒன்றுக்கு நாற்பது பிசாதான் என்னுடைய கூலி ஆனால் அதில் என்ன நோக்கத்துக்கு அந்த கடையில் வேலை செய்வோன்னு சொன்னால் நம்ம ஒரு மனிதனாகணும் படிப்புக்கு படிக்கலை படிப்பு ஏறலை அப்போ நம்ம ஒரு மனிதனாகணும் போராடணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அந்த நம்பிக்கையில் நம்ம கடையில் வேலை செய்கிறோம் அப்போ அம்மா கழுத்தில் என்ன கிடக்கு காதில் என்ன கிடக்குன்னு பார்த்தா அம்மா தாய் என்ன செய்வாங்க டைய எனக்கு ஒரு நாலு பவுன் கிடான்னு விற்று உனக்கு தரண்டாது ஏதாவது கடை வச்சு பழச்சு கம்பாங்க இப்படி காசை கொண்டு வந்து அதை உழைச்சி அந்த கடை காசை அடித்து இவங்க எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்னா சின்ன வயசில் எனக்கு ஒரு ஆதங்கங்கள்லாம் ஏற்படுவது உண்டு இப்போ நீங்கள் நிறையா சினிமா படம்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ மேடம் பேசும்போது கூட சொன்னால் நாயகன் படத்தெல்லாம் எடுத்துக்காட்டா சொன்னாங்க எங்கேயாவது கலவரன்னா யார் யார் அடிப்பாங்க வியாபாரி தான் அடிப்பாங்க வேறு யாரும் அடிக்க மாட்டாங்க ஏன்னா வீடுகளை பூந்து அடிக்க மாட்டாங்க அரசு துறையை சார் வேறு இருக்காங்க அரசு துறை அலுவலத்தை பூந்து யாரும் அடிக்க மாட்டாங்க ஆனால் அடிக்கிறது கடைக்காரன் தான் அடிப்பாங்க ரெண்டு பாடலத்தையும் உடைப்பாங்க பாட்டிலத்தையும் உடைச்சாதான் அவர் ரவுடித்தனம் பண்ணுறதுன்னு யார் எல்லாேருக்கும் தெரியும் அங்கேருந்து வருவார் பெட்டி பெட்டிக்கடையில் காலையிலே ஒரு பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீரெட் பாயிட்டு பீடிலாம் ஒருவர் கடன் கொடுத்துட்டு போயிடுவார் இரவு ஒன்பது மணிக்கு அந்த வசூல் பண்ண வருவார் இவர் வாங்கி வச்சது அடுத்தவங்க காசு சிகரெட்டு பாயிட்டு கடையில் இருக்கோம்ப்பா ஒரு ரூபாய் சிகரெட்டு கொடுறா அப்படின்னாரு கொடுக்கும்போதே கை கைகளால்லாம் ஆடும் காசு போச்சுடா அன்றைக்கி ஏன்னா ஒரு சிகரெட்டு பார்த்து விற்று வித்தா ஐம்பது பைசா லாபம் கிடைக்கும் ஒரு சிகரெட்டை கொடுப்பான் தீப்பிட்டி யாரா கொடுப்பா அதையும் கொடுப்பான் சார் காசு அப்படி பார்ப்பார் இந்த பார்த்தா நீ புரிஞ்சுக்கிடணும் பாட்டில் உடைங்கடா இதுக்கு மேலே பேசுனா பாட்டில் உடையின்னு அவன் புரிஞ்சுக்கிடணும் அப்படி இல்லை திருப்பி சப் தவறி கேட்டுலான்னு வச்சுக்கிடுங்களேன் அதில் பிஸ்கெட் போயிட்டு சாக்லேட் போயிடலான்னு தூக்கி ரோட்டில் உடச்சிட்டு போயிடுவார் யாருமே கேட்க முடியாதுங்க இதை தாண்டி அங்கே இருக்கின்ற அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் யாரையாவது ஒருத்தரை ஏதாவது தப்பி தவறி ஒரு வியாபாரி கூட்டிகிட்டு போனார்னா தம்பி ஒரு ஐம்பது ரூபா முதல்ல குடும்பர் அவர் இவருக்கு சேர்த்து வச்சது பத்து ரூபா கல்லால் வச்சுருப்பார் இன்றைக்கி பத்து ரூபா வச்சு நாற்பது ரூபா அப்புறம் தரானி போவார் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார் சில நல்ல அதிகாரிகள்லாம் இருக்காங்க ராதாகிருஷ்ணன் சார் மாதிரி மற்ற சில பேர் இருப்பாங்க எப்போ உன் கடையில் பேப்பர் விற்கிறீங்க ஆமாம் சார் ஒரு பேர் பேப்பர் கொடுத்து விடு ஸ்டேஷனுக்கு பாங்க இதுக்கு பயந்து தெரிஞ்சு வந்தோம்மா அடித்தாலும் பரவாயில்லையா ரெண்டு பாட்டலோடு போதுன்னு சொல்லி உட்கார்ந்துருவாங்க இதான் நாட்டு நடப்பு நான் சென்னை கலைஞர் கடனாஜி நகரில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே நான் அங்கே இருக்கிறேன் நான் கைவண்டியில் காய்கறி வாகனம் பண்ணுறேன் கைவண்டியில் தான் என்னுடைய வியாபாரம் நூற்றி ஐம்பது ரூபா முதலீடு இதுக்கு ஐம்பதுருவா என் காசு நூறுரூவா கை மாற்ற வாங்கி தான் போட்டேன் இந்த காய்கறி வந்து ஒரு நாள் மழை பஞ்சுன்னு வச்சுக்கிடுங்களேன் ஏன் வண்டியில் உள்ள காயெல்லாம் விற்காது வீணாக போயிடும் அடுத்த நாள் முதலீடு இருக்காது இந்த முதலீடு தரக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் எங்கள் குவாட்டர்ஸில் இல்லை பைசான அந்த மாமிகள்லாம் இருப்பாங்க ஏண்டா கண்ணு இன்றைக்கி என்ன காய்கறி வரலையா இல்லை மாமி பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் சரிடா நீ வா வீட்டண்ட வா உனக்கு ஒரு நூறுரூபா தரேன் நீ அப்புறமா எனக்கு கொண்டு கொடுன்னு சொல்லி அவங்க காசை வாங்கி அவங்கக்கிட்டே காய்கறி கொடுத்து அவங்ககிட்டே ஒரு ரூபா சம்பாரிச்சிருக்கேன் இதான் வியாபாரி லைஃப்பு சொன்னால் கண்ணில் தண்ணி வந்துடும் அளவுக்குலாம் எங்களுடைய நிலைமைகள் அங்கே நாங்கள் பாதிப்பு அப்போ ஒரு முறை என்ன பண்ணோம் அந்த க ட்ரைசைக்கிள் வியாபாரிகள் இந்த கிட்ட பழைய எறும்பு வியாபாரம் பண்ணுற பையங்களெல்லாம் கூப்பிட்டு இல்லை ஒரு பதினஞ்சு பேர் இப்படி வாங்கடா என்னப்பா எங்கேயாவது கடையில் தரார் பண்ணால் நம்ம என்னடா செய்யலான்னு சொன்னேன் ரெண்டு மூணு பேர் சொன்னேன் வேறு வழியில் மேடையில் சொல்கிற உண்மையை சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க நம்மளும் திருப்பி அடிப்போமான்னுண்ணா அடிச்சிடலாமாடான்னு சொன்னோம் அடிச்சிடலான்னு சொன்னோம் ஒரு கட்ட போய் ஒரு குண்டு கட்டை அப்போ ஒரு குண்டு கணக்குன்னு சொல்லுவோம் அந்த சவு கம்பி சவுக்கட்டை வாங்கி எல்லா ட்ரை சைக்கிளையும் சைடில் சொருவியாச்சு ரெண்டு ரெண்டு கட்டை இது நேச்சர் உண்மை நடந்தது தான் அதுக்கு பிறகு ஒரு முறை சீரெட்டு பாயிட்டு அதே போல ஒரு ஒரு பையன் சீக்கரெட்டு போயிட்டு வாங்குறான் ஒரு பெட்டி கடை அந்த பெட்டி கடை யார் நடத்துகிறாருன்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியாதுங்க பெட்டி கடையில் போய் சீக்கிரை வாங்குறாரு அப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் நீ காசு கேளுன்னு சொல்லியிருக்கோம் அந்த பையன்கிட்ட அவன் என் காசு கேட்குறான் பாட்டில் தூக்கி உடைக்கிறார் அன்றைக்கி ஆரம்பிச்சுதாங்க அன்றைக்கி ஆரம்பித்து அவரை திருப்பி தாக்கியாச்சு தாக்கின உடனே அப்போலாம் எப்படின்னா சென்னையில் அவங்க செட்டு ஒரு பற்றி இருபது பையங்க அந்த அவங்களோட சார்ந்தவங்க இருப்பாங்க ஒரு இருபது பேர் திருப்பி வந்து என்ன செய்வாங்கன்னா கடையெல்லாம் தெருவ அந்த ஒரு கடை தானே அந்த ஒரு கடையை காப்பாற்றுறக்கு நமக்கு ஒரு ஆள் அடித்தோம் அவங்க இருபது பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த தெருவில் இருக்கிற அனைத்து கடை வெளியே இருக்கிற மூட லைட்டு போர்ட் லைட்டு எல்லாம் அடித்து உடச்சிட்டு போயிடுவாங்க அதன் பிறகு இது இந்த நாலு பதினஞ்சு பேர்லாம் தாங்கு பிடிக்கா போட்டு ஒரு சங்கம் மாதிரி ஆரம்பிச்சுருவோட நீனா விளையாட்டாங்க சங்கம் ஆரம்பித்தோம் ஆரம்பித்ததுக்கு பிறகு இருபது பேர் வந்து அடித்தாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ஐம்பது பேர் சேர்ந்து திருப்பி அடிக்க ஆரம்பித்தோம் அப்போ காவல் நிலையம் வந்து பக்கத்தில் பக்கத்துலலாம் கிடையாது நீங்கள் விருகம்பாக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் எங்களுக்கு ஜாவரம்பேட்டையில் ஓட்டுன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அவங்க ரெண்டு காவலர் தான் இருப்பாங்க உடனே இந்த மாதிரிலாம் உடனே வண்டிலாம் இருக்காது அந்த அளவுக்குலாம் நடைமுறை இருக்காது இப்படி தான் அந்த சங்கத்தை ஆரம்பித்து வியாபாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தோம் இப்போ எங்கள் பொதுச்சாளர் கோயந்தராஜலுங்க இருக்கார்னு வைங்களேன் இப்போ பார்த்திங்கன்னா ஆள் நல்லா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு உட்கார்ந்துட்டுருக்கார் திருச்சியில் ஒரு முறை ஷர்டெல்லாம் கழட்டி போட்டு கோனி மூடையை தூக்கிட்டு இருந்தார் மூடையை தூக்குனது வியாபாரத்துக்காக இல்லை அங்கே இருக்கின்ற பிரச்சனை பல்வேறு இடர்பாடுகள் இந்த கொந்த மூடை தூக்குற கூலி பிரச்சனை மூடையில் கை வச்சால் அதுக்கு மேலே ஒரு வார்த்தை அங்கே சொல்லுவார் இது இந்த மேடையில் சொல்ல முடியாது மூடையில் கை வச்சால் அப்படின்னு அங்கே பேச்சு நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்று எங்கே போகிறார் நானே மூடி தூக்குறேன் சொல்லி மூடை தூக்கி கொடுத்து கொடுத்தேன் மாதிரி பல சம்பவங்களை ஒருங்கிணைப்பதற்காக தமிழகம் முழுவதும் சங்கங்களை ஒருங்கிணைச்சு சென்னை சென்னை புறநகர்னி பதினான்கு சங்கத்தை வச்சு நாங்கள் ஆரம்பித்து இன்று தமிழ்நாடு வணிக குட பேரமைப்பு என்று உருவெடுத்து ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட சங்கங்களை பேரமைப்போடு இணைத்து இன்று தமிழகத்தில் வியாபாரிகளுக்கென்று ஒரு அங்கீகாரத்தை வாங்கியிருக்கிறோம் என்று சொன்னால் அது என்னை போன்று எங்கள் பேரமைப்பு நிர்வாகிகள் அனைவருக்கும் அந்த பெருமை பீஸ் சேரும் இப்படி தான் வியாபாரத்தை நாங்கள் தொடங்கினுங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விக்ரமராஜா உங்களுக்கு வெள்ளையும் சட்டையும் சுவை போட்டு நீங்கள் நிறைய பிஸ்னஸ் இருக்கோம் இதை தான் இந்த மேடையில் இதுவும் கடந்து போகும் என்று ஒரு தலைப்போடு எங்கள் எங்களை பேசுகிறதுக்கு அழைச்சிருக்காங்க நான் அப்போ தான் பார்த்தேன் அப்போ நம்ம வாழ்க்கை இப்படி தான் கடந்து வந்துக்கிட்டு இருக்கப்பட்டிருக்கு அந்த கொத்தாச்சவாடி போனோம்னா பன்னிரெண்டு மணிக்கு நான் மார்க்கெட்டுக்கு போவேன் காலையில் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டாக்கு ஒரு ஐம்பது பீசாக ஒரு ரூபா செலவாகுட்டா சாப்பிடக்கூடாது ரைட் இன்றைக்கி நம்ம கொத்தாச்சாடி போகிறோம் அங்கே ஒரு ஆந்திரா மெஸ்ஸு உண்டு நல்லா பருப்பு கிருப்பு நெய்லாம் போடுவாங்க இன்றைக்கி ஆந்திரா மெஸ்ஸில் சாப்பிடணும் நாலுரூவா சாப்பாடு அப்போம் நாலுரூபா கொடுக்குற சாப்பாடை மூணு வேலைக்கு சரி பண்ணிடுறோம் நைட்டு சாப்பிடக்கூடாது அந்த அளவுக்கு பன்னெண்டு மணிக்கு டோக்கன் போனால் அவர் கூப்பிட்றதுக்கு மூணு மணி தான் கூடுவார் எங்களை சாப்பிட்றதுக்கு மூணு மணிக்கு போய் சாப்பிட்டோம்னு எங்கெல்லாம் இங்கே வரைக்கும் சாப்பிட்றது குனிஞ்சா சாப்பாடு வெளியே வந்துடும் ஏன்னா நைட்டு சாப்பிடக்கூடாது இதுதான் சாப்பாடு இப்படி தன்னுடைய செலவுகள் உணவுகள் பல நேரம் எனக்கெல்லாம் சென்னை மாநகராட்சி தண்ணி தான் எனக்கு குடிநீர் சாப்பாடாகவே நான் சாப்பிட்ருக்கேன் இது நான் வந்து என் மனைவிட்டு காட்டிங்கன்னா தெரியும் இதான் உள்ள நிலமை இதான் உண்மை உண்மையை தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம் மார்ச் இருபத்தி மூன்று கொரோனா பீரியடு ஊர் அடங்கு அப்படின்னு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிப்பு ஆனால் ஊர் அடங்கியிருந்தோம் யாரும் வீட்டு விட்டு வர மாட்டாங்க அடுப்படி அடங்குமா அடுப்படி அடங்குனா கலவரம் ஏற்பட்டுரும் அப்போ அடுப்படி அடங்கக்கூடாதுன்னா யார் தூங்காமல் இருக்கணும் வியாபாரிகள் தூங்காமல் இருக்கணும் காலையில் ஆறு மணி கடை தரேன் எட்டு மணிக்கு போட்டு எட்டு மணிக்கு தர பத்துக்கு போட்டு எங்களுக்கே தெரியாது எத்தனை மணிக்கு தரக்கு சொல்கிறேன் என்ன நடக்குதுனே தெரியாது எங்களுக்கு ஆனாலும் நாங்கள் என்ன சொன்னோன்னா எங்களுடைய அந்த அதிகாரிகளை இந்த மேடையில் நான் கொஞ்சம் பாராட்டணும் ஏன்னா ராதாகிருஷ்ணன் சார் இருக்காங்க அதே போன்று அன்றைய காவல்துறை ஆணையர் விஸ்வநாத சார் ரொம்ப அற்புதமான ஒரு அதிகாரிகள் ஒரு டீம் அமைஞ்சாங்க இந்த இதில் போன்று மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் கோவிந்தசாமி இவங்கெல்லாம் நாங்கள் எந்த நேரத்துலையும் அப்ரோச் பண்ணணும் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணால் ரெண்டு அஞ்சுக்கு எடுப்பாங்க விஸ்வநாத் சார்லாம் தூங்குவிடாமல் பல நாள் நான் சோதிச்சிருக்கோம் அதே மருத்துவ துறை நண்பர்கள் மாநகராட்சித்துறை நண்பர்கள் செவிலியர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் வணிகர்கள் அத்தனை பேரையும் நான் வணங்கி முதல்ல வாங்கிடலாம் அத்தனை பேருக்கும் உண்மையிலே நன்றி சொல் சார் சொன்னதெல்லாம் யதார்த்தமான ஒன்றுமை தான் எல்லாேரும் எல்லார் வீட்டும் கொரோனா வந்துட்டு போயிட்டு கொரோனா வராது வீடு யாரும் இருக்காது எல்லார் வீட்டுக்கும் வந்திருக்கோம் சில பேர் சொல்லியிருப்பாங்க சில பேர் சொல்லாமல் இருப்பாங்க ஆனால் இது வியாபாரிகள் ஒவ்வொருத்தரும் எனக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுவிடும் என்று நானும் முடங்கியிருந்தால் என்ன இருக்கும் கடையை உடைச்சி அங்கங்கே முடிஞ்சவங்க பொருளை எடுத்துகிட்டு போவாங்க இல்லாதவங்க என்ன செய்வாங்க பட்டினி சாகி ஏற்பட்டுப்போம் ஆகவே தான் வியாபாரிகள் இதையும் புறம் தள்ளிவிட்டு இதற்கு மக்கள் என்பது யார் எங்களுக்கு இப்போ எங்களுக்கெல்லாம் முதலாளி எஜமா இப்போ நான் ஒரு கடைக்கு முதலாளியாக இருப்பேன் எனக்கு முதலாளி யார் எஜமானர் தான் முதலாளிகள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அந்த எஜமானர்கள் தான் எங்களுக்கு முதலாளி இப்போ நாங்களாம் எங்களுடைய கடை வாடிக்கையாளர்களையும் ஒரு டீம் வச்சுருப்போம் எப்போ நம்ம நம்ம கஷ்டமுறவங்க அவங்களுக்கு என்ன தேவைன்னு முதல்ல எடுத்துக்கொண்டு கொடு இரவு வேலைலாம் பார்க்க மாட்டோம் பன்னெண்டு மணிலாம் பார்க்க மாட்டோம் எந்த அத்தியாவசிய பொருளும் எந்த நேரத்தில் கேட்டாலும் கொடுப்போம் அவங்களுக்கு கடையை திறந்து ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் எங்களோட சகோதர மாதிரி அன்னதி பழகுவாங்க தன்னுடைய குடும்பத்தார் குடும்பத்தலைவர் கூட குடும்பத்தை தெரியாத விட எங்களுக்கு அங்கே என்ன நடக்குன்னு எல்லாமே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு வியாபாரிகளோட அவங்க அப்படியே ஒட்டு உறவாடிடுவோம் உண்மை இது அளவுக்கு சகோதர பாசத்தோட அவங்க வீட்டில் ஒரு சுண்டல் போட்டாங்க ஒரு இனிப்பு போட்டாங்க விநாயகர் சதுர்த்தி வருது அங்கே எந்த கொள்கட்டை போட்டாலும் அவங்க வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றாங்களே நாங்கள் எல்லோரும் அந்த அளவுக்கு அந்த பாசத்தோடு கொண்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க டே கண்ணு ஒன்று எல்லாம் உனக்க வச்சுக்கோட்டு மாயிட்டுமா அது எங்களுக்குலாம் அதை பார்த்தா பிரசாதம் மாதிரி ஏன்னா நாங்கள்லாம் அது கொல்கட்டெலாம் போட்டு சாப்பிட்றது இல்லை கஞ்சி போட்டோமா கஞ்சை குடித்தோமா கூட்டுக்கு பச்சை மிளகாய் மாதிரி ரெண்டு வகை வச்ச மாதிரி தான் நாங்கள் அப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் அந்த அடிப்படையில் தான் வியாபாரிகள் என்பது அந்த மக்களோடு சேர்ந்து பயணம் செய்துக்கிட்டு இருந்தோம் அதாவது கொரோனா வந்துருச்சு காய்கறி மார்க்கெட்டில் கொரோனா தொற்று அப்படின்னு ஒரு வாசகம் வந்துருச்சு ஆனால் அந்த காய்கறி வியாபாரிகள் ஒரு கடை கூட மூடக்கூடாது என்பது அரசுடைய தரப்பு நான் கூட தமிழக முதல்வரோடு ஒரு பதினைந்து நாட்கள் எல்லா கடையும் மூடிடு கூட கேட்டேன் மூடவே வேண்டான்ட்டாங்க ஏன்னா அங்கே மூடினால் மக்களுக்கு பாதிப்பார்கள் விலைவாசி உயர்ந்துடும் நீங்கள் உரிய விஷயம் என்ன யோசிச்சு பார்க்கணும் கொரோனா தொற்று நேரத்தில் காய்கறி பழங்கள் விலை ஏறாமல் இருந்ததுங்க எல்லாம் பார்த்தீங்களா விலை ஏறலை என்ன என்னாகும் இன்றைக்கி வெங்காயம் வெளில இருக்குது சின்ன சின்னவங்கெல்லாம் நூறுரூபாய்க்கு கடந்து போயிட்டோம் ஆனால் அந்த காய்கறி பொருள்கள் விலை ஏறாமல் இருந்ததெல்லாம் பெரிய சிறப்பு பெரிய புண்ணியம் இதற்கு என்ன காரணம்னு அந்த அதிகாரி டீம் ஒர்க் இதுதான் அதில் பெஸ்ட் இங்கேருந்து அத்தியாவசிய பொருளை எந்த பொருளையும் மடக்கக்கூடாது டெல்லியிலேருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எங்களுக்குன்னு அப்போ நான் கேட்டேன் சார் எங்களுக்கு தமிழ் தானே தெரியும் அங்கே ஆங்கிலம் ஹிந்திலாம் பேசணுமான்னு சொன்னேன் உடனே தமிழ் தெரிஞ்ச ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டிருக்கேன்னு சொல்லி என்ன விக்ரமராஜாட்ட அங்கேருந்து கொடுத்து நான் தமிழே பேசுவேன் அவர்கிட்ட ஒரு முறை மும்பையில் வர்ற செக் போஸ்ட்டில் வண்டி வெங்காய வண்டிகள்லாம் நிப்பாட்டிட்டாங்க உடனே பேடி சார்கிட்ட பேசுனேன் சார் இந்த மாதிரி நிற்கிறாங்க உடனே அவரும் பேசி நானும் ஐஐஎஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறோம் ஒரு மணி நேரத்தில் வண்டியெல்லாம் கிளியர் ஆகிப்போச்சு சென்னையில் தமிழகத்தில் ஊட்டிலேருந்து வர்ற காய்கறி காய்கறி வண்டின்னு தெரிஞ்சு சில அதிகாரிகள் இருப்பாங்க கீழே அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது எல்லா வண்டியும் நிறுத்த சொல்லியாச்சு இன்றைக்கு அடங்கு ஞாயிற்றுக்கிழமை வண்டி எந்த வண்டியும் போகக்கூடாது எப்போ காய்கறி வண்டி ஓரங்கட்டேன்னு சொல்கிறேன் அங்கேருந்து எனக்கு உடனடியாக தொலைபேசியில் வந்து ஒரு பதினோரு வண்டிகளை மடக்கி வைத்திருக்கிறார்கள் சொல்லி உடனே டிஜிபி சார் தொலைபேசியில் பேசி உடனே அங்கே காவல்துறை பேசி அந்த வண்டி என்ன செய்கிறோம் ரிலீஸ் பண்ணி விட்றோம் இப்போ அந்த அதிகாரிகள் அந்த மாதிரி இடங்களில் ஒத்துழைப்பு செய்யலைன்னா ஒன்று காய்கறி வராது இல்லைன்னா நாங்கள் வீதியில் இரு என்ன செய்கிறோம் போராடும் அந்த எல்லாம் ஏற்படும் அது இல்லை ஏற்படாத காரணம் இந்த அதிகாரிகளுடைய ஒரு டீம் ஒர்க்கு நல்லா நல்ல அதிகாரிகள் இருந்தோம் இந்த வேளையில் கொரோனா இன்றைக்கி பார்த்திங்கன்னா லாக்டவுன் தகரத்தை வச்சு அடைச்சி எப்போ அங்கே இருக்கு இருக்குது யாரும் உள்ளே போகக்கூடாது யாரும் வெளியே வரக்கூடாது மருத்துவர் சொன்னாங்க டாக்டர் சார் சொன்னாங்க பிள்ளைக்கு கொரோனா வச்சுன்னா தாப்பன கிட்ட போக முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் அங்கே லாக்டவுன் அடைச்சி வச்சுருக்க இடத்துக்கு பொருள் போகணுமா வேண்டாமா அரிசி பருப்பு வேணுமா வேண்டாமா சொல்லுங்கள் அது யார் கொண்டு கொடுக்குறது எங்களை சார்ந்தவர்கள் தான் கொண்டு கொடுக்கும் ஏன்னா அவர்கள் பசியாக இருக்கக்கூடாது தன்னுடைய உயிரையும் துச்சமன மதித்து அங்கே பணியாற்றினான் வியாபாரி அதை தான் சகோதரனால் அழகாக சொன்னாங்க அதைத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி கூட அதை அழகாக பாராட்டினார்கள் நம் உள்நாட்டு வியாபாரிகள் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு சட்டங்களை போட்டுக்கிட்டே இருக்காங்க சைனா பொருளை விற்காத வாங்காத அந்த இராணுவ கேண்டீனில் வெளிநாட்டு பொருளை விற்பனை செய்யாதீர்கள் இந்த உணர்வு அப்போ தூண்டப்படுகிறது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் எல்லா பிள்ளைகளுமே அப்படியே தட்டிக்கிட்டு இருப்பான் ஆன்லைனில் அதை விட குடும்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கேயாலும் ஒரு கடையை வச்சுருப்பார் ஒரு ஷோரூம் போட்டு ஒரு ஒரு சோஃபா செட்டு ஷூ கரை விற்கிற கடையெல்லாம் இருக்கும் அங்கே வந்துடுவாங்க அங்கே ஷூக்கெல்லாம் போட்டு பார்ப்பார் அங்கேயே ஆன்லைனில் தட்டுவார் இந்த ஷூ என்ன அங்கே என்ன கம்பெனி என்னென்னு பார்ப்பார் அவர் கடையில் ஷூவை போட்டு பார்த்துட்டு அதே ஷூ என்ன செய்வார் ஆன்லைனில் ஆர்டர் கொடுப்பார் ஆனால் நம்ம ஏசி ஓடும் நம்ம ஏசி அந்த கடைக்கு நான் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளனையும் வாடகை கொடுக்கணும் நாங்கள் லைசன்ஸ் எடுத்து வச்சுருக்குறேன் இவ்வளவும் செஞ்சு அந்த கடையில் யார் பயன்படுறது யார் முகம் தெரியாத அந்த முதலாளி யாருன்னு அவனுக்கு அந்த தம்பிக்கு தெரியாது அந்த ஆர்டர் கொடுக்குறது தெரியாதுங்க அதற்கு பின்னால் அதுக்குரிய எந்த நாட்டுடைய முதலீடு இருக்குன்னு யாருக்கா தெரியுமா அது உங்களுக்கு தெரியாது இப்படி அந்த ஒரு ஆன்லைன் மோகம் மோகத்தின் மூலமாக நமது உள்நாட்டு வணிகம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் உள்நாட்டு வணிகத்தை வெளிநாட்டு வணிகர்கள் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் இதான் உண்மை இந்த ஆன்லைன் மூலமாக வியாபாரம் செய்வாங்க அந்த பொருளை மாற்றணும்னு கேட்பா நீங்கள் ஒரு முறை ஃபோன் போட்டு ஒரு பொருளை கேட்டிங்கன்னா வாங்கலைன்னா நூறு முறை உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க ஆனால் அதே பொருளை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நூறு முறை நீங்கள் ஃபோனில் போட்டாலும் கிடைப்பாங்க மாற்றி உடனே கிடைக்குமா மாற்ற முடியாது கிடைக்காது ஆனால் எங்ககிட்ட எப்படி நீங்கள் நேரத்துக்குள்ளி இந்த டீப்பை வாங்கிட்டு போனேங்க சரியா இல்லை டே அம்மாவுக்கு இந்த உள்ள வச்சு வேறு டீப்பை எடுத்துக்கிட்டு உடனே சொல்லுவோம் ஆன்லைனில் முடியுமா முடியாது அதை தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நம் உள்நாட்டு சிறிய வியாபாரிகளை கட்டாயமாக பாராட்டணும் அவங்க தான் ஏன் சேவை செஞ்சாங்க அந்த நேரத்தில் சொன்னாங்க ஆன்லைன் மூலமாக பொருள் வந்ததா அன்றைக்கு ஆன்லைன் மூலமாக அரிசி பருப்பு காய்கறி வந்ததா இல்லை ஆகவே உள்நாட்டு வியாபாரிகளை மறந்து போகாதீர்கள் ஏன்னா ரொம்ப அனுபவிச்சு நான்லாம் அந்த அனுபவிச்சு சொல்கிறாள் பக்கத்து வீட்டில் ஒரு திருமணம் நிச்சயம் பண்ணிடுவாங்க ஆனால் கல்யாணம் நடக்கின்ற பொழுது அவருக்கு தேவையான பணம் அன்னைக்கு வந்திருக்காது சமையல்கார் லிஸ்ட்டை கொடுத்துருப்பார் மூணு மணிக்கெலாம் எனக்கு சரக்கு ஜாமான் சரக்கு வந்துடணுமா மண்டபத்துக்கு அப்போ தான் நான் ஏழு மணிக்கு சாப்பாடு தருவேன்னு சொல்லுவார் இவங்க வீட்டில் உட்கார்ந்து உட்கார்ந்து பார்ப்பாங்க கணவன் மனைவி முட்டி மோதுவாங்க பிள்ளைக்கு தெரிஞ்சிட கூடாதும்பாங்க ஏன்னா பிள்ளை மாப்பிள்ளை பையன் அவனுக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவான் ஐயோ அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு வரத்தப்படுவேன் பிள்ளைக்கு தெரிய கூட மெதோ குசு குசுனு பேசுவாங்க சரி நீ அப்படியே நம்ம அண்ணன் கடையில் போய் கொஞ்சம் கேட்டு வாயாம்பாங்க அவர் மாட்டார் அந்த சகோதரி அனுப்புவார் அந்த அம்மா அப்படியே வருவாங்க தயங்கி நீ கேட்பார் எங்கள் ஆள் என்னக்கா சொல்லுங்க இல்லைம்மா என் தம்பிக்கு கல்யாணம் ஆமாம் அது தெரியுமே கல்யாணம் வச்சுருக்கு மண்டபங்கள் எடுத்துருக்கு ஆமாம் அது தெரியுமே சொல்லுங்கக்கா என்ன வேணும் இந்த மல்லிகைஜாமான் கொஞ்சம் நீங்கள் தந்துட்டிங்கன்னா மொய் பணம் வந்த உடனே அந்த பணத்தை எடுத்து நான் கடன் அடைச்சிடுறேன்பாங்க எங்கால என்ன சிவாரு பாறா கொடுக்க மாட்டாரா நீங்கள் போயிட்டு வாங்க கல்யாணம் வேலை பாருங்கள் பே மண்டபத்துக்கு போட்டு அனுப்புங்கம்மாங்க அந்த திருமணம் அன்று எல்லாரும் ருசியாக சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு யார் காரணம் உன்னை சார்ந்த உள்நாட்டு ஒரு வியாபாரி தான் காரணம் அன்னைக்கு வெளிநாட்டு காரணம் கடன் கொடுக்க மாட்டான் அதே போன்று தான் பர்னிச்சர் கடையில் இதெல்லாம் நான் உண்மை சம்பவம் மனநிலையில் ஒரு கடையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு நாலஞ்சு பேர் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஃபேமிலியோடு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க வந்து அந்த ஓனரை மட்டும் தனியாக கூப்பிட்டு பேசினாங்க ஒரு வண்டியை கூப்பிட்டார் ஏற்றி விட்டார் என்னென்ன இல்லை அவங்ககிட்ட பணம் இல்லை ஒரு மூணு மாதம் கழித்து தரேன்னாங்க ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இந்த பெட்டு கட்டெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க இதனால் ஒரு பிரச்சனை தரக்கூடாது என்கிட்ட சொன்னாங்க எடுத்துகிட்டு போங்க மூணு மாதம் கழித்து கொடுக்குன்னு ஏற்றி விட்டேன்னு சொன்னார் இதை உங்களை சார்ந்த உள்நாட்டு வியாபாரிகள் மட்டும்தான் அதை செய்ய முடியும் தர முடியும் என்பதை இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக நான் பயிர்ந்துக்கேன் மற்றவங்களாம் கிடைக்காது இதுவும் கடந்து போகுங்கிற நிகழ்ச்சியை பார்க்கும்போது தீப ஒளி ஒரு ஒளி தெரியுதுன்னு சொன்னாங்க மேடம் பார்த்தீங்களா நீங்கள் இப்போ நான் ஹோட்டல்கெல்லாம் பெரிய நிறைய ஹோட்டல் பாருங்கள் நாற்பது சதவீதம் ஹோட்டல் திறக்க முடியாமல் இருக்குது ஏன்னா முதலீடு கிடையாது விற்பதற்கு அவர் ரெடி வாங்க ஆள் கிடையாது ஏன்னா வியாபாரிகளுடைய நிலைமை அவ்வளோ ஒரு மோசமான நிலைமை தள்ளப்பட்டிருக்கிறது அதுதான் இந்த மளிகை வியாபாரம்லாம் ஒரு பத்திரிகை ஊடகங்களில் விலை அதிகமாக விற்பனை செய்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி வந்துச்சு உடனே நான் பொதுச்சாளர்கிட்ட கேட்டேன் என்ன செய்யலான்னு சொன்னேன் இது விலைப்பட்டியல் வெளியிடுங்க உடனடியாக தமிழ்நாடு வணிக சூடை பேரமைப்பு விலைப்பட்டியல் வெளியிட்டு இதற்கு மேல் எம்ஆர்பி ரேட்டுக்கு மேலே யாராவது ஒரு ரூபாய் அதிகப்படியாக விற்பனை செய்தால் ஒரு வாசகத்தை எங்களுக்கு சுற்றறிக்கையில் போட்டுவிட்டோம் நீ தற்காலிகமாக மக்களை ஏமாற்றினால் மக்கள் உன்னை நிரந்தரமாக ஏமாற்றி விடுவார்கள் ஆகவே இந்த தருணத்தை பயன்படுத்தி விலையேற்றி சேர்க்கை விலை ஏற்றாதீர்கள் இதில் உதவி செய்யுங்க உனக்கு வியாபாரத்தை பிக்கப் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இந்த கொரோனாவில் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள்லாம் முன்னாடி அப்படி விரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டோம் அண்ணன் தம்பி மாமன் மச்சனே சித்தப்பா பிள்ளைகள் பெரியப்பா பிள்ளைன்னு யாருக்குமே தெரியும் அடையாளம் தெரியாத கண்டிஷனுக்கு நம்ம ஆட்கள் போய்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கொரோனா வந்து அதை இணைச்சி வச்சுருக்கு வியாபாரிகள் என்பது உங்களின் ஒருவன் அதாவது மளிகை கடைக்காரர் மளிகை வியாபாரி மெடிக்கலுக்கு போனால் அங்கே இவர் நுகர்வார் மெடிக்கல் ஷாப்காரர் ஜவுளி கடைக்கு போனால் அங்கே அவர் நுகர்வார் ஆகை உங்களில் ஒருவன் தான் ஆறு வீட்டுக்கு ஒரு வீடு நம்ம ஊரில் வியாபாரிகள் வீடு இருக்குது ஆறு ஓட்டுக்கு ஒரு ஓட்டு எங்கள் ஓட்டு இருக்குது அரசுக்கு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் சொல்லி நிறைவு செஞ்சிட்றேன் இப்போ மதுபான கடையெல்லாம் திறந்தோம் எத்தனை துறை அதிகாரி இருந்தாங்க காவல்துறை மாநகராட்சித்துறை துறை இவ்வளோ அதிகாரிகள் அங்கே இருந்தாங்க ஆனால் அத்தியாவசியமான பொருள் அதுக்கு எந்த அதிகாரிகள் பாதுகாப்பு கொடுக்கணுமோ கொடுக்கக்கூடாதா அதே போன்று தான் கடைக்கு வருகின்ற பொழுது பொருள் வாங்க வேண்டும் குடும்பத்தோடு வராதுங்க தேவையானவர்கள் மட்டும் கடைக்கு வாருங்கள் என்பதை நான் சொல்லி வியாபாரிகளுக்கு நிறைவாக நான் உன்னை சொல்லுகிறேன் கொரோனா வந்துவிட்டது பொருளாதாரம் வீழ்ந்து விட்டது நினைக்கவே நினைக்காதிருங்க மீண்டு வர வேண்டும் நிமிந்து வர வேண்டும் நம்பிக்கையோடு வாருங்கள் அதற்காகத்தான் இந்த மேடையில் இதுவும் கடந்து போகும் என்ற வாசகத்தை வைத்திருக்கா என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திரு விக்ரமராஜா அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் வந்து அடிக்கடி சொல்லுவார் அன்றைக்கெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது நான் ரொம்ப படிக்காதவன் நாங்கள் ரொம்ப படிக்காதவன் அவருடைய அனுபவ அறிவு அப்படிங்கிறது பல எம்பிஏக்களுக்கு சமம் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சிருந்தேன் முக்கியமாக திரு கோவிந்தராஜு சாருக்கு அவரை தான் நாங்கள் கூப்பிட்டுருந்தோம் அவர் அந்த பொறுப்பை தூக்கி இவரிடம் கொடுத்தார் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக நாம் பேச போகிறது அப்படிங்கிறது வந்து கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் முதல்ல வந்து மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் என்ன இருந்தது அப்படின்னாக்க முதல்ல ஃபைனல் எக்ஸாம் உண்டா கிடையாதா அப்படின்னு இருந்தது அது தாண்டின உடனே அது கடந்து போன உடனே எல்லாரும் பாஸாக ஃபெயிலாக யாரெல்லாம் பாஸ் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதற்கப்புறம் ஜூனில் வந்து அட்மிஷன் உண்டா கிடையாதா அப்படின்னு இருந்தது அதெல்லாம் கடந்து போச்சு ஆன்லைன் கிளாஸஸ் உண்டா கிடையாதா அப்படின்னு இருந்தது நம்முடைய வீடு நம்முடைய பிள்ளைகள் நாம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் யாருமே தயாராகாமல் ஆன்லைன் வகுப்புகள்லாம் தொடங்கி எடுத்தோம் எதுவுமே தயாராகல ஆனால் ஆன்லைன் வகுப்புகள்லாம் தொடங்கியாச்சு முக்கியமாக இதில் ஒரு 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 ஐரன் என்ன அப்படின்னு சொன்னாக்க டெக்னாலஜியில் வந்து டீச்சர்ஸ் தன்னை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயங்கர அப்டேட்டடாக இருக்காங்க அதனால வந்து டீச்சர்ஸ்க்கு இப்போ நிறைய விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ் தான் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி வகுப்புகள் போயிட்ருக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னாக்க அந்த வந்து அந்த சின்ன குழந்தைகள் கூட இரண்டாவது வகுப்பு மூன்றாவது வகுப்பு படிக்கிற குழந்தைகள் கூட அந்த ஒத்தர் கொத்தர் அணைச்சி பேசிக்கிறது அவங்க தன்னக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது டீச்சர்ஸோடு இருக்கிற அந்த நெருக்கம் அந்த மாதிரியான எதுவுமே இல்லாமல் ஒரு மாய வகுப்பறைக்குள் தன்னை முடக்கி கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து நாம் எல்லாம் கடந்து வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அடுத்த டாபிக் கல்வி குளறுபடிகள் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இதை வந்து இவரை விட்டால் பேசுவதற்கு ஆள் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அருள் பிரகாஷ் அவர்கள் அந்த குளறுபடினா என்னங்கிறத அழகாக தெளிவாக சொல்லுவார் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம வந்து அந்த டெக்னாலஜியில் நாம் எல்லோரும் நம்ம ஜெனரேஷன் எல்லாருமே திண்டாடிட்டு பொழுது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொன்னபோதும் அதை தினந்தோறும் அனுபவித்து கொண்டிருக்கும் ஆசிரியர் அவர் திரு அருள் பிரகாஷ் அவர்கள் கல்வி குளறுபடிகள் பற்றி பேசுகிறார் கவிஞர் ஜோ பிரகாஷ் சென்னை புரசை வாக்கத்தில் ஒரு மேல்நிலைப் பள்ளியில் படித்து இன்று அதே பள்ளியில் முதுநிலை தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வரும் ஆற்றல் மிக்க ஆசிரியர் வானொலி அறிவிப்பாளர் தொலைக்காட்சி நாடக ஆசிரியர் நூல் ஆசிரியர் மிகச்சிறந்த பேச்சாளர் என்று பல்வேறு வகையில் தனது திறமைகளை நிரூபித்து வருபவர் தமிழகத்தின் பல்வேறு பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளில் பட்டிமன்ற நடுவராக வலம் வரும் இவரது பேச்சும் சிந்தனையும் தற்பொழுது பரவலாக தமிழகத்தில் கவனிக்கப்பட்டு வருகிறது பூமியின் சுழற்சி நின்றுவிட்டதா அலையும் மேகம் தொலைந்து விட்டதா நகரும் காலம் தேங்கிவிட்டதா கடவுள்களெல்லாம் தூங்கிவிட்டதா என்று மானுடம் கலங்கி தவித்து நிற்கையில் நம்பிக்கை கொடியேற்றி கல்யாண மாலை சொல்கிறது இதுவும் கடந்து போகும் தலைப்புச் செய்திகள் திகைப்பை தந்தது வாட்ஸ்அப் தகவல் வருத்தம் தந்தது மருத்துவம் ஆயிரம் யோசனை சொன்னது கைகள் கழுவியே நேரம் போனது அபஸ்வரமாக எல்லாம் நடந்தது கபசுர குடிநீரே ஆறுதல் தந்தது இந்த சூழலில் கல்யாண மாலை சொல்கிறது இதுவும் கடந்து போகும் ஏற்றுக்கொள்கிறோம் ஏன் இந்த சொல்லுக்குள் இருக்கிற ஆக்க சக்தி இதை சொல்லுகிறவர்களுக்கு இருக்கிற அனுபவ சக்தி சொல்வது யார் ஆயிரம் நிகழ்ச்சிகளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்கிறார்கள் ஐந்து லட்சம் குடும்பங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்கிறார்கள் இதுவும் கடந்து போகும் என்று எதை செய்தாலும் சிறப்பாய் செய்வது மட்டும் கல்யாண மாலையின் வெற்றி இல்லை எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்களே அதுவும் உங்கள் வெற்றி இந்த நேரத்தில் இந்த தலைப்புக்காக தெரிவு செய்த பெருமக்களுக்கு நான் தலை வணங்குகிறேன் இந்த அமைப்பின் புன்னகை அடையாளமாக இருக்கிற மோகன் சார் அவர்களே இந்த ஆற்றல் மிக்க ஆளுமையோடு இவற்றையெல்லாம் வடிவமைத்து கொண்டிருக்கிற மீரா மேடம் அவர்களே பேச்சாளர்களுக்கான பெரிய தகுதியை தங்கள் பேச்சால் பெற்று தந்திருக்கிற ராஜா சார் அவர்களே பாரதி மேடம் அவர்களே இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற பல்துறை சார்ந்த ஆளுமை மிக்க பெருமக்களே இந்த சாதனைக்கெல்லாம் சாட்சியாக அமர்ந்திருக்கிற அவையே ஊடகங்கள் வழியாக இந்த நிகழ்ச்சியை உள்வாங்கி கொண்டிருக்கிற உலகத் தமிழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பல துறையில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆறு மாதம் எப்படி போச்சுன்னு கேட்டுக்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் டாக்டருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னே போயிடுச்சு குடும்பத்தில் டைம் பாஸ் பண்ணியே போயிடுச்சு சமூகத்துக்கு வந்தால் இ பாஸ் வாங்கியே போயிடுச்சு எக்கனமிஸிலும் வியாபாரத்தையும் ஹெவி லாஸு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஆல் பாஸ் முடிச்சு போச்சு ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வரங்கம் போல வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த பேச்சரங்கில் ஒரு பேச்சாளனாக நிற்பதில் நான் பெருமைப்படுகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேச்சாளனுக்கு இரண்டு தகுதி இருக்க வேண்டும் ஒன்று அவனுக்கு சேமித்த அறிவு இருக்க வேண்டும் இரண்டு அவனுக்கு சிந்தித்த அறிவு இருக்க வேண்டும் அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் சேமித்த அறிவு பலரை சிந்திக்க தூண்டுவதாக இருக்க வேண்டும் அவன் சிந்தித்த அறிவு பலர் சேமித்து வைத்துக் கொள்வதாக இருக்க வேண்டும் நான் இங்கே பேச்சாளனாக மட்டுமல்ல ஒரு தமிழாசிரியனாகவும் இருக்கிறேன் வாத்தியாராகவும் பேச்சாளராகவும் இருக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைப்பீங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம ஒரு கூட்டுக்கு போகிற சாயந்தரம்னா ஒரு நூறு பேர் நம்ம பேச்சை கேட்க வருவாங்க அடுத்த நாள் காலேஜ் ஸ்கூலுக்கு போனால் நம்ம பேச்சை கேட்கக்கூடாதுன்னே ஒரு நாற்பது பேர் வருவோம் அப்போ நம்ம பேச்சை கேட்கிறவர்கள் செலுத்து போகாமலும் பேச்சை கேட்காதவர்களிடத்தில் கலைத்து போகாமலும் பேச வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இந்த சூழலில் ரொம்ப அடி வாங்கினது நம்ம டிபார்ட்மெண்ட்டு தான் இனிமேல் வாத்தியார் ஆகணும்னா டெட்டு வேணும் பாடம் நடத்தணும்னா நெட்டு வேணும் முதல்ல இதுக்கெல்லாம் துட்டு வேணும் இப்போ நான் ஒரு தமிழ் ஆசிரியர் நான் ஆற்றல் மிக்க சொல்லோடு இருந்தால் போதாது இனிமேல் ஒரு ஆண்ட்ராய்டு செல்லோடு இருக்கணும் அப்போ தான் நான் ஆத்தியாராக இருக்க முடியும் திடீர்னு மீரா மேடம் சொன்ன மாதிரி சட்டுன்னு இந்த மாதிரி கிளாஸ் ரூம் டீச்சிங் கிடையாது ஆன்லைன் டீச்சிங் ஒன்று எல்லாரும் தடுமாறி போயிட்டாங்க என்ன காரணம்னா இந்த வசதியை பெறுகிற அளவிற்கு எல்லா மாணவனும் பொருளாதாரத்தில் மேம்படவில்லை இதை கையாளுகிற அளவிற்கு எல்லா ஆசிரியர்களும் இந்த தொழில்நுட்பத்தில் மேம்படவில்லை சட்டுன்னு மாறின உடனே ஒரு ஷாக் ஆயிடுச்சு புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்தவனை கொண்டு போய் போர்களத்தில் நிறுத்தியது மாதிரி தூண்டில் போட்டுக் கொண்டிருந்தவன் கையில் துப்பாக்கி கொடுத்தது மாதிரி தூரத்திலிருந்தே நீர் என்று தோட்டக்காரனுக்கு சொன்னது மாதிரி கோடாரி கொடுத்து குயவனை வேலை சொன்னது மாதிரி தாய்ப்பாலை புட்டிப்பாலில் கூடு என்று சொன்னது மாதிரி பூச்சிகளோடு ஆடுகிற கண்ணாம்பூச்சி போல இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படியே போயிட்டு இருக்கு இதில் என்ன சிரமம் அப்படின்னா இப்போ ஒரு ஆசிரியருக்கு பாடம் நடத்தினால் ப்ரிப்ரேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ நம்ம க்ளாஸ் ரூமில் போனோடனே டக்குன்னு பாடம் நடத்தப்பட்ட எல்லாம் நேராக உக்கார் நிமித்த உக்கார் இந்த பக்கம் பாரு புக்கெல்லாம் எடுத்து போய் ஆ ரைட் அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டு தான் பாடம் நடத்த ஆரம்பிப்போம் இப்போ அப்படி கிடையாது அவன் சார் கேமரா ஒழுங்க வைங்க பாருங்கள் மேலே நில்லுங்க நியூட்டு போடுங்க பாருங்கள் உங்கள் கால் தெரிஞ்சு பாருங்கள் கை தெருந்து பாருங்கள் மைக் ஆடி பாருங்கள் எல்லாம் பண்ணுங்கள் ஆ எல்லாம் பண்ணிட்டு இப்போ நடத்துங்க சார் பாடம் அப்படின்றான் அவன் இப்போ அவன் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி அப்புறம் பாடம் நடத்துங்கன்றான் அதில் இன்னொரு பிரச்சனை என்ன தரமா சார் வீட்டுக்குள்ளேயே பாடம் நடக்குதா அவங்க அம்மா கேமரா வழியாக வந்து என்ன கேட்குது இப்படியே டிவியில் பாடம் நடத்திருந்தா எப்போ ஸ்கூல் தரப்பேன் அப்படின்ட்டு அம்மா நீ என்ன கேட்ட நான் யாரை கேட்குறதுன்னு தெரியல அது நம்ம டிவியில் டிவியில் பேசுகிறத பையன் போய் சொல்லியிருப்பானாங்க வாஜா டிவியில் பேசுவார்னு அதனால நான் மட்டும்தான் டிவியில் பாடம் நடத்துகிறேன்னு முதல்ல அந்த மாதிரி நினச்சிச்சு அப்புறம் சொல்லுது முதல்ல நீ மட்டும்தான் டிவியில் வந்திருந்தேன் இப்போ எல்லோரும் டிவியில் வராங்களோ உங்கள் ஸ்கூலில் இருந்து என்னப்பா எங்கள் குழப்பம் அப்படியே ஆகிப்போச்சு ஆசிரியர்கள் தங்களுடைய பர்சனல் யூஸுக்காக வச்சுருந்த செல்ஃபோன் இப்போ ப்ரொஃபஷனல் யூஸுக்காக கொண்டு வர வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு பாடம் நடத்துறதுலங்க ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்று அப்ரோச் இன்னொரு மெத்தடாலஜி அணுகுமுறை பாடம் நடத்துகிற போதிக்கிற முறை தமிழில் மிக சிறந்த நூல் என்று சொல்லப்படுகிற உவேஷா அவர்கள் எழுதிய என் சரித்திரம் அந்த நூலை நான் படித்திருக்கிறேன் அந்த நூலிலே ஒரு ஆசிரியராக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு மட்டும் இல்லை எல்லா ஆசிரியரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அவர் சொல்லுவார் என்னுடைய ஆசிரியர் எப்படி பாடம் நடத்துறோம் அவர் வேறுபாடு பார்ப்பார் ஆனால் பாகுபாடு பார்க்க மாட்டார் இப்போது நான் எல்லா பையனுக்கும் ஒரே மாதிரி பாடம் நடத்த முடியாது சில பையன் நல்லா படிக்கணும்னா இருப்பான் சில பையன் டல்லாக இருப்பான் சில பையன் படிக்க மாட்டான் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அப்ரோச் ஆனால் பாகுபாடு பார்க்கக்கூடாது இதுதான் வேறுபாடு பாகுபாடு அதேமாதிரி மெத்தடாலஜி மெத்தடாலஜிலாம் ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு பாடத்தையும் எப்படி நடத்தணும் இப்போ இங்கிலீஷே பேசி காட்டி தான் நடத்தணும் கணக்கை போட்டு காட்டி தான் நடத்தணும் சயின்ஸை செஞ்சு காட்டி தான் நடத்தணும் சோஷியல் சயின்ஸை கூட்டுன்னு போய் காட்டி தான் நடத்தணும் ஹிஸ்ட்ரியை ப்ரூஃப் காட்டி தான் நடத்தணும் தமிழை உணர்வூட்டி தான் நடத்தணும்

இது உணர்ச்சிகள் சமங்கிற இடம் அதுக்கு என்ன தெரியுமா இப்போது நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறீங்கன்னு வச்சுங்க டிஸ்சார்ஜ் ஆனோன்னா வந்துடுவீங்க எனக்காவது அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் நடந்து போகும்போது இந்த ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆனேன் உள்ளே போய் நான் அந்த பெட்டு எங்கள் நான் அந்த ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாம் பார்த்து வரேன் உள்ளே போவீங்களே போக மாட்டோம்ல எந்த கோர்ட்லேயே நம்ம வீட்டில் கேஸ் ஏதோ நடக்குது கேஸ் முடிஞ்சோன்னா வந்துடுவோம் அப்படி அந்த ஜட்ஜி தான் நமக்கு தீர்ப்பு கொடுத்தாரு அவரை பார்த்து வரங்க சொல்லிட்டு வரும் போமா ஆனால் ஆனால் பள்ளிக்கூடத்தை கடந்து போகுது ஒரு மாணவன் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன் அங்கே போய் சே அதை உட்காந்து வரேன் நான் படித்த கிளாஸ் எனக்கு பாடம் நடத்துகிற டீச்சர் எனக்கு பாடம் நடத்துகிற டீச்சரை பார்த்து வரேன்னு போறான்ல அப்போ அது அது உணர்ச்சிகளால் சார் ரெண்டாவது சார் பள்ளிக்கூடம் பக்குவ பாடம் நடத்துகிற இடம்னு நினைக்காதுங்க அது பக்குவப்படுத்துகிற இடம் நான் முத முதல்ல வாத்தியாராகி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துன்னு ஸ்கூலுக்குள்ள போகிறேன் நான் படித்த ஸ்கூல்லேயே வாதியாராயிட்டேன் நான் எந்த ஸ்கூலில் படித்தனா அந்த ஸ்கூல்லேயே இப்போ வாதியாராக இருக்கேன் புறசிவாக்கத்தில் இருக்கு இஎல்எம்ஸ் மேல்நிலை பள்ளின்னு முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம் ஆங்கில எழுத்தாளர் கே நாராயணெலாம் படித்த பள்ளி அந்த பள்ளி நான் ஆதி ரேட்டு சந்தோஷமாக உள்ளே போகிறேன் ஹெட் மாஸ்டர் உட்காந்துருக்கு அவர் எனக்கு தெரியும் ஏன்னா நான் அங்கேயே படிச்சுனாலும் இப்படி கொடுத்தேன் உன்னை வாங்கிட்டு அந்த டென்த்து கிளாஸுக்கு போனார் நான் ஒன்றே கேட்டேன் சார் இப்போ தான் அப்பாயின்மெண்ட் ஆகிறேன் என்ன போய் டென்த்துக்கு அனுப்புகிறீங்களோ ஒன்று அப்படின்னா அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க இந்த டென்த்தில் ஏபிசிடின்னு நாலு செக்ஷன் இருக்குது அந்த நாலு செக்ஷனில் வீணா போனவெல்லாம் எடுத்து போட்டு ஒரு செக்ஷன் ஆரம்பிச்சுக்கிறோம் அவர் என்ன சொல்லாரு அந்த வீணா போனவனுக்கு நான் அதாவது அந்த நாலு செக்ஷனில் இருக்கிற எவனும் பாஸே பண்ண மாட்டான் முடிவு பண்ணான் அவன் எவனும் பாஸே பண்ண மாட்டான் அப்படி ஒரு செக்ஷன் நான் என்ன நினைக்கிறேன் சரி பாஸே பண்ண மாட்டாங்கிற செக்ஷனில் போய் ஒரு ரெண்டு பேரும் பாஸ் பண்ண வச்சிட்டா அப்படின்ட்டு நான் உற்சாகமாக பாடம் எத்தின்னுக்கிறேன் ஒரு பையன் மட்டும் கண்ட்ரோலே ஆக மாட்டான் ஒன்றுமே வர மாட்டான் ஏய் போய் உங்கள் அம்மாவை அவன் கூட்டணும் ஆடான்ட்டு அடுத்த நாள் அவங்க அம்மா வச்சு பாருமா உன் பையனுக்கு படிப்புலாம் வரல அவன் படிக்க மாட்டான் அவனுக்கு படிப்பே ஏறாது எதுக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணிக்கிறேன் அமிச்சுரு கூட்டின்னு போயிவிட்டு வீட்டுக்கு அந்த அம்மா ஒரு பதில் சொல்லிச்சு பாருங்க சார் ஏப்பா தம்பி ரொம்ப வயசான நான் புதுசு அப்பாயின்மெண்ட் ஆன புதுசு தம்பி அவனுக்கு பாடம் வராதுன்னு எனக்கு தெரியும் அவன் படிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் அவனுக்கு படிப்பு ஏறாதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அவன் ஸ்கூலுக்கு வரட்டும் ஏம்மா படிக்கவே மாட்டான் எதுக்குமா ஸ்கூலுக்கு வரணும் ஒரு எட்டு மணி நேரம் இங்கே ஒழுங்காக உன் கண்ட்ரோலில் இருப்பான் தம்பி வெளியே போயிட்டான்னா அவன் தப்பான வேலையில் ஈடுபட்டுருவான் ஒரு எட்டு மணி நேரம் ஒழுங்காக ஒரு இடத்துல உட்கார்றானே அதுக்காக தான் அவனுக்கு ஸ்கூலுக்கு வந்து அப்போ பள்ளிக்கூடம் என்பது பக்குவப்படுத்துகிற இடம் இப்போ ஆன்லைன் கிளாஸ்னால் பிள்ளைகள் எவ்வளோ விஷயங்கள் இழந்திருக்கிறாங்க அப்போது ஆன்லைன் கிளாஸ்லாம் வேஸ்ட்டாக இதில் எக்ஸாம் நடக்கும் இதில் பாஸ் கொடுப்பாங்க இதில் ரிசல்ட் கொடுப்பாங்க இதில் வேறு எல்லாம் நடக்கும் ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பள்ளிக்கூடத்தின் வெற்றி என்பது வேறு மாணவனின் வெற்றி என்பது வேறு ஆசிரியரின் வெற்றி என்பது வேறு கல்வி முறையின் வெற்றி என்பது வேறு நூறு மார்க் எடுத்துட்டான் ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டான் ஸ்டேட்வஸ் வந்துட்டான் கோல்டு மெடல் வந்துட்டான் மாணவின் வெற்றி என் கிளாஸில் எல்லோரும் பாஸ் பண்ணிட்டான் என் கிளாஸோட வெற்றி என் சப்ஜெக்டில் எல்லோரும் பாஸ் பண்ணிட்டான் என் சப்ஜெக்டோட வெற்றி எங்கள் ஸ்கூலில் நிறைய ரிசல்ட் எங்கள் ஸ்கூலில் வெற்றி ஆனால் கல்வி முறையின் வெற்றி என்பது எது தெரியுமா முப்பது வருஷம் கழிச்சு அவன் வாழ்க்கையில் சே எங்கள் ஸ்கூலில் அன்றைக்கி சொல்லி கொடுத்தாங்கடா தான் நான் இன்னைக்கு இப்படிக்கிறேன் எங்கள் வாஜியார் அப்படி இப்படி சொல்லுவாரா அவர் தான்டா நான் இப்படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் அதுதான் கல்வி முறையின் வெற்றி நம்மக்கிட்ட படித்த பையன் பாஸ் பண்ணிட்டான்னா நம்ம நல்லா பாடம் நடத்திருக்கோம்னு பொருள் நம்மக்கிட்ட படித்த பையன் நல்லா வாழ்க்கை நடத்தினானா நம்ம பாடமாகவே இருந்திருக்கிறோம்னு போல் கல்வின்னா என்ன அது இன்னைக்கு எப்படி இருக்குது பையன் எப்படி இருக்கான் டீச்சர் என்ன பண்ணணும் சொசைட்டி என்ன பண்ணணும் இதை மட்டும் சொல்லிட்டா என் பேச்சு நிறைவடைஞ்சிடும்னு நினைக்கிறேன் எதுக்கு படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம் கல்வி எதற்கு அஞ்சு காரணங்களுக்காக படிக்கிறோம் சார் ஒன்று வாழ்க்கை போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு கல்வி இரண்டு சட்டத்தை மதிக்கிற சமூக பிரஜையை உருவாக்குவதற்கு கல்வி மூன்று சக மனிதனை நேசிக்கிற சமூக அக்கறை உள்ள மனிதனை உருவாக்குவது கல்வி நான்கு ஒரு தேடல் ஒரு அறிவிப்பசியை அவனுக்குள் உருவாக்கி கொண்டே இருப்பது கல்வி ஐந்து புதிராக இருக்கிற எதிர்காலத்து சவால்களை சந்திப்பதற்கு கல்வி இது அஞ்சுக்கு தான் கல்வி இந்த அஞ்சை தான் சுருக்கி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுமைகளை உருவாக்குவது கல்வி அப்படின்னு போடுறேன் ஒரே வரியில் ஆளுமைகளை உருவாக்குவது கல்வி இப்போ இந்த அஞ்சு எப்படி இருக்குது நம்பர் ஒன் வாழ்க்கை போராட்டத்தை சந்திப்பதற்கு கல்வி இன்னைக்கு கல்வி கக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது ஆச்சா ரெண்டாவது சட்டத்தை மதிக்கிற சமூக பிரஜையை உருவாக்குவது கல்வி அதாவது படிச்சுட்டா அவன் சட்டத்தை ஃபாலோ பண்ணும் ஆனால் இன்னைக்கு சட்டத்தை மீறுறதெல்லாம் யார் படித்தவன் தான் மீறுறது கூட தப்பு இல்லைங்க சட்டத்தை மீறுறதுக்கே ஒரு சட்டம் போடுறான் தெரியுமா உங்களுக்கு இப்போ இத்தனாம் தேதிக்குள்ளே ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சட்டம் போட்டு அதுக்கு மேலேயும் கட்டலாம் அதுக்கு பேர் ஃபெனால்ட்டியாக அது எந்த சட்டத்தை போடுறது யார் இவன் தான் இத்தனாம் தேதிக்குள்ளே டிக்கெட் ரிசர்வ் பண்ணும் ரிசர்வ் பண்ணலன்னா ப்ரோக்கர்கிட்ட அதிகமாக காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிருவோம் ஏஜென்ட்டு கிட்டே கொடுத்து கவர்மெண்ட் பார்த்தா அவங்ககிட்ட கொடுக்குறது நம்மளே வாங்கிட்டா என்னான்ட்டு கவர்மெண்ட்டு கட்சி நேரத்தில் டிக்கெட் கொடுக்கலாம் ப்ரோக்கர் மூலமாக வாங்கினா சிக்கல் கவர்மெண்ட்டில் வாங்கினா அது பேர் தக்கல் முடிஞ்சு போச்சு அப்போ ரெண்டாவது அடி கொண்டு போச்சால் மூணாவது சக மனிதன் இணை சிக்கிற மனிதனாக கல்வி உருவாக்கணும் யாராவது அர்த்தனை பற்றி கவலைப்படுறான் ஆனால் இப்போ கவலைப்பட்டான் சார் எல்லாரும் கடவுளே எனக்கு வரலனா கூட பரவாயில்ல பக்கத்து வீட்டுக்காரன் வந்துடும் என் வீட்டில் கொரோனா எட்டி பார்க்கவும் கூடாது பக்கத்து வீட்டுக்கு தட்டி எடுத்து விடவும் கூடாது இப்போ கவலைப்படுத்தும் அப்போது படிச்சுட்டான்னா அவனுக்கு சமூக அக்கறை வரணும் இப்போ டென்த்தில் பப்ளிக் லெவன்த்தில் பப்ளிக்கு டுவெல்த்தில் பப்ளிக் ஒன்றாவதுலேருந்தே பப்ளிக் எத்தனை பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறது முக்கியம் இல்லை படித்து முடித்தோம்னா அவனுக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வருதாங்கிறது முக்கியம் பப்ளிக்கை பற்றி கவலைப்படாதவனுக்கு எத்தனை பப்ளிக் எக்ஸாம் வச்சு என்ன ப்ரோச்சும் முடிஞ்சு போச்சா நாலாவது தேடல் படிச்சுட்டா அடுத்தது படிக்கணும் அடுத்தது படிக்கணும்னு ஆசை இருக்கணும் அதுதான் படிக்கணும் இப்போ தான் சொல்கிறான் படிச்சு முடிட்டேன்றான்னு நம்ம ஊர்ல தான் சார் பச்சு முடிச்சுட்டேன்றான் படிப்புக்கு எதாவது முடிப்பு இருக்கா நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அண்ணா ஆப்ரேஷனை தள்ளி போட்டு படித்தார் பகத்சிங் தூக்குக்கு போகிற வரைக்கும் படித்தாருன்றான் படிச்சுட்டுறான் படிச்சு முடிச்சிட்டேங்கிறான் என்ன காரணம் தெரியுமா இந்த படிப்புக்கு இவன் ஒரு இலக்கை தீர்மானித்து விடுகிறான் நம்ம நம்ம ஊரில் ஆரம்ப கல்வி எல்லாம் ஆங்கிலம் பேச சொல்லித் தருகிறது உயர்நிலைக் கல்வியெல்லாம் சென்டம் எடுக்க சொல்லி தருகிறது மேல்நிலை கல்வியெல்லாம் கட் ஆஃபில் இடம் பிடிக்க கற்று தருகிறது கல்லூரி கல்வி எல்லாம் கேம்பஸ் இன்ட்ரிவியூக்கு தயார் பண்ணுகிறது தொழிற்கல்வியெல்லாம் அயல்நாட்டு முகத்தை ஏற்படுத்துகிறது முடிஞ்சு போச்சு இதுதான் அப்படின்ன பிறகு அடுத்தது கடைசியாக எதிர்காலத்தை சந்திக்கிற தைரியத்தை கல்வி கொடுக்கணும் ஆனால் படித்தவன் எதை நம்புகிறான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிங் கேம்பஸ் இன்ட்ரிவியூ தான் நம்புகிறான் இதுதான் எதிர்காலம் என்று நினைக்கிறான் நான் இது ரெண்டு தவறுன்னு சொல்ல நல்லா புரிஞ்சுங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சும் கேம்பஸ் தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காதா இந்த கல்வி உனக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் இந்த உலகங்கிற கேம்பஸில் வாழ்க்கை நிறைய இன்டர்வியூ உனக்கு வைக்கும் அதில் செலக்ட் ஆகிட்டா நீயே பல பேருக்கு வேலை கொடுக்குற எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா மாறலாங்கிற நம்பிக்கையை கல்வி கொடுத்தால் இப்போ என்ன ஆகிப்போச்சு அஞ்சும் போச்சு இல்லையா ரைட் சரி அப்போ இதெல்லாம் ஏன் இதெல்லாம் ஏன் இப்போ நான் அஞ்சு காரணம் சொல்லி அஞ்சு காரணமும் இங்கே ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன் இது ஏன் சிம்பிள் ஒரே வரி அந்த காலத்தில் வாழ்வதற்காக கல்வி கற்றார்கள் இன்றைக்கு பிழைப்பதற்காக கல்வி கற்றார்கள் வாழ்வதற்காக கல்வி கற்றவன் வாழ்வதற்காக கல்வி கற்றவன் அதை வச்சு ஒழுங்காக பழப்பு நடத்தனான் பிழைக்கிறதுக்காக கல்வி கற்றவன் அதை வச்சு மோசமான வாழ்க்கை நடத்தனாம் இவ்வளவுதான் என்ன பண்ணணும் இப்போ என்ன பண்ணணும் அது ஒரு கேள்வி அப்போ தான் நாங்கள் தான் எல்லாம் சொல்லி கொடுக்குறோமே எல்லாம் மனப்பாடம் பண்ண வைக்கிறோமே நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறதுனால பெரிய ஆளாக வந்துட முடியாது ஆன்லைனில் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறதுனால ஒன்று பிரச்சனை விட முடியாது ஒருத்தன் சார் நூறு புறா வளர்த்துன்னு அவனுக்கு ஒரு பயம் பயம்ச்சு இந்த பொறாவை யாராவது வேடன் வந்து எடுத்துன்னு போய்ட்ட போறானு ஒன்று அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்குறான் அவன் நம்மளை மாதிரி வாத்தியார் போலகுது அவன் ஒரு ஐடியா கொடுத்துக்கிறான் ஒன்றும் கவலைப்படாது இந்த புறாவுக்குலாம் ஒரு ஸ்லோகன் சொல்லி கொடுத்துடலாம் என்னென்னா வேடன் வருவான் வலைவிரிப்பான் மாட்டிக்கொள்ள மாட்டோம் என்னது வேடன் வருவான் வளைவிரிப்பான் மாட்டுக்கொள்ள மாட்டோம் சொல்லி கொடுத்தா நூறு பறவைக்கு சொல்லி கொடுத்தாச்சு இப்போ நூறு பறவை சொல்லுது வேடன் வருவான் விரிப்பான் மாட்டுக்கொள்ள மாட்டோம் இப்போ தைரியமாக எங்கே வேணால் போகலாம் வேடன் பிடிக்க மாட்டான் இதுக்கெல்லாம் சொல்லி ஒரு நாள் வேடன் வந்தான் இது சொல்லுது வேடன் வருவான் வளைவிரிப்பான் மாட்டிக்கொள்ள மாட்டான் நான் அப்படி சொல்லிட்டுன்னு போயிட்டான் ரெண்டாம் நாள் வந்தான் அதே மாதிரி சொல்லிச்சு வேடன் வருவான் வளைவிற்பான் மாட்டு கொள்ள மாட்டோம் மூணாம் நாள் வந்து அதே மாதிரி சொல்லி இன்னும் அப்படியே சொன்னது கொஞ்சம் கிட்ட வந்து அப்பவும் சொல்லிச்சு நல்ல கிட்ட வந்தால் அப்பவும் சொல்லிச்சு உன்னை வலைய விரிச்சான் அப்பவும் சொல்லிச்சு நெல்லெல்லாம் போட்டான் அப்பவும் வந்து நெல்லை சாப்பிட்டே சொல்லிச்சு அப்படியே எல்லாம் வலையை மாட்டி தோளில் மாட்டேன்னு போகிறான் மாட்டினே சொல்லி போகுது வேடம் வருவான் நல்ல விட்டி விட மாட்டோம் அப்போ வகுப்பறை கல்வி வாழ்வியல் கல்வியாக ஆகவில்லை இல்லவா நான் படித்த அறிவு சரியாக இருக்கான்னு நானே டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுக்கு பேர் எக்ஸ்பீரிமெண்ட்டு வாழ்க்கையில் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுக்கு பேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போது வாழ்வியல் கல்வியாக இது மாற வேண்டும் அப்போ என்ன பண்ணணும் இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்கள் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா பையன் பார்த்தோன்னா சொல்லலாம் அப்பா உனக்கு ஒன்றும் தெரியாது எங்கள் மிஸ்ஸுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ மிஸ்ஸுக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறான் இப்போ இப்போ அண்ணா அப்பாவாக நான் சந்தோஷப்படலாம் என் பையன் என் பொண்ணு என்ன பார்த்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னா பார்த்தீங்களா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு நான் சந்தோஷப்படலாம் அப்பாவா வாஜியானகரலாம் என் க்ளாஸ் பசங்களாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறான் நான் சந்தோஷப்பட முடியுமா அப்போ பையன் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா அவனுக்கு தெரியாத பல விஷயங்கள் எனக்கு தெரியும் அதனால் எனக்கு ஒன்றும் தெரியாது நம்ம சொல்கிறான்னா அவனுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்று எனக்கு தெரியலன்னு அர்த்தம் இல்லையா அப்போ அதை நான் தெரிஞ்சுக்கிற போது தான் நான் சக்ஸஸ்ஃபுல் டீச்சராக வரேன் ஒன்று வேணாங்க இன்றைக்கி பையன் எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச கதை என்ன பாட்டி வடை சுட்டு காக்கா தூக்கின்னு போன கதை எல்லாருக்கும் தெரியும் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன நாம ஒருத்தவங்களை ஏமாத்தினா நம்மள ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க இதுக்காக ரொம்ப காலமாக அந்த கதையை வச்சுக்கிறோம் இந்த கதை ஒரு நாள் வாத்தியார் கிளாஸில் சொல்கிறார் வே ஒரு பாட்டி வடை சுட்டுன்னு நினைச்சிடா காக்கா வந்து திருடின்னு போயிடுச்சா நரி வந்து ஏமாற்றுறான் பையன் கேட்டான் கதெல்லாம் நல்லாகுது காக்கா திருடின்னு போச்சின்னு ஏன் சொல்லுறிங்க எட்டுன்னு போச்சுன்னு நோ நோ காக்கா திருடி தான் போச்சுன்னார் ஏன் சார் காக்கா திருடின்னு போச்சுன்னு சொல்லுங்கள் எட்டுன்னு போச்சுன்னு சொல்லக்கூடாதானுண்ணே வாதியார் திருட்டுன்னா என்னான்னு எக்ஸ்பிளைன் பண்ணார் தபர் நாம ஒருத்தவங்களை கேட்காம அவங்க கவனம் வேற பங்கு திரும்பி இருக்கும்போது அவங்க பர்மிஷன் இல்லாமல் அந்த பொருளை எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டுன்ட்டார் பையன் ஓரளவுக்கு ஆகி உட்காண்டான் அடுத்த நாள் வாத்தியார் வந்தார் வேற பாடம் பசு நமக்கு பால் தருகிறது என்ன பையன் சொன்னான் பசு சொல்லிச்சா என்கிட்ட பாலுக்கு எடுத்துக்கோன்னு இது திருட்டு இல்லையா காக்காட்டு வந்து எத்தா மட்டும் திருட்டா அப்படி யோசித்து பாருங்க அவனுடைய இப்படிப்பட்ட மாணவனை சந்திக்க அன்றாடம் என்ன பண்ணிக்க வேண்டும் ஆசிரியர்களை அப்டேட் பண்ணிக்க வேண்டும் இப்போ என்னென்னா அரசாங்கத்துக்கு ஒரு வார்த்தை இந்த நோய் தொற்றின் காரணமாக உயிர் பயனின் காரணமாக பள்ளிகளை திறக்காமல் இருப்பது என்பது வேறு ஆனால் இந்த வசதி எல்லா மாணவனுக்கும் போய் சேர்கிற வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் ஏன்னா நம்ம நாட்டில் ரெண்டு விதமான பள்ளி இருக்கான் டே அம்மா கட்டி கொடுக்குற லஞ்சை சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிற பெற்றோருடைய பிள்ளைங்களும் இருக்கான் டே மத்தியானம் ஸ்கூலில் போடுற சாப்பாடை சாப்பிட்டு வாடா ராத்திரி வீட்டில் சோறுக்குதோ இல்லையோ அந்த மாதிரி சொல்கிற பிள்ளைங்களும் இருக்கான் இப்போ இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் இந்த வசதி போய் சேரணும் ஜாமண்ட்ரி பாக்ஸ் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்று என்னை வெளியே நெடுத்துகிற என் கணக்கு டீச்சருக்கு தெரியாது நான் தினமும் டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்து வரவில்லை என்று சொல்லுகிற பெட் பிள்ளைகள் இந்த நாட்டில் வீட்டில் அப்போ எல்லாருக்கும் போய் சேரணும் டீச்சர்ஸ் அன்றாடம் நம்மளே அப்டேட் பண்ணிக்கணும் இப்போ அரசாங்கத்துக்கு ஒரு வார்த்தை எல்லாருக்கும் இது போய் சேரணும் எவ்வளோ செய்கிறாங்க மருத்துவத்துறையில் நீங்க யோசித்து பாருங்க மார்ச் ஏப்ரல்லாம் என்னென்னா சொன்னாங்க நம்மகிட்ட எல்லா வீட்டுக்குள்ளேயும் இருங்கோ யாரும் கதவெல்லாம் திறக்காதீங்க கொரோனா வந்து தேடி பார்த்துட்டு நம்மலாம் யாரும் இல்லைன்ட்டு போயிடும் அப்படின்னு தானே சொன்னாங்க இப்போ கொரோனா எங்கே இருக்குது நம்மளே தேடணும் இங்க இருக்குது அங்கே இருக்குது அவுட் இருக்குது அவுட் இருக்குது முதல்ல அது தேடி பார்த்து போயிடுச்சு இப்போ நம்மளே அதை தேடுற அளவுக்கு டெவலப் ஆகிட்ட மாட்டோம்ல அப்போ ஏதோ அளவுக்கு அரசாங்கம் நமக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறது என்னென்னா ஒரு சாமானியனுக்கு செய்திகள் எப்படி போய் சேரும் ஒன்றும் அரசாங்க அறிக்கை இல்லைன்னா தொலைக்காட்சி செய்தி அரசாங்கத்தினுடைய அறிக்கைகள் அலங்கரிக்கப்பட்ட பொய்களாக இருக்கக்கூடாது தொலைக்காட்சி தலைப்பு செய்திகள் அங்கீகரிக்கப்பட்ட பொய்களாகவும் இருக்கக்கூடாது உண்மை மக்களுக்கு போய் சேரணும் சமூகத்துக்கு ஒரு வார்த்தை டால்ஸ்டாய் சொல்வான் துன்பங்கள் தான் நம்மை தூய்மைப்படுத்துகின்றன இந்த துன்பம் நமக்கு பல விஷயத்தில் கஷ்டம் தந்தாலும் பல விஷயங்களை நம்மளை தூய்மைப்படுத்தியிருக்கு ஆனால் நியம எல்லாரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எப்படி இருக்கும் அப்படின்லாம் எங்கே போய் கூட அது எப்படி வேணால் இருந்தும் போது எப்படி இருக்கும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான் எப்படி இருக்க போகிறேன் அது ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபது அனுபவத்தை வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான் இருக்க போகிறேங்கிறது பார்த்து இந்த ஊரடங்கு எனுது இந்த ஊரடங்கு கூட கொஞ்ச நாள் தள்ளா பண்ணி இந்த இந்த வாயை அடக்கி வச்சிருக்காங்க பாரு இதுதான் சார் தாங்க முடில எதிர்க்க வருது எவன் தெரில அவன் சிரிக்கிறானா முறைக்கிறானானு தெரில சட்டினு ஒரு பொருளை எடுத்து வாயில் வைக்க முடில இன்னொரு விஷயம் தெரியுமா இதை நான் இதை எப்படி தெரியுமா பார்க்குறேன் ஒரு ஜனநாயக நாட்டின் மிகச்சிறந்த அடையாளம் சுதந்திரமாக சுவாசிப்பது சுதந்திரமாக பேசுவது அதற்கு தடை செய்த குறியீடு போல இந்த அடையாளம் இருக்கிறது அதற்காகவாது இதை எடுக்க வேண்டும் கிட்ட வராத தூரவோ நல்லது கிட்டதுக்கு வராத தொடாத அப்படின்னு தனித்தனியாக வாழ் வாழ்கிற இந்த தீவு வாழ்க்கை இன்னும் சொல்ல போனால் தீண்டாமை வாழ்க்கை திருவிழா வாழ்க்கையாக மாறும் என்று கல்யாண மாலையோடு சேர்ந்து நானும் நம்புகிறேன் இதுவும் கடந்து போகும் நன்றி வணக்கம் அருள் பிரகாஷ் அவர்கள் அருள் வந்தவர் மாதிரி பேசினார் இன்றைக்கி அது மாதிரி ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது உச்சத்தை தொட்டார் ஆசிரியர்களுடைய பணிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் அவங்க இந்த இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து ஒரு மெ பெரிய சவாலில் இருக்காங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கல்யாண மாலை தலை வணங்குகின்றது அடுத்ததாக நாம் எடுத்துகிட்டு இருக்கிற தலைப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் சம்பந்தப்பட்ட தலைப்பு அதாவது வீட்டில் வந்து வீட்டு தலைவருக்கு அதாவது சம்பாதிக்கிறவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு பிரச்சனை இல்லை ஒரு புயல் வந்தது மழை வந்தது வெள்ளம் வந்தது அப்படின்னா அந்த ஊருக்கு பிரச்சனை டிமானிட்டைசேஷன் எலெக்ஷன் வந்ததுன்னா அந்த நாட்டுக்கு பிரச்சனை ஆனால் உலகமே தலைகீழானது அப்படிங்கிறது இந்த கொரோனா பிரச்சனை உலகத்தின் பொருளாதாரத்தை புரட்டி போட்டுது இப்போ எங்களை மாதிரி இருக்கிற ஒரு சின்ன சின்ன நிறுவனங்களுக்குலாம் எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா எப்படியாவது சம்பளம் கொடுத்துட்டா போகிறோம் எப்படியாவது வாடகை கொடுத்துட்டா போகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு மாதத்தையும் தாண்டது அப்படிங்கிறது ஏதோ ஒரு யாக யஜம் பண்ணுற மாதிரி தவம் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி நான் என்னுடைய க நிறுவனத்துக்காக அதை சொல்லலை இது மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்குது அதே மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நம்மளோட கூட இருக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் இல்லைங்க இப்போ இப்போ முடிவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அது நன்னாவே தெரிஞ்சால் கூட ஐயோ நம்ம எப்படி சம்பளம் கொடுக்கிறது அடுத்த மாதத்தை நம்ம எப்படி தள்ளுறது இப்படி ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒவ்வொருவர் வாழ்விலும் இந்த பொருளாதாரம் அப்படியே புரட்டி போட்டிருக்கிறது அந்த பொருளாதார சவால் என்ன அதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வரப்போகிறோம் திரு சுஜித் குமார் அவர்கள் சுஜித்தை பற்றி கல்யாண மாலை வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் மாற்றம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கறது அடையாளம் மிகச்சிறந்த நல்ல மனிதர் இளைஞர்களின் நல்ல வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை தருபவர் திரு சுஜித் அவர்கள் கல்யாண மாலை மோகன் தலைமையில் எங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ 91400 மற்றும் 9940411125 திரு சுஜித் குமார் பண்முகத் திறமை வாய்ந்த இவர் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் ஒரு முழு நேர ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் மாற்றம் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பின் மூலம் ஏழை எளிய மாணவர்களுக்கு மேற்படிப்பிற்கான நிதி உதவி செய்து அவர்களை நல்ல பணியில் அமர்த்துவதற்கான கரியர் கவுன்சிலராக இருப்பவர் பேச்சு மேடையில் கடந்த இருபது வருடங்களாக தனக்கென்று ஒரு தனி பாணியை கையாண்டு மிக எளிய முறையில் யதார்த்தமாக பேசி அனைவரையும் கவர்ந்தவர் திரு சுஜித் குமார் வணக்கம் இப்ப நான் பேசுற ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் எங்கே கேட்ட மாதிரி இருக்கான்னு பாருங்க இரண்டாயிரத்தி இருபது என்றால் பிரம்மாண்டம் நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் ஆண்டின் மத்திய பகுதியில் நம்ம எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது பிஸ்னஸ் எல்லாம் தலை தூக்கி ஓடும் ஐயோ அது மாதிரியான ஒரு ஆண்டே நம்ம பார்த்துருக்கவே முடியாது அதில் குறிப்பாக ஒருத்தர் சொன்னாருங்க தோனிக்கு வந்து இது மிக சிறந்த ஆண்டாக இருக்க போது பெரிய சாதனைகள்லாம் புரியவாருனார் ஃபஸ்ட்டு டைமாக சிஎஸ்கே குவாலிஃபை ஆகலை மூவி இண்டஸ்ட்ரி இது மாதிரி கொடி கட்டி பறக்காது அஜித் படம் விஜய் படம்லாம் ஆஹா ஓஹோன்னு ஓடும் கடைசியாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு ஏதோ ஒரு படம் அடுத்த பொங்கலுக்கு கூட பணம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாது எந்த வருஷத்துக்கு இல்லாத ஒரு ஹைப்பை வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுக்கு கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம வல்லரசா விடுவோம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி நியூ இயரே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபது வந்து பயங்கரமாக கொடிக்கட்டி பறந்துச்சு இதெல்லாம் பிரபல ஜோசியக்காரங்க நம்ம ஊரில் சொல்லிட்டு போனது இவங்க எல்லாரையும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் சில நாட்களையும் நம்மளால் மறக்க முடியாது சில தேதிகளை மறக்க முடியாது நம்மளோட பிறந்த நாள் அப்புறம் நம்ம வந்து நம்ம குழந்தையோட பிறந்த நாள் புதுசாக ஆனவங்களுக்கு அவங்களுடைய திருமண நாள் இண்டிபெண்டன்ஸ் டே அக்டோபர் செகண்ட் இதுமாதிரி ஹாலிடே அப்படிலாம் வரும் நான் சொல்கிற ரெண்டு டேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள் நவம்பர் எயித் என்றால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது டிமானிட்டைசேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்றைக்கி நம்ம பைசாவே நம்மளே நாய்ப்பொரில் லோ 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 லோன்னு அழைஞ்சி எங்கேயாவது ஒரு நூறுரூவா இரநூறுவா கிடைக்காதான்னு நாயாப்பையாக அழிஞ்சிக்கிட்டு இருந்தோம் மார்ச் இருபத்தி நாலு பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது ஒரே நாளில் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படி புரட்டி போட முடியுமா அப்படின்ற இந்த லாக்டவுன் அப்படின்னு இந்த லாக்டவுன் வந்து இனிஷியலாக ஒன் வீக்கில் வந்து இந்த குரூப் இந்த ஹாலில் இருக்கிற குரூப் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக தான் பார்த்தோம் அப்பா அதுவும் கார்ப்ரேட்டில் வேலை செய்கிறவனுக்குலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான்லாம் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கேனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாழ்க்கை என்ன ஜாலியாக இருக்குது குவாலிட்டி ஆஃப் லைஃப் அது இதுன்னு பேச ஆரம்பித்தோம் ஆனால் அந்த ஒரு வாரம் தாண்டும் போது தான் பக்கு பக்குன்னு இருந்தது ஆனால் அந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கி அந்த ஃபஸ்ட்டு ஒன் வீக் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி கிடையாது நார்மலாக இங்கிலீஷில் ஒரு ரெஃபரன்ஸ் டேம் சொல்லுவாங்க சர்க்கிள் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்மளும் நம்ம சார்ந்து இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேங் அப்படின்னு பார்த்திங்கனா ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கால்வாசி அப்பர் மிடில் க்ளாஸில் தான் இருப்பாங்க ஸோ அவங்க வாழ்க்கையில் எதுவும் பாதிக்கப்படாதப்போ நம்ம என்ன நார்மலாக சொல்லுவோம் லைஃப் நார்மலாக தான் இருக்குது மூணு வேலை சாப்பிட்றோம் பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு தான் நினைப்போம் சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் இன்றைக்கி நல்ல மழை பெய்யுது இந்த கடந்த ஒரு ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பர்ட்ஸ் ஆஃப் ரெயின் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டே இருக்குது என்னோடய மாற்றம் ஆஃபீஸில் ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரே நாளில் நூற்றி ப பதினேழு சென்டிமீட்டர்லாம் மழை பெஞ்சது இல்லையா அம்மா அன்றைக்கி வந்து மழை ஜோன் பேஞ்சிகிட்ருக்குது நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுறேன் சூப்பர் பிரெயின் எங்கள் ஆ என் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாண்டு இருக்குது பாண்டு நிறைஞ்சிருச்சு ஹாட் கப் ஆஃப் மசாலா சாய் அண்ட் வடை அப்படின்னு நான் போட்டு என்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறேன் என் ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த ஹவுஸ் கீப்பிங்கில் இருக்கிறவங்க மழையோட நினஞ்சிட்டு வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்போ நான் சொல்கிறேன் எங்கே மலையில் நினஞ்சிட்டு ஏன் போகிறீங்க வெயிட் பண்ணுங்கள் மழை நின்றோட போகலாம் அப்படின்னு இல்லை சார் இப்போ போகலன்னா வீடு ஃபுல்லாக ஒழுகிடும் நைட்டு தூங்க முடியாது எங்களுக்கு அப்படின்றாங்க ஸோ ஒரு மலையை நாங்கள் ரசிக்கிறோம் ஆனால் அது ஒரு லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறத ஒரு லோ கிளாஸ் ஐ மீன் ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத ஒருத்தவங்க வந்து அது எப்படி பார்க்குறாங்கன்னா நான் இப்போ போகலன்னா நைட்டு தூங்க முடியாது என் குழந்தைங்க தூங்க முடியாது அப்படின்றாங்க இந்த லாக்டவுனும் அப்படி இது பல பேரையும் பாதிச்சுது இப்போ கிட்டத்தட்ட எல்லாரையுமே பாதிச்சுருக்குது பணக்கார நிறைய பேரை எம்ப்ளாய் பண்ணுறவங்களுக்கு மேடம் சொன்ன மாதிரி எப்படி அடுத்த வேலை சம்பளம் கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பாதிப்பு அடுத்த வேலை சம்பளம் நான் சம்பளம் கொடுத்தா தானே அவங்க வீட்டில் அடுப்பு எரியும் அப்படின்ற ஒரு பாதிப்பு கார்ப்ரேட் நிறுவனங்களில் அப்பர் மிடில் கிளாஸில் இது மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த சம்பளம் மாத சம்பளம் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணோம் மார்ச் முப்பதாம் தேதி சம்பளம் வர இன்னைக்கு முப்பது பர்சன்ட் கட்டு நிறைய கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க லாக்டவுன் அது வரைக்கும் நாள் அது வரைக்கும் பேச்சே கிடையாது லாக்டவுனை பற்றிலாம் பேச்சே கிடையாது சம்பளம் இல்லை ஏப்ரல் மாதத்தில் ஐம்பது பர்சன்ட் கட்டு போனஸ் கட்டு இதை விட கொடுமையான விஷயம் வேலை போச்சு நிறைய பேருக்கு எத்தனோ பேருக்கு வேலை போச்சு இந்த மிடில் கிளாஸ் வர்க்கத்துக்கான ஒரு ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இருபதாயிரரூபா சம்பளம் வாங்கி தான் நம்ம முப்பதாயிரரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருப்போம் அதுக்குன்னு ஒரு லோன் ஒன்று இருக்கும் இஎம்ஐன்னு இருக்கும் இப்போ எனக்கெல்லாம் அந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணப்போ முதல் விஷயம் தோணுச்சுன்னா ஹவுசிங் லோன் நம்ம எப்படி கட்ட போகிறோம் ஒருவேளை சம்பளத்தில் கைவிச்சிட்டாங்கன்னா ஹவுசிங் லோன் எப்படி கட்ட போகிறோம் இது மாதிரி பல பயம் நம்மளுக்கெல்லாம் இருந்தது இப்போ டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் நான்லாம் டாக்டர்லாம் எப்படி பார்க்கறான்னா நான் கடவுளா கடவுளாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கடவுளாக பார்க்கணும் ஒரு ஆர்மியில் இருக்கிற இந்த ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு கிரனேட் இருக்குது நேற்று நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு வந்தோம் மெடல் ஆஃப் ஆனர்னு ஒரு ஒரு சீரிஸ் ஓடிட்டு இருக்கு அதில் அதில் எப்படின்னா அந்த சைடில் இந்த மிஷின் கண்டில் சுட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு விதமான பயமும் இல்லாமல் ஒரு சோல்ஜர் ஓடி போய் தன்னுடைய தன்னுடைய சோல்ஜர்ஸை காப்பாற்றுறாரு டாக்டர்ஸ் வணிகர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த வேலையை தான் செஞ்சாங்க இல்லையா அந்த சைடு ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சும் இந்த சைடு தைரியமாக என்ன அடுத்து அடுத்த நம்ம நம்ம நம்மளோட நம்மளோட உயிர் எப்படி இருக்க போகுது நம்ம ஃபேமிலியோட உயிரெலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தாண்டி தே டிட் தேர் பெஸ்ட் ஆனால் இந்த பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியை வந்து இயர் ஆஃப் சர்வைவல் அப்படின்றாங்க இந்த வருஷம் நீ பிஸ்னஸில் நீ ப்ராஃபிட்டே பண்ணலன்னா கூட பரவாயில்ல ஆனால் இந்த வருஷம் சர்வைவ் ஆகிட்டாலே போதும் ஒரு அளவுக்கு சர்வைவ் ஆகிட்டாலே போதும் மூணு வேளை சாப்பாடு கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு வருவோம் மெயினாக பார்க்க வேண்டியது ஒரு மூணு நாலு இன்சிடெண்ட் நம்மளை சுற்றி நடந்த இன்சிடெண்ட் நம்மளை அறியாமே நம்ம செஞ்ச சில தப்புகள் இந்த கொரோனா டைமில் நிறையா வாட்ஸ்அப் ஃபார்வேர்டெலாம் வந்துகிட்டே இருந்தது இல்லையா இப்படி பரவுது அப்படி பரவுது இந்த துளசி டாக்டர் சொன்ன மாதிரி துளசி சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு வீட்டில் துளசி மரத்தை தின்னுட்டேன் நான் செடியில் கை கழுவி கை கழுவி கை ரேகையே போயிடுச்சு எத்தனை முறை கை கழுவுறது சில சொல்யூஷன்லாம் போட்டால் எரியுது கை அவ்வளோ நேரம் கை ரேகையே போயிடுச்சு அப்போது நம்மளை அறியாமல் செஞ்ச தப்பு முதல் தப்பு நான் என்ன பண்ணேன்னா நியூஸ் பேப்பர் வாங்கிறது நிறுத்தினேன் ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க நியூஸ் பேப்பர் வழியாக கொரோனா வருது அப்படின்னாங்க மாதம் நூற்றி தொண்ணூறுரூவா அந்த நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் அது படிக்கிறமோ படிக்கலையோ அது பாட்டு வந்துட்டு இருந்தது அது வாங்கிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரை நிறுத்திட்டேன் நியூஸ் பேப்பர் நிறுத்தின ஒரு ரெண்டு மாதம் கழித்து எங்கள் வீட்டில் வந்து அந்த சியூவேஜ் கிளீனிங்க்காக ஒரு ஏஜென்சியை கூப்பிட்டுருந்தோம் சூவேஜ் கிளீனிங்க்கு வந்து லாரி வந்து நின்றுச்சு லாரி டிரைவர் அந்த மோட்டர் ஆன் பண்ணாரு அதை ஒரு பைப் எடுத்துகிட்டு வந்து அந்த செப்டி டேங்க்குள்ளே ஒருத்தன் போட்டான் அந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது பார்த்தா எங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் போட்டுருந்த பையன் அப்போ நான் நான் கூப்பிட்டு கேட்டேன் தம்பி நீ என்னடா பண்ணுற இந்த வேலையை அப்படின்னு கேட்டேன் ஆனால் இல்லைனா இந்த காலனி ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் வாங்குறதை நிறுத்திட்டாங்க செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் நிறுத்திட்டாங்க அப்பா தான் டீலரு அப்பாவுக்கு இந்த பிஸ்னஸ் போனதில் பேரலிட்டிக் அட்டாக் வந்துருச்சு அப்பா ஸ்மால் டீலர் பையன் நியூஸ் பேப்பர் போடுறான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இப்போ அப்பாவோட மெடிக்கல் செலவு எண்பது சதவீதம் நிறுத்திட்டதுனால டீலர்ஷிப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு வேறு வழியே இல்லை இந்த சூவேஜ் க்ளீனிங் மட்டும்தான் இப்போ ஆள் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சால் முந்நூறுரூவா கொடுக்குறாங்க அதுக்காக தான் இந்த வேலைக்கு வந்தேன்னா அப்போது கொரோனா நியூஸ் பேப்பரால் வருது அப்படின்னா நியூஸ் பேப்பர் நிறுத்திடும் ஆனால் நோட்டு வாங்குறது நிறுத்தலை பைசா அப்படியும் வரணும் இல்லையா அது நிறுத்தலை அதில் பிரச்சனையே இல்லை ஒருத்தருடைய வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படுதுன்றது பாருங்க நான் நிறுத்தினேன் என் பக்கத்துக்காரங்க நிறுத்தினேன் ஏன்னால் கொரோனா வருது கொரோனா வருதுன்னு ஒரு நியூஸ் பேப்பர் டீலர்ஷிப்லேருந்து அவன் செப்டி டேங்க் க்ளீனிங் வரைக்கும் வந்தாச்சு ரெண்டே நாளில் என் நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார் நான் ஹெச்ஆரில் இருக்கிறதுனால அதிகமான ரெக்வஸ்ட் எதுக்கு வரும் அப்படின்னா வேலை கேட்டு வரும் வேலை போயிடுச்சு அவர் யாருக்காவது வேலை வேணும் அப்படின்னும் அப்போ நண்பர் ஒருத்தர் அந்த நியூஸ் பேப்பர் ஏஜென்சியில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் வேலை செஞ்சவர் ஒரே நாளில் நூற்றி இருபது பேருக்கு வேலை போச்சு பிரபலமான ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியில் சென்னையில் ஒரே நாளில் நூற்றி இருபது பேருக்கு வேலை போச்சு என்ன ரீசன் சர்க்குலேஷன் கிடையாது அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது வேலை போச்சு அப்போது நம்ம செய்கிற ஒரு சின்ன தப்பு அந்த தப்பு எப்படி பாதிக்குதுன்னு பாருங்கள் இது பணம் இல்லாதனால அந்த நூற்றி தொண்ணூறுவா நம்மளால் கட்ட முடியாமல் கிடையாது பட் ஏனோ வேண்டாம் இது வேண்டாம் இதனால் வரும் அப்படின்றதுனால எத்தனை பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ருப்பாருங்க நம்பர் ஒன் ரெண்டாவது சார் இருக்கிற இந்த கல்வித்துறை என்னுடைய நண்பர் ஒருத்தர் எனக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்புகிறார் சுஜித் நீங்கள் ஃபேஸ்புக்கில் நிறைய எழுதுறீங்க இந்த ஹேஷ்டேக் போட்டு ஒரு விஷயத்தை எழுதுங்க நோ ஸ்கூல் நோ ஃபீஸ் ஏன்னா கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு ஸ்கூல்லாம் ஃபீஸ் வாங்கக்கூடாது கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுரும் ஃபீஸ்லாம் வாங்கக்கூடாது டீச்சர் வீட்டில் அடுப்பு எப்படி வரும் டிரைவர் கண்டக்டர் ஆயா அந்த அக்கா அவங்க வீட்டிலலாம் எப்படி அடுப்பு எரியும் அப்போது இவங்களோட அதான் நான் கேட்டேன் அப்போது அவர் என்ன சொல்கிறார நோ ஸ்கூல் நோ ஃபீஸ் இந்த ஸ்கூல் என் பையன் படிக்கிற ஸ்கூல்லாம் ஃபீஸ் வாங்குறாங்க அப்போ அவரை கேட்டேன் அவர் ஒரு பிரபலமான ஒரு ஐடி நிறுவனத்தில் வைஸ் பிரெசிடண்டாக இருக்கார் சார் எப்படி உங்களுக்குலாம் ஃபுல் மாதம் சம்பளம் வருதா சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை மை கம்பெனி இஸ் டூயிங் வெரி வெல் ஃபுல் சம்பளம் கொடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நியூஸ் பேப்பரில் ஆடு ஒன்று வந்துச்சு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்துச்சு அந்த கம்பெனி வந்து போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதாவது கொரோனா டைம்லேயும் போனஸ் அனௌன்ஸ் பண்ண ஒரு கம்பெனியில் ஒரு வைஸ் ப்ரெசிடென்டாக இருக்கார் அப்போ நான் கேட்டேன் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாமே எப்படி வந்துச்சு நல்ல போனஸ் கொடுத்துருக்காங்க லீடர்ஷிப் லெவல் மட்டும் ஒரு பத்து பர்சன்ட் கம்மியாக கொடுத்துருக்காங்க பத்து பர்சன்ட் கம்மியாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்காக வாங்கியிருப்பார் அப்போ நான் சொன்னேன் முழு மாதம் சம்பளம் வந்திருக்கு உங்களுக்கு போனஸும் வந்திருக்கு நீங்கள் ஏன் சார் ஃபீஸ் கட்ட மாட்டேறீங்க உங்கள் பையனுக்கு அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிற பதில் கவர்மெண்ட் சொல்லியிருக்குல்ல கவர்மெண்ட் சொல்லியிருக்கில்ல ஃபீஸ் கட்டக்கூடாதுன்னு அப்போ நான் கேட்டேன் நோ ஒர்க் நோ சேலரி அப்படின்னு நம்ம ஒரு ஹேஷ்டேக் போட்டு எழுதுனா அது இப்படி அந்த கம்பெனியில் இருபது வருஷம் ரத்தம் கொடுத்து வேலை செஞ்சுருக்கேன் கம்பெனியோட கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் இருந்திருக்கேன் அது இப்படி சார் சேலரி கொடுக்காம இருப்பாங்க அப்போது பணம் இருக்கும் யாருக்கு வந்து பணம் ப பணம் நம்மக்கிட்ட இருக்குது சேலரி நம்ம வாங்குகிறோம் நம்ம சேலரி வாங்கிட்டு ஒருத்தங்களை கொடுக்க மாட்டோம் ஃபீஸ் கட்ட மாட்டோம் அப்படி நம்ம குழந்தைங்க போய் படிக்கிற இடத்துல ஃபீஸ் கட்ட மாட்டோம்னா அந்த டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க இதோடய கோர தாண்டவம் எப்போ எனக்கு புரிஞ்சுதுன்னா என்னுடைய மாற்றம் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸை திருவான்மையூர்லேருந்து எங்கள் நீலாங்கரைக்கு மாற்றணும் மாற்றினப்பா ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆள் தேவைப்பட்டுச்சு ஹவுஸ் கீப்பிங்க்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க அவங்க ஸ்கூலில் வேலை போன ரெண்டு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபை கூட்டிகிட்டு வராங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னா அதில் ஒருத்தரை நாங்கள் எடுத்துட்டோம் அவங்கள வேலைக்கு எடுத்த ரெண்டாவது நாள் அதே ஸ்கூலில் இருக்கிற அசிஸ்டண்ட் டீச்சர்ஸ் ஏழு பேர் அந்த ஒன்று டீச்சர்கிட்ட கேட்டிருக்காங்க அந்த வேலைக்கு எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் பாருங்கள் இது கேட்டப்போ எனக்கு என்னென்ன என்ன என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க சொல்கிறாங்க இல்லை சம்பளம் கிடையாது இல்லை ஸ்கூல்லாம் க்ளோஸ்டு ஸ்கூல் க்ளோஸ்ட் இல்லைன்னு அனுப்பிச்சிட்டாங்க அந்த ஸ்கூலில் வேலை செய்கிற அந்த ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபோட வேலையை நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இதை விட கொடுமையான விஷயம் என்ன இருக்க முடியும் எங்கள் ஏரியாலே இருக்கே இன்னொரு சின்ன ஸ்கூல் ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க பதினாலாயிரத்து ஐநூறுரூவா மாதம் மீன் வருஷத்துக்கு ஃபீஸு அந்த ஸ்கூல் ஒரு அருமையான லெட்டர் அனுப்புகிறாங்க எங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு ஆனால் நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸன் அக்கா சாயாஸ்க்கெல்லாம் நம்ம சேல்ரி கொடுக்கணும் உங்களால் முடிஞ்சால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட்டுங்க மீதியை இந்த ப்ராப்ளத்தை நம்ம சேர்ந்து கடந்து போயிடலாம் அப்படின்றாங்க இப்படியும் ஸ்கூல்ஸ் இருக்குது சார் சொன்னார்ல இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது அதை மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் இருக்கவே முடியாதுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பேச்சாளராக தான் இருக்கலாம் ஆன்லைனில் போய் நீங்கள் கிளாஸ் எடுத்து பாருங்கள் சார் சொன்ன அதே பிரச்சனை தான் அவன் தூங்குறானா இல்லை அன்றைக்கெல்லாம் நான் கிளாஸ் இந்த ட்ரைனிங் எடுக்கும் போது வீடியோ ஒருத்தன் மியூட் பண்ணிட்டான் ஆடியோ மியூட் பண்ணல நான் உயிரை கொடுத்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அந்த அம்மா அவங்க அம்மா வந்துட்டுருக்கிறாங்க அவங்க பேசுறது மட்டும் நல்லா கேட்குது தோசையை கொண்டு வந்து இருக்காங்க அந்த பையன் என்ன பண்ணியிருக்கா லேப்டாப் முன்னாடி தூங்குறான் அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏன்டா டேய் அங்கே ஒருத்தன் கத்திக்கிட்டு கிடக்குறான் யார் நான் அங்கே ஒருத்தன் தொண்டை கிளியை கத்திக்கிட்டு கிடக்கிறான் அதுக்காகவாடு முழிச்சு பாடுறா அப்படின்னா இந்த பையன் சொல்கிறாம்மா என் காலேஜுக்கு வேலையே இல்லைம்மா வீடியோ காத்தால் ஒம்பது மணிக்கெலாம் இது மாதிரி வைக்கிறானுங்க அட்டன்டென்ஸை போட்டு நம்ம பாட்டு உட்காந்துருக்கோம் இதெல்லாம் கேட்குறோம் வேறு இவங்களை மாதிரி ஆசிரியர்களுக்கு எவ்வளோ கஷ்டம் ஆன்லைன் எஜுகேஷன் ஏன்னால் பல ஸ்கூல் நான் இதை பண்ணலைன்னா ஃபீஸ் வாங்க முடியாதுன்றதுக்காகவே ஆன்லைன் கிளாஸஸ் பசங்களை ஆன்லைன் கிளாஸஸ் ஸோ வசதி வாய்ப்பு இருக்கிற பணம் இருக்கிறவங்க கூட அதை ஏன் கொடுக்க மாட்டோன்றால் அது நம்மளுடைய மைண்ட் செட் மூணாவது ரொம்ப பணக்காரங்க ஏப்ரல் மாதம் மே மாதம் ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கலான்னு இருந்தேன் அது தள்ளி போட்டேன் மர்சடிஸ் பென்ஸ் கார் வாங்கலான்னு தள்ளி போட்டேன் ஏன் நீங்கள் தள்ளி போட்டீங்க அதனால் சேல்ஸ்மேனுக்கு வேலை போயிடும் அதை நம்பியிருக்கிற அடுத்த ஒரு 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 ஆன்சரி சப் பாட்ஸ் சப்ளை பண்ணுற ஒருத்தருக்கு வேலை போயிடும் இது ஒரு விஷய சர்க்கிள் தானே நம்ம செய்கிற ஒரு தப்பு கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்த போகுது இந்த ரிவைவ் ஆகணும்னா ஒரே விஷயம் பணம் கண்டிப்பாக செலவு பண்ணணும் தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது உதாரணத்துக்கு கண்டிப்பாக தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ண வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் ரொம்ப பணம் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக செலவு பண்ணுறாங்க ஸோ இது ஒரு விஷய சர்க்கிள் அப்படின்றாங்க குறிப்பாக ஒரு டேட்டா சொல்லுது இந்த எக்கனாமிக் கிரைசிஸில் பல லட்சம் பேர் பாவட்டிக்கு திருப்பி தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில நான் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு கேட்டட் காலனி மாதிரி ஈசிஆரில் எங்கள் ஏரியாவுக்குள்ளே நாங்கள் பிச்சைக்காரங்களை பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது முதல் தடவையாக ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் பத்து பதினஞ்சு லேடிஸாக வராங்க இவங்க யாருமே இதுக்கு முன்னாடி கையேந்தி பிச்சை எடுத்தவங்க கிடையாது கண்டிப்பாக தெரியுது ஏன்னா அவங்களுக்கு எடுக்கவும் தெரியல கொத்து கொத்தாக உள்ளே வராங்க ஏன்னா இவங்களை எல்லாருக்கும் வேலை போயிடுச்சு குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும்னு தெரியல அது மாதிரி அதுதான் பொருளாதாரத்தின் உச்சகட்ட கொடுமை உங்களை எத்தனை பேர் இது உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வரோம் பேக் நிறைய ஜாமான் வாங்கிட்டு வரோம் வெளியில் ஒரு நாலஞ்சு பேர் நம்மளை ஏக்கத்தோடு பார்க்குறாங்க ஏதாவது கொடுக்க மாட்டோமா முந்தியெல்லாம் இந்த பிச்சைக்காரங்கன்னு சொல்கிறது எங்கெல்லாம் இருப்பாங்கன்னா டைடல் பார்க் சிக்னல் இது மாதிரி இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா பல பெரிய பெரிய கடை வாசலில் நிற்கிறாங்க அவங்க அந்த பார்க்குற அந்த ஏக்கம் இருக்குது பாருங்கள் அதில் அது நம்ம நம்ம ஆக்சுவலாக கூனி குறுகி எடுத்துகிட்டு வரும் ஏன்னா நம்ம ஊரில் வந்து இந்த ஒரு பொருளை வாங்கினோன்னா அடுத்து உலக பொருள் வந்துருச்சு இனிமேல் ஜாமானே கிடைக்காதுன்ற மாதிரி அள்ளி போட்டுக்கிட்டு வந்துடுவாங்க எல்லாத்தையும் அந்த கீப்பரை சொல்லாது இப்போ ரெண்டே ரெண்டு உடுப்பா ரெண்டு பிஸ்கட் பேக்கெட்டை விட்டுறேன் இந்த ஃபஸ்ட்டு லாக்டவுன் கூட இல்லைங்க நடுவில் ஒரு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல ஒரு மூணே மூணு நாள் இதுக்கப்புறம் ஒரு வாரம் அல்றி போடுறாங்க பேக் ஐயோ டே நீ இவ்வளோ இவ்வளோ சிப்ஸ்லாம் தின்னா செத்து போயிடுவியே இவ்வளோ இதுக்கு உனக்கு அடுத்தவன் கியூலுண்ட நீ எதுவுமே கூட ப்ளீச்சிங் பவுடருங்க ஒருத்தன் முப் முப்பது பேக்கெட் எடுத்து போடுறான் ப்ளீச்சிங் பவுடர் ஏன்டா ப்ளீச்சிங் பவுடர் முப்பது பாக்கெட் இன்னும் கொரோனா வராதான் போட்டு அள்ளி போடு கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா அங்கே தான் நம்ம சில சில முறை நம்ம வெளிநாட்டிலேருந்து கற்றுக்க முடியும் சுனாமி வந்துச்சு இல்லை ஜப்பானில் ரொம்ப ரீசெண்டாக அப்போ எங்கள் எம்ப்ளாயிஸ் சில பேரை நாங்கள் திருப்பி கூட்டிகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணோம் வாங்க திருப்பி வந்துடுங்க அப்படின்னு அதில் ஒரு பையன் இருந்தான் அவன் சொன்னால் சான்ஸ் இல்லை நான் வரமாட்டேன் எனக்கு ஜப்பான் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் ஏன்டா வரமாட்டேறேன் அப்படின்னு அவன் சொன்னது அதை நம்ம பல ஊடகத்துலேயும் படித்தோம் அந்த ஊரில் சூப்பர் சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்கன்னா அங்கே இருக்க சிட்டிசன்ஸ் அன்றைக்கி அவங்களுக்கு என்ன தேவையோ மட்டும் மட்டும்தான் வாங்கிட்டு வருவாங்க ஏன்னா அடுத்தவனுக்கு இருக்கணும் நாளைக்கு அது ஷாப் ஃபில் ஆகும் நான் போய் எடுத்துக்கிறேன் அடுத்தவனுக்கு விட்டுட்டு வரணுன்ற அந்த மனப்பக்குவம் இருக்குது பாருங்கள் அது மிகப்பெரிய விஷயம் லாஸ்ட் ரெண்டே ஸ்டோரிங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதித்த இன்சிடெண்ட் இந்த ரெண்டாவது லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணப்போ எனக்கு ஒரு ஒரு நல்ல பழக்கம் ஒன்று இருக்குது சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடை குட்டி குட்டி கடை இருக்குல்ல அங்கே ஏதாவது ஒரு ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கிடுவோம் ஸோ எங்கள் வீட்டில் இருக்க ரெண்டு நாய்க்குட்டிங்க இருக்குது அதுக்கு முட்டை கொடுக்கணுன்னா குறிப்பாக அந்த கடையில் தான் போய் முட்டை வாங்கிட்டு வருவேன் நான் ஸோ அன்றைக்கி போகிறேன் அந்த சின்ன அண்ணாச்சி கடையில் அவ்வளோ கூட்டம் அந்த அண்ணாச்சி கடைக்கு பின்னாடி ஒரு ஹட்மெண்ட் இருக்குது ஓகே அங்கே இருக்க இப்போ எல்லா பெரிய ஏரியா பக்கத்துலேயும் ஒரு குட்டி குட்டி ஹட்மெண்ட்ஸ் இருக்கும் அவங்க தான் மெயின் கிளைண்டல் அந்த கடைக்கு அந்த கடையில் போய் நான் நிற்கிறேன் அன்னிக்கின்னு பார்த்து கார்லாம் வந்து நிற்கிது ஏன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் ஃபுல்லாக இருக்குது க்யூ நிற்கிது நான் போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன ஒரு ஒரு யங் லேடி நைட்டி போட்டிருக்காங்க துண்டு இப்படி போட்டு இடுப்பில் ஒரு குழந்தை ஒருத்தர் தான் வாங்க போகும்போது அந்த அண்ணாச்சியை பார்த்து அண்ணாச்சி பார்த்து கொடுங்க அப்படின்றாங்க அவர் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றார் எனக்கு புரியல என்ன கேட்குறாங்கன்றது புரியல அப்புறம் ஏன் டேர்ன் வருது எப்போ பார்த்தாலும் அனாச்சி பார்த்து கொடுங்க பார்த்து கொடுங்க அப்படின்னாங்க ஏன் டேர்ன் வந்தப்போ நான் அவர் அவர்கிட்ட கேட்குறேன் சார் என்ன சார் கேட்குறாங்க அப்படின்னு இல்லை சார் டெய்லி பத்து ரூபாய் கொடுக்கும் பத்து ரூபாய்க்கு இந்த அழுகி போன தக்காளின்னு சொல்ல முடியாது அடிப்பட்ட தக்காளியாக இருக்கும் அடிப்பட்ட வெங்காயமாக இருக்கும் அது நார்மல் கஸ்டமருக்கு கொடுக்க முடியாது அது தூக்கி போடுறதுக்கு பதிலாக இவங்கக்கிட்ட கொடுத்துருவோம் ஸோ ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு கேரட்டு இது மாதிரி எடுத்துகிட்டு போய் சமைச்சிப்பாங்க இப்போ அது கொடுக்க முடியல சார் எனக்கே டிமாண்ட் இருக்குது நார்மல் கஸ்டமர்ஸ்க்கே நான் அதை தான் போட்டு கொடுத்துட்றேன் அதனால் அது கொடுக்க முடியல அது சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்குது இந்த பொண்ணு அப்படின்னு ஆனால் அந்த ஏக்கம் இருக்குது பாருங்களேன் அவங்களுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் அவ்வளோ பேக்கெட் பேக்கெட்டாக வாங்கிட்டு போகிறாங்க பத்து ரூபா கையில் வச்சு நிற்கிது அந்த பொண்ணு மனசு கேட்கல அந்த அம்மாக்கிட்ட போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்குற தைரியமும் எனக்கு இல்லை என்னால் முடிஞ்சது என்னன்னா கடகாரர்கிட்ட ஒரு ஐநூறுரூவா கொடுத்து தயவு செஞ்சு அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ கொடுத்துருங்க அந்த கடகர அண்ணாச்சி இருக்கார் தங்கமான மனுஷன் தங்கமான மனுஷன் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துருங்க எத்தனை பேருக்கு பண்ண முடியும் இந்த கோவிட் அப்படின்றது வந்து ஒரு கோரத்தாண்டவம் அடிச்சு இதில் பல லெசன்ஸ் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு முதல் விஷயம் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்றதை நம்ம ஒத்துக்கணும் கண்டிப்பாக ஒத்துக்கணும் ஓ இஸ் நாட் ஸ்ட்ரிங்கிங் இட்ஸ் ஆல் கிரேட் அப்படின்னா அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே இருக்காது ஐஎம்எஃப் டேட்டா என்ன சொல்லணும் ஐஎம்எஃப்லாம் ஃப்ராடு அப்படின்றாங்க சில பேர் நம்ம ஊரில் என்ன பிரச்சனைனா ஒரு விஷயத்தை ரைட்டுன்னு சொன்னால் உன உடனே பிராண்ட் பண்ணிடுவாங்க நீ இந்த சைடா இல்லை நீ இந்த சைடா டே இல்லைடா நீ பண்ணுறது தப்புன்னு நான் சொன்னா நம்மளை பிராண்ட் பண்ணிவிடுவாங்க இப்போ உண்மை என்னன்னா இஸ் ஸ்ட்ரிங்கிங் டெஃபினட்டா கண்டிப்பாக சேவிங்ஸ் பற்றி நம்ம கற்றுக்கணும் ஃபினான்ஷியல் லிட்ரஸி நம்மளோட குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு சேமிப்பதை மட்டும் சொல்லிக் கொடுக்குறது புத்திசாலித்தனம் கிடையாது பணம் சம்பாதிப்பது எப்படி கரெக்டாக சம்பாதிப்பது எப்படின்னு ஸ்கூல்லேருந்து சொல்லிக் கொடுக்கணும் ரிச் டேட் போர் டேட்னு ஒரு புக்கு இருக்குது அதில் என்கிட்ட என் பையன் வந்து கேட்குறேன் அப்போ அதிகமாக பணம் சம்பாதிப்பது எப்படின்னா நம்ம ஒரே ஒரு இது தான் சொல்லுவோம் நல்லா படி நல்லா காலேஜுக்கு போகும் ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வேலை செஞ்சு மரணம் நோ ஏன் தொழில் தொடங்குறது எப்படி அதிகமாக பணம் சம்பாதிப்பது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் இந்த இந்த கோவிட் டைமில் அதிகமாக அடிபட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே தொழிலை நம்பி இருக்கிறவங்க ஒரே வேலையை இருக்கவங்க அந்த வேலை போச்சுன்னா எனக்கு வேறு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சவங்க எல்லாருமே அடி வாங்கியிருக்காங்க வீட்டு வேலை செய்கிறவங்க கூட அதே வேலையை நாலு வீட்டில் செய்யாதீங்க ரெண்டு வீட்டில் வீட்டு வேலை செய்யுங்க இன்னும் ரெண்டு இடத்துல வேறு ஏதாவது வேலைக்கு செய்யுங்க பூ கட்டுங்க இல்லை ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வேலை செய்யுங்கள் அப்போ இந்த வேலை போனாலும் வேறு ஏதாவது ஒரு வேலை இருக்கும் நம்மளுக்கு அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அடி விடும் கவர்மெண்ட் கண்டிப்பாக அடுத்தவங்க இப்போ நம்மளுடைய சிட்டிசன்ஸ் பை பாக்கெட்டில் பைசா போடுறதுக்கு என்ன வழின்றத பார்க்கணும் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்த ட்ரேட் வார் இது வந்து பெரிய எக்கனாமிக்ஸ்லாம் இல்லைங்க ட்ரேட் வார் யூஎஸ்க்கும் சைனாக்கும் பாவில் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரெண்டு கண்ட்ரி சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க வியட்நாம் பங்களாதேஷ் இன்றைக்கி பங்களாதேஷோட க்ரோத் எயிட் பர்சன்ட்டுன்றாங்க திருப்பூரில் இருக்க பல பிஸ்னஸ் அங்கே போயிருக்கு வியட்நாமோட எக்ஸ்போர்ட்ஸ் தேர்ட்டி பர்சன்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மேக் இன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே அது உண்மையாகவே இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா எம்எஸ்எம்இ அதாவது எக்கானமி டெவலப் ஆகணும் அப்படின்னா பெரிய நிறுவனங்கள் மட்டும் வளர்ந்தால் பற்றாது இந்த டாட்டாஸ் அம்பானிஸ் அதானிஸ் இன்ஃபோசிஸ் காக்னசன் இவங்க மட்டும் வளர்ந்தால் பற்றாது எம்எஸ்எம்இ தொழில் நடத்துகிறவங்க இவங்க முன்னேறணும் ஒரு டேட்டா சொல்கிறாங்க நம்ம அதிகமாக பேசுகிறது டென் பர்சன்ட் ஆஃப் தி ஆர்கனைஸ் செக்டரை பற்றி தான் நம்மளுடைய எக்கானமி நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த அன்ஆர்கனைஸ் செக்டரை பற்றி பேசுகிறதே கிடையாது வீட்டு வேலை செய்கிறவங்க அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கூலியாக இருக்கிறவங்க இவங்க தான் அதிகம் இவங்க தான் நைன்டி பர்சன்ட் இவங்க டெவலப் ஆகாமல் எக்கானமி டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும் நம்மளுடைய பின்னாடி நோக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு மேஜர் கிரைசிஸ் வந்தப்போ எல்லாமே நம்ம சூப்பராக பவுன்ஸ் பேக் பண்ணி திருப்பி வந்திருக்கோம் மேஜர் கிரைசஸ் நைன்டீன் நைன்ட்டிஸில் இருந்தப்போ அப்போ இருந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த லிபரலைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் பாலிசி அதுதான் ஐடி இண்டஸ்ட்ரி பூமுக்கு மிகப்பெரிய வித்துட்டது ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் அதுலேருந்தும் இந்தியா பவுன்ஸ் ஆகுது அந்த லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அது கேட்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது ஒரு சின்ன நிகழ்வோடு முடிச்சுக்கிறேன் இந்த சூப்பர் மார்க்கெட் ஈஸியாக அங்கே தான் போய் அடிக்கடி இந்த வாரத்துக்கான ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவேன் அப்போ நான் போய் என்னோடய கார் பார்க் பண்ணுறேன் அதான் லாஸ்ட் காரு அங்கே போய் நிற்கிறேன் பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு கையில் ஒரு குழந்தையோட நிற்கிது ஃபுல்லாக வேர்த்து விறுவிறுத்து நிற்கிது எதுவும் கேட்கல பைசால எதுவும் கேட்கல உள்ளே போய் அந்த க்யூ நிற்கணும் சோஷியல் டிஸ்டன்ஸிங்கு நீங்கள் க்யூ நிற்கணும் க்யூவில் நின்றுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அப்படி திரும்பி பார்த்தோன்னா அந்த பொண்ணு நம்மளே பார்க்கும் அப்போ நம்ம கடையில் சாமான்லாம் வாங்கிட்டு திருப்பி வரும்போது எதாவது பைசா கொடுக்கலாம் அப்படின்னு வர்றதுக்கு நான் க்யூவில் நிற்கும் போது இந்த பக்கம் ஒரு ஆறு ஏழு திருநங்கைகள் நின்றுட்டுருக்காங்க அவங்க என்னென்னா கஸ்டமர்லாம் கிட்ட வரும்போது அப்படி கை தட்டுறாங்க பைசா கேட்குறாங்க சில பேர் பயந்து பைசா கொடுக்குறாங்க சில பேர் அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி காருக்குள்ளே போய் கடன் கடை கடன் கண்ணாடி ஏற்றிக்கிறாங்க அப்போது நான் திருப்பி வரும்போது அந்த பொண்ணை காணும் அப்போ அங்கேருந்து செக்யூரிட்டி கார்டு கிட்ட கேட்டேன் எங்கெங்க இங்கே இருந்த பொண்ணு எங்கே அப்படின்னு அப்போ அவர் அந்த நேபால் சைட்லேருந்து வந்திருக்கு அது ரோட்டு மேலே நிற்கிது போய் பாரு அப்படின்னாரு ஈஸியாக ரோட் மேலே நிற்கிது பாரு அங்கே போனால் இந்த திருநங்கை ஒரு அக்கா ஆறு அடி இருக்கும் அந்த அக்காவுக்கு நல்ல ஒரு கட்டக்குரலில் அந்த அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க கொஞ்சம் தள்ளி நின்று உன்னை நான் காலையிலேருந்து இருந்து எத்தனை முறை சொல்கிறேன் இப்படி வந்து வெயிலில் நிற்காத வெயிலில் நிற்காதுன்னு பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு இந்தா அப்படின்ட்டு இடுப்புலேருந்து ஒரு அப்படி நோட் எடுத்து அந்த அம்மா கையில் கொடுக்குது அந்த சின்ன பொண்ணு கையில் கொடுக்குது ஒரு இரநூறு முந்நூறுவா இருக்கும் எடுத்து கொடுக்குது இங்கே நிற்காத குழந்தையோட நிற்காத பால் வாங்கி கொடு வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ அப்படின்ட்டு தொல்லை அமுது அப்போ நான் திருப்பி வரேன் நான் பார்த்தேன் உங்களுக்கு தெரியுமாங்க அவங்கள அப்படின்னு கேட்டேன் தெரியாதுனா யாருன்னா தெரியாதுண்ணா காலையிலேருந்து இங்கேயே நீக்குது அதுக்கு பைசா கேட்கவும் தெரில குழந்தைய வச்சுட்டு அப்படியே நிற்கிது அதான் பைசா கொடுத்தனுச்சேன் எவ்வளோ கொடுத்தீங்கக்கா அப்படின்னு கையில் இருந்துச்சு முந்நூறுரூவா கலெக்ஷன் ஆச்சு அதை தான் கொடுத்தேன் அப்படின்னு அப்போ நான் பைசா எடுத்து கொடுத்தேன் பைசா எடுத்து கொடுத்த அடுத்த நிமிஷம் ஏ பொண்ணே இங்கே வா அப்படின்ச்சு யார் போன பொண்ணு நான் கொடுத்த பைசா எவ்வளோன்னு கூட பார்க்கல ஏ பொண்ணு இங்கே வா அப்படின்ச்சு வாங்கி அந்த பொண்ணுக்கிட்ட இந்தா எடுத்துகிட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு அப்படின்னு நான் கலெக்ஷன் பண்ணிப்பேன் சார் இதுக்கு ஒன்றும் பண்ண தெரியாது அப்படி அப்போது அந்த பொண்ணு சொல்லுது இந்த திருநங்கை அக்கா எங்கிட்ட பார்த்து சொல்கிறாங்க இந்த கொரோனா கொரோனான்றாங்க எங்கள் நிலம நல்ல நாள்லேயே திண்டாட்டம் பக்கத்துலேயே விட மாட்டேங்கிறாங்க சார் பார்த்தோன்னே கதவு பிடிக்கிறாங்க அதுதான் சார் கஷ்டமாக இருக்குது நார்மல் டைமாக இருந்தால் கூட சம்பாரிச்சிக்கலாம் இந்த டைம் கஷ்டமாக இருக்குது சார் ஆனால் சார் எல்லாம் சரியாயிடும் சார் அப்படின்ச்சு என்ன நினச்சி சொன்னாங்கன்னு தெரில எல்லாம் சரியாயிடும் சார் அப்படின்ச்சு நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் அவங்ககிட்ட ஒரு கஸ்டமராக சார் சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்ட்டு டக்குன்னு அந்த கஸ்டமர் அடுத்த கஸ்டமரை பார்த்து பைசா அவங்களுக்கு போயிட்டாங்க அந்த அம்மா அந்த அக்கா சொன்ன அந்த அந்த ஒரு வார்த்தையில் இது சரியாயிடும் சார் அப்படின்றது தான் மீரா மேடம் நீங்கள் வச்சுருக்க டாபிக் இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு ராஜா சார் கோயம்புத்தூர் மேடையில் சொன்னார் ஒரு விஷயம் அதோடு நிறைவு செஞ்சுக்கிறேன் அவர் என்ன நினச்சி சொன்னார்ன்னு தெரில அன்னைக்கு லாஸ்ட்டு ஜூன் ரெண்டாம் தேதி ஒரு ஒரு படப்பிடிப்பு நடந்தப்போ நீங்கள் கோயிலை துறங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னார் கோயிலை துறங்க எல்லாம் சரியாயிடும்னாரு கிட்டத்தட்ட இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கேன் நம்மளுக்கு ஆக நம்மளால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு செய்வோம் ஃபினான்ஷியல் லிட்ரஸியை கொஞ்சம் உஷாராக இருந்துப்போம் நம்ம பணத்தை கண்டிப்பாக இப்படியே எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி வச்சுக்க வேண்டாம் முடிஞ்சளவுக்கு அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்சால் அடாப்ட் ஒன் ஃபேமிலி ஒரே ஒரு ஃபேமிலியை அடாப்ட் பண்ணி அவங்கள பாவட்டியிலிருந்து கொண்டு வர செஞ்சாலே எல்லாம் கடந்து போகும் நன்றி அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்க்கும் பாரதி பாஸ்கர் வீடு அப்படிங்கிறது உண்டு உறங்கி உறவாடி அப்படின்னு இருக்கிறது போய் வீடு தான் ஆஃபீஸ் வீடுதான் ஸ்கூலு வீடு தான் கோவில் வீடு தான் ஜிம்மு அப்படின்னு பல பரிமாணங்களை எடுத்திருக்கு அந்த வீட்டில் வந்து நம்ம தள்ளி தள்ளி இருந்து எப்போவாவது எல்லாரும் அத்தியோன்யமாக இருந்தோம் அப்படின்னா ஒரு நெருக்கம் அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் எப்பொழுதும் எல்லோரும் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதிலிருந்து நாம் எப்படி மேலே போகிறோம் குடும்ப குழப்பங்கள் பற்றி பேசுவதற்கு பாரதி பாஸ்கர் அவர்கள் திருமதி பாரதி பாஸ்கர் உலக தமிழர்கள் அனைவரும் அறிந்த பெயர் கல்லூரி நாட்களில் கம்பன் கழக போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றதுதான் இவருக்கு பேச்சு மேடைக்கான முகவரி கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பேச்சுலகில் இருப்பவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் கடந்த பதினேழு ஆண்டுகளாக பட்டிமன்றங்களில் நட்சத்திர பேச்சாளராக திகழ்பவர் ஐந்து புத்தகங்களை எழுதிய இவர் ஒரு பிரபல வங்கியில் அதிகாரியாக இருப்பவர் தற்பொழுது அடுத்த தலைமுறைக்கு பிரபல எழுத்தாளர்களின் கதைகளை கொண்டு செல்ல கதை சொல்லியாக இருப்பவர் இது ஒரு நல்ல ஆரம்பம் இப்படி ஆரம்பித்திருக்கிற சில நம்பிக்கை நாற்றுகள் தான் நாளைக்கு நாம் போக இருக்கின்ற அந்த மாற்றத்துக்கு நம்மை கொண்டு செல்லும் என்பதற்கான முதல் அடி அதை யோசித்த கல்யாண மாலை குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் பெரியவர் பிரமே நடராஜன் மோகன் சார் மீரா நாகராஜன் உள்ளிட்ட அனைத்து பெரியவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றி மேடையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் இந்த வாய்ப்பில் குடும்பத்தை பற்றி பேசுவதற்கு என்னை பணித்திருக்கிறார்கள் மேடையில் இத்தனை அருமையான பேச்சுக்களை சந்தோஷமாக கேட்டோம் ஒவ்வொரு படியாக ஏறி ஏறி ஒரு மாடிப்படியில் செல்லுகின்ற ஒரு உணர்வு ஒவ்வொருவர் பேசுவதை கேட்ட பிறகும் இதை தாண்டி போயிடுவோம் இதை தாண்டி போயிடுவோம் இது முடிஞ்சு போயிடும் நாம் கடைசியில் ஏறி விடுவோம் ஒரு குடும்பமாக ஒரு சமூகமாக ஒரு தேசமாக ஒரு உலகமாக இந்த நிலையிலிருந்து நாம் மாற்றம் பெறுவோம் என்ற நம்பிக்கையை படிப்படி படிப்படியாக கொடுத்த இந்த மேடைக்கு என் பணிவான வணக்கம் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்களை நான் பார்க்கிறேன் என்னை என்னால் சரியாக அவரை பார்க்க முடியல உடனே ராஜா சார் சொல்லுவார் அதுக்கு தான் கண்ணாடியை போட்டுக்கணும்னு சொன்னேன் என்னுடைய பார்வை அவரை பார்க்கிற போது மங்குகிறது கண்ணீர் திரையினால் எங்கள் குடும்பத்தில் அவ்வளவு நெருங்கிய உறவினர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு டாக்டர் நீங்கள் தான் போய் நின்றோம் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய மந்திர சக்தி இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் விளக்கேற்றி இருக்கிறது ஒரு உயிர் தானா ஒரு குடும்பம் தானா எத் பேர் எத்தனை நடுங்குகின்ற அகல் சுடரை இரு கைகளினால் போற்றி பாதுகாக்கின்ற அந்த பணியை செய்கிற மருத்துவர்கள் அண்ணாச்சி இருக்காங்க அந்த மூணு வாரம் லாக்டவுன் இருக்குல்ல முதல்ல வந்தது யாருக்குமே என்ன செய்வதுன்னு தெரியல டாக்டர்ஸ்க்கு என்ன செய்வதுன்னு தெரியல வீட்டில இருக்கிறவங்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல யாருக்கும் என்ன செய்வது என்று தெரியாது அவர் சொன்ன மாதிரி தான் நடந்தது எது வேண்டுமானாலும் மூடலாம் எதுவும் ஊர் அடங்கலாம் அடுப்பு அடங்காது இல்லையா நாங்கள் வழக்கமாக அந்த காய் வாங்குகிற கடையிலிருந்து அந்த அண்ணாச்சியை என்ன செய்வதுன்னு கேட்டேன் பையன் அனுப்புகிறேன்னு சொன்னார் அந்த பையன் எங்கள் வீட்டுக்கு வந்தபோது இரவு பதினொன்னே கால் மணி வந்து அடிக்கிறாங்க அந்த பையன் ஒரு பத்து வீட்டுக்கு மேலே பெரிய பெரிய பைகள் வண்டி கடைகளை கையில் தூக்கிக்கிட்டு நடந்து வந்திருக்கார் ஏன்பா நாளைக்கு வந்திருக்கலாம்ல அண்ணாச்சி சொன்னார் நாளைக்கு உங்கள் வீட்டில் காய் இல்லைன்னு சொன்னீங்களாம் இல்லை அதனால தான் இதை பிடிங்க லிஸ்ட்டு நான் கொடுக்கல நான் அங்கே தான் போய் வாங்குறேன்றதுனால அவருக்கு தெரியும் கீரை அந்த ரெண்டு கட்டு தக்காளி இந்த ஒரு கிலோ நான் வழக்கமாக வாங்குவதை அவர்களே எடுத்து கொடுத்திருக்கின்றார்கள் அப்படி உதவி செய்து உங்களினுடைய அந்த சமூகத்தை நினைத்து பார்க்கின்றேன் அருள் பிரகாஷ் இன்னைக்கு பேசின மாதிரி இதுவரை நான் கேட்டதில்லை ஒரு ஜிப்பா இல்லை இல்லாட்ட கிட்டத்தட்ட வைரமுத்து தான் ஆசிரியர்கள் கல்வியினால் எதை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த சமூகம் எத்தனையோ வேதனைகளுக்கு நடுவில் நம்முடைய பிள்ளைகளினுடைய ஞான வெளிச்சத்தை குறைக்கக்கூடாது என்று பணியாற்றிய அந்த ஆசிரியர் சமூகம் சுஜித் அடுத்தது பேசினார் இக்கனாமிக் இக்கனாமி பற்றி பேசுகிற வல்லுநர்கள் எல்லாம் ஷேப் சொல்லுவாங்க இந்த ரெக்கவரி எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க படம் போட்டே நம்ம யார் கொல்லுவார்கள் என்றால் பொருளாதார அறிஞர்கள் படம் போட்டே கொல்லுவோம் ஷேப் ரெக்கவரியுமா அதாவது மெதுவாக ஏறுமா வி ஷேப் ரெக்கவரியுமா சர்ன்னு வந்து சர்ன்னு ஏறுமா எக்ஸ் ஷேப் ரெக்கவரின்ற அவத்தன் சில பேர் விழுந்து எழுந்திருப்பாங்களாம் சில பேர் எழுந்து விழுவாங்களாம் நாம் எங்கே இருக்கோன்னு நமக்கு தெரியவே தெரியாது கடைசி அவத்தன் வந்து டபுள்யூ ஷேப் ரெக்கவரையும் பாருங்கள் அவனை தான் கொல்லணும் போல இருக்கும் ஏற மாதி ஏறி திரும்ப இறங்கி திரும்ப ஏறி என்னைக்கு முடியுது இதெல்லாம் இந்த விதவிதமான ரெக்கவரி பேட்டர்ன்ஸ் என்பது படங்களில் இருப்பது ஆனால் வாழ்க்கையில் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு இன்னொருவன் கை கொடுக்கின்ற போதுதான் பொருளாதார ஏழி ஒவ்வொன்றாக நாம் ஏற ஆரம்பிப்போம் என்று சொன்ன அந்த சிந்தனை அடுத்து சமூகத்தை பற்றி பேச இருக்கின்ற அன்பு சகோதர ராஜா அவர்கள் பேசப்போவது எல்லாரையும் பார்க்குறேன் மருத்துவர் வியாபாரிகள் ஆசிரியர்கள் பொருளாதார நிபுணர்கள் அல்லது ஐடி துறையிலே இருப்பவர்கள் சமூக ஊடகங்களின் முன் நின்று காட்சி தருபவர்கள் அத்தனை பேருக்கும் பின்னாலே இருப்பது ஒரு குடும்பம் அத்தனை பேருக்கும் பின்னாலே இருப்பது குடும்பம் இந்த குடும்பங்களில் என்ன நடந்தது அதைத்தான் நான் பேச போகிறேன் டாக்டரை பார்க்கிற போது எனக்கு தோன்றுவது என்னவென்றால் எத்தனை மருத்துவர்கள் தைரியமாக களப்பணிக்கு போனாங்க சுஜித் கூட சொன்னாங்க அந்த கிரனேடு அந்த மிஷின் கன்னு சுட்டு போதே ஓடுகிற சோல்ஜர்ஸ் மாதிரி நம்ம டாக்டர்ஸும் நம்ம மருத்துவ பணியாளர்களும் போய் நின்னாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெலாம் மனசு எப்படி சார் இருந்திருக்கும் சங்க தமிழ் பாடலை பாடிய ஒரு கவிதாயினி சொன்னால் ஒருத்தர் இருந்தாலும் முதல் நாள் போரில் கணவனை பறி கொடுத்தா அடுத்த நாள் போரில் சகோதரனை பறிகொடுத்தாள் ஆனால் அவன் என்ன செஞ்சாலாம் மூணாவது நாள் போருக்கு தம் சின்ன மகனை எடுத்து அவன் தலையை சீவி அவனுக்கு போராடை அணிவித்து அந்த பிள்ளை பையன் என்னன்னு தெரியாமல் சிரிச்சிட்டு இருக்கிற மகனை போருக்கு அனுப்புகிறாள் ஒருத்தி இதை சங்கத்தமிழ் பாடல் சொன்னது அந்த பாடலில் அந்த கவிதா என் எழுதினால் கெடுக சிந்தை கடிதவள் துணிவே மூதின் மகளிர் ஆதல் தகுமேனர் என்ன துணிச்சல் மா இவளுக்கு அப்படி பாவி பிள்ளைய போருக்கு அனுப்புறிய நீ என்ன துணிச்சல் உனக்கு மூதின் மகளிர் ஆதல் தகுமே போற்றத்தக்கவள் நீ ஒவ்வொரு டாக்டரையும் ஒவ்வொரு மருத்துவ சேவையிலே இருக்கிற நர்ஸையும் துப்புரவு பணியாளர்களையும் ஒவ்வொரு நாள் வேலைக்கு அனுப்பித்த அவர்களினுடைய குடும்பத்திலே இருக்கிற நபர்கள் மூதின் மகளிராதல் தகுமே கதறி போய் ஒரு பேஷண்ட்டை வந்து நீங்கள் அந்த ஆக்சிஜன் கொடுக்குற குழாவை போடும்போது எவ்வளவு எக்ஸ்போஷர் உங்களுக்கு நீங்கள் என்ன தான் மாஸ்க் போடுங்களேன் எவ்வளவு எக்ஸ்போஷர் எவ்வளவு நர்சஸ் எவ்வளவு பணியாளர்கள் அவர்கள் உயிரை அவர்கள் பணயம் வைத்தார்கள் என்றால் இது என்னுடைய வேலை என்றால் வீட்டிலே இருப்பவர்களுடைய நெஞ்சங்கள் எப்படி துடித்திருக்கும் இவர்களுடைய நெஞ்சங்கள் எப்படி துடித்திருக்கும் ஹாஸ்பிட்டல்குள்ளேந்து வீட்டுக்கு வர்ற போது அந்த பிள்ளை வந்து பாட்டியோட இடுப்பில் உட்காந்துருக்கு அம்மா டாக்டர் சின்ன பிள்ளை ஒரு ரெண்டு வயசு பிள்ளையே இடுப்பில் வச்சுட்டு அந்த பாட்டி நிற்குது அவளுடைய மகள் அதாவது இந்த குழந்தையினுடைய தாய் ஒரு டாக்டர் அவ அஞ்சடி தள்ளி நிற்கிற சார் இந்த குழந்தை என்ன செய்து பாட்டிகிட்டேந்து அம்மாவுக்கு போகணும்னு சொல்லி பாட்டியோட இடுப்பை ஒத்த ஒத்தன்னு உதைக்குது ரெண்டு கையை நீட்டி அம்மா அம்மானு கத்துது அங்கே நிற்கிறவ என்ன துணிச்சல் சார் அவளுக்கு ஒவ்வொரு ஆடி முன்னாடி வரல நோ நோ அம்மா அவனை அப்புறம் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு மாஸ்கை போட்டுக்கிட்டு காரில் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அந்த டாக்டர் அம்மா மாஸ்க் மூக்கையும் வாயையும் மறைக்கும் சார் கண்ணில் வர தண்ணியை மாஸ்கால் மறைக்க முடியாது சார் அப்படித்தான் போனாங்க குடும்பங்களில் அவர்களை போகச் சொன்னார்கள் அனுப்பி வைத்தார்கள் ஜாகிரதையாக இருந்துக்கப்பா போயிட்டு வான்னு அனுப்பிச்சாங்களே அந்த குடும்பங்களை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன் வணிகர்களை பற்றி சார் பேசினார் என்ன சால்ட்டாக சொல்கிற நான் ஒரு பதினோரு மணிக்கு தான் தினம் வீட்டுக்கு போவேன் உங்கள் தொழில் அப்படி இப்போ ஒரு அரசாங்க வேலையில இருப்பவர் என்றைக்கோவது ஒரு நாள் இப்ப நான் வங்கி பணியில இருக்கேன் ஒவ்வொரு நாள் பிரச்சனை வந்தா ஐயோ இன்னைக்கு வீட்டுக்கு போக எனக்கு ஏழரை மணி ஆயிடுச்சுனாலும் எங்களுக்கு ரொம்ப பதறும் அது கால வேளையில முதல் மூட கோயம்பேட்டுக்கு வர்றதுக்கு மூன்றரை மணி கரெக்டா சார் இந்த லாரி வரும் சார் பெல்காம்ல இருந்து வெங்காயம் வரும் இல்லை மகாராஷ்டிரால இருந்து உருளைக்கிழங்கு வரும் ஊட்டிலேருந்து வின்ட்ரு சமயத்துல கேரட் வரும் எங்கேதாவது கருவேப்பில வரும் முதல் லாரி உள்ள கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வர்ற போது முதல் கதிரவனின் சுடர் பட்ட உடனே மலர்கள் விரிவது மாதிரி முதல் லாரி வந்தவனா மார்க்கெட்டே முழிச்சு நிற்கும் சார் அத்தனை பேரும் போன ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வர பேஷண்ட் கிட்ட நீங்க சொல்லலாம் மாஸ்க் இல்லாமல் வராத மாஸ்க் போட்டுக்க மூட தூக்குற பதினெட்டு வயசு பையனை எப்படி சார் சொல்ல முடியும் மாஸ்க் போட்டுக்கன்னு அவன் மோவாயம் மறைக்கிற மாதிரி தான் போட்டிருக்கான் டாக்டர் சொன்ன மாதிரி அந்த ரிஸ்க் அவங்க எடுத்தாங்க அந்த குடும்பங்கள் என்ன செய்தன மகமாயை வேண்டிக்கிறோம் மஞ்ச துணியில் காசு முடிஞ்சு வைக்கிறோம் அவங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வாங்கன்னு நெஞ்சு குலைய பிரார்த்தனை செய்த அந்த வணிகர்களினுடைய குடும்பங்களை இந்த மேடையிலே நான் நினைத்து பார்க்கிறேன் ஆசிரியர்களை பற்றி கண்ணீர் ததும்ப என்னுடைய அன்பு சகோதரர் அருள் பிரகாஷ் பேசினார் டீச்சர்ஸ் பாடம் நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா என்ன காரணம் இப்போ நாங்கள் வந்து சுஜித் சொன்ன மாதிரி ஆர்கனைஸ் செக்டரில் வேலை செய்கிறவங்க எங்கள் நிறுவனங்களில் எங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க திடீர்னு ஒரு நாள் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வர முடியலன்னா நீ வீட்டிலிருந்தே வேலை செய்வது எப்படி என்ற பயிற்சியை எங்களுக்கு முறைப்படி கொடுத்துருக்கிறார்கள் அதற்கான சாதனங்களை கொடுத்துருக்கிறார்கள் லேப்டாப்பு என்ன தேவையோ சாதனங்கள் இருக்குது பயிற்சி இருக்குது திடீர்னு மார்ச் இருபத்தி மூணு அலுவலகத்துக்கு வர முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்து வேலை செய் அந்த பயிற்சி இருக்குது ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன பயிற்சி கொடுத்துருக்கோம் தினம் பயிர் தூக்கிட்டு ஆஃபீஸ் ஸ்கூலுக்கு வந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் திடீர்னு லேப்டாப்பை வைத்துக்கொண்டு பாடம் நடத்து உடனே நம்ம நிறுவனங்கள் சொல்லுங்கள் வீட்லேயே ஒரு தனி இடத்த ஸ்கூல் டீச்சர்ஸ் பார்த்து நீங்கள் அதில் வந்து உங்கள் லேப்டாப்பையும் ஃபோனையும் வச்சு பாட நம்ம வீடுலலாம் எங்கே சரி இடம் இருக்குது ஆசிரியைகள் பாடம் நடத்துவதற்கு நம்ம வீடுகளில் இடோன்னு ஒன்று வச்சுருக்கோமா செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே தானே நம்ம கட்டியிருக்கிறது நகரங்களில் எங்கே வச்சு சார் அந்த பொம்பளை பாடம் நடத்தும் ஹாலில் வச்சா அங்கே தான் மாமியார் டிவி சீரியல் பார்த்துட்ருக்காங்க இத்தனைக்கு லாக்டவுன் சமயத்தில் மூணு வருஷம் முன்னாடியே முடிஞ்ச சீரியலை தான் திரும்ப போடுறாங்க விடாமல் அந்த அம்மா பார்க்குது அதுவும் ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டே பார்த்துட்ருக்கு ஏன் கீழே வச்சா பேரன் உடனே எடுத்து ஐபிஎலுக்கு மாற்றிட்றோம் கத்தி வச்சு அது பார்த்துட்ருக்கு அங்கே ஹாலில் வச்சு நாங்கள் பாடம் நடத்த முடியுமா டீச்சர்ஸு சமையல் ரூமில் நம்முடைய குக்கர்களும் மிக்ஸிகளும் போடுகிற ஜலதரங்க சத்தத்துக்கு நடுவில் பாடம் நடத்தினா ஒழுங்காக நேருக்கு நேர் நின்று தொண்டை கீழே கத்தினாலே ஒரு போய் கவனிக்க மாட்டேங்கிறான் நீ இவ்வளவு சத்தத்துக்கு நடுவில் எங்க பாடம் நடத்துவது இருக்கிறது ஒரு ரூம் அங்க ஹஸ்பண்ட் உட்காந்து அவருடைய ஆஃபீஸ் மீட்டிங்கை அட்டன் இருக்கார் சட்டை போட்டு டை போட்டு கீழே மாத்திரம் லுங்கி இருக்காரு இந்த அம்மா கிளாஸ் ஆரம்பிப்போகுது கொஞ்ச நேரத்தில் கிளாஸ் பையன் வந்துடுவான் இது அதுக்குள்ளே ஆன்லைன் கிளாஸில் லாகின் பண்ணோம் நம்ம அவசர அவசரமாக குளிக்க போகுது குளிக்க போகும்போது ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டு போயிருக்கு குக்கர் வச்சுருக்கேன் எவ்வளோ சத்தம்னு பார்த்துக்குங்க அஞ்சு சத்தம்னு வச்சுக்கங்களேன் அஞ்சு சத்தத்துக்குள்ளே குளிச்சுட்டு வரணுங்க அவ்வளோதான் நேரம் இருக்குது அவங்க வெளில வந்து எவ்வளோ சத்தம் வந்ததுன்றாங்க ஏன்னா அந்த ஆள் வந்து பாஸோட மீட்டிங்கில் இருக்கார் எவ்வளோ சத்தம் வந்தது அந்த ஆள் வழக்கம் போல் கவனிக்கலை இந்த பாஸ் சொல்கிறார் ஏழு சத்தம் வந்துருச்சுமான்றார் அவர் கவனிச்சிருக்கார் அப்புறம் அந்த பாஸ் கூடுதலாக ஒன்று சொன்னார் சேல்ஸ் கணக்கும் தெரியல குக்கர் சத்த கணக்கும் தெரியல இந்த ஆளுக்குன்ற நடுவிலும் பாடம் நடத்திய அவர்களினுடைய அந்த குடும்பங்களை இந்த மேடையிலே நான் நினைத்து பார்க்க ஆனால் ஆசிரியர்கள் மாத்திரமாக கஷ்டப்பட்டாங்க மாணவர்கள் சார் ஒரு வீட்டில் மூணு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க சார் அவர் சொன்னார் அதை அப்பாவுடைய ஒரு போன் தான் இருக்கு சார் எந்த பிள்ளை எந்த நேரத்தில் எந்த ஃபோனை யூஸ் பண்ணும் அதை விடுங்க ஃபோனே இருக்குது நீலகிரியில் ஒரு பொண்ணு ஃபோன் இருக்கு டவர் கிடைக்கல சார் கூடலூரில் மூணு கிலோமீட்டர் நடந்து போய் செல்ஃபோன் டவர் மேலேயே உட்காந்து பாடம் பிடிக்குது அங்கே தான் டவர் கிடைக்குது எவ்வளவு நம்முடைய மாணவர்களும் ஆசிரியர்களும் பட்ட பாடுகளுக்கு பின்னாலே கலங்கி நின்ற அந்த குடும்பங்களை நான் நினைத்து பார்த்து இந்த மேடையில் வணங்குகின்றேன் சுஜித் பொருளாதாரம் பற்றி பேசினார் எனக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் அந்த ஆரம்ப நாட்களில் நம்முடைய பெயர்ந்த தொழிலாளர்கள் நடந்த நடை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பதினஞ்சு சப்பாத்தியை ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டு போனாங்க சார் எல்லா இடமும் முள்ளாக இருக்கேன்றதுனால ராத்திரி தண்டவாளத்துலேயே படுத்து தூங்கினாங்க அந்த தண்டவாளத்தில் ஒரு ட்ரெயின் வரும்னு அவனுக்கு தெரியலையே சார் ஆள் செதஞ்சு போய்ட்டானே நம்முடைய ஊர்களில் நம்முடைய தெருக்களை அமைக்க நம்முடைய கட்டடங்களை கட்ட நம்முடைய மெட்ரோ ரயில் பாதைகளை அமைக்க அவர்களை நாம் இங்கே கூப்பிட்டு கொண்டு வந்தோம் இல்லையா லாக்டவுன் வந்தவுடனே இந்த சமூகம் அவர்களை கைவிட்டது அவர்கள் போட்ட அந்த பாதைகளிலே அவர்கள் நடந்து போனார்கள் எப்படி நடந்து போனார்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறந்து போனால் அம்மான்னு தெரியாம அவளை கூப்பிட்டுக்கிட்டே இருந்த குழந்தை ஒன்றினுடைய புகைப்படம் திரும்ப திரும்ப வந்தது அதுதான் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களினுடைய வாழ்க்கையினுடைய முகத்தை முகவரியே நமக்கு காட்டியது ஒரே ஒரு மூட்டை இந்த தோளில் ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு போனான் அந்த பிள்ளைகளினுடைய முகத்திலே இருந்த வெறித்த பார்வைகளோடு அவன் நடந்த போது அந்த நடைபாதையிலே டப்பு டப்புன்னு ஒவ்வொரு அடியும் வச்சானே அது அந்த சாலைகளின் மீது விழுந்த அடி அல்ல அது இந்திய பொருளாதாரத்தின் மீது விழுந்த அடி குடும்பம் குடும்பமாக புலம்பெயர்ந்து போன அந்த குடும்பங்களை இந்த மேடையிலே நான் நினைத்து பார்க்கின்றேன் எல்லாவற்றுக்கும் பின்னாலே குடும்பங்கள் நின்றன நினைத்து பார்க்கவே முடியாத சோதனைகளை சந்தித்த குடும்பங்கள் முதல் விஷயம் வீட்டில் இருந்த பெண்கள் முன்னெப்போதையும் விட அதிகமாக சமைச்சாங்க சார் இந்த ஒரு ஆள் ஆஃபீஸ்க்கோ வியாபாரத்துக்கோ எதுக்காவது போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் ஒரு ரெண்டு டீ சாப்பிடுவோம் ஒரு தடவை வடை சாப்பிடுவோம் வீட்டுக்கு வந்தவுடனே அவ்வளோவா பசி இல்லைம்மா இந்த ஏன்னோ வடையை கொடுத்துட்டாங்க ஆஃபீஸில் இன்றைக்கி ஆஃபீஸில் யாருக்கோ பிறந்தநாள் ஒருத்தன் கேக்கை கொடுத்துட்டான் ரொம்ப பசி இல்லை ஒரு ரெண்டு இட்லி இல்லை ஒரு மூணு இட்லி மூணு இட்லியோடு முடிக்க மாட்டேன்னு வைங்க இப்போ எங்கேயுமே போய் தொல்லைய மாட்டேங்கிறானா வீட்லேயே இருக்கானே முப்பது தடவை டீ போட வேண்டியிருக்கு சார் அதுவும் ஆரம்பத்துலலாம் எல்லாத்தையும் நாங்கள் கழுவினோம் ஒவ்வொன்றா வர வர க வெங்காயத்தெல்லாம் கழுவி தொடைச்சு என்ன அநியாயம் பார்த்திங்களா ஒவ்வொன்னு கழிவு ஒவ்வொன்றத்தையும் உள்ள வச்சு சமையல் செய்து சமையல் செய்து நிரந்தர சமையல் அறை போராளிகளாக எங்கள் பெண்கள் மாறி போனார்கள் இல்லையா அணையாத அடுப்பாயிற்று வடலூர்ல எரிஞ்ச அடுப்பு மாதிரி ஒவ்வொரு சமையல் அறையும் அணையா அடுப்பாயிற்று நம்ம இளைஞன் சொல்றான் சமைக்கிறதுல ஒரு மேட்ரே இல்லைன்றான் ஒரு நாள் சமைச்சா தினம் தினம் சமைச்சா மூணு வேலை சமைச்சா மூணு ஒவ்வொரு முறையும் கழுவினா கணவர்கள் வந்து நான் வேணால் பாத்திரம் கழுவிட்டா தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க சர்வ அலுவலகம் அதுதான் அவர் பாத்திரம் கழுவின பிறகு சமையல் அறிய கழுவ நமக்கு மூணு நாள் வேணும் வீட்டில் இருக்கிற பொருட்களை பார்த்து அதுக்குள்ள சமைக்கணும் உப்புமா பிடிக்காதது ஒரு ஜாதி உருளைக்கிழங்க பார்த்தாலே உடம்பு வீக்கம் பெறுவது இன்னொரு ஜாதி ஒருவருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது இன்னொருத்தருக்கு மீன் குழம்பு ஆகாது எதை தான் சார் செய்வா பார்த்து 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 சமைச்சு சமைச்சு ஓஞ்சி போய் உட்கார்ந்தவளுக்கு ஒரே ஒரு எரிச்சல் இது அத்தனையும் தாண்டி என்னென்னா தினம் சமைக்கிற எந்த பெண்ணும் எந்த ஆணும் சமைச்சதை படம் பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போடவே மாட்டாங்க என்றோ ஒரு நாள் சமைக்கிற சில பேர் இருக்காங்கல்ல அதுங்க படம் பிடிச்சி விதவிதமாக போடும் முள்ளங்கி சூப் செய்வது எப்படி முடக்கத்தான் சூப் செய்வது எப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு அதை வேறு ஆயிரம் பேர் லைக் பண்ணுறாங்க வேலை இல்லாத இதெல்லாம் கூட பொறுக்கலாம் நீங்கள் உங்கள் குக்கர்லேயே கேக் செய்யலாம்னு ஒரு அம்மா அனுப்புது என்னோட குக்கரில் அரிசியும் பருப்பும் வச்சாலே அஞ்சு நாளைக்கு பேசாது அதையே தாங்காது அதில் கேக்ஸ் வச்ச உடனே இந்த பழைய தமிழ் சினிமாவில் கடைசி சீனில் ஹீரோயின் வந்து வீல் அப்படின்னு கத்திட்டு மயக்கமாவா அது மாதிரி ஒரே ஒரு தடவை கத்தி என் குக்கர் மயக்கமாச்சு இன்னமும் சரியாக பண்ண முடியல எத்தனை வாட்ஸ்அப்பு சார் இதெல்லாம் வீட்டிலே இருந்து வேலை செய்கிற பெண்களினுடைய வேலை பலு எவ்வளவு அதிகமானது ஆனால் இவ்வளவு வேலை அவள் செய்வா அவள் செஞ்சு சமையல் செய்து தட்டை வைக்கிற போது அதை உட்கார்ந்து அந்த சோற்றை பார்த்து சாப்பிடுவதற்கு யாருக்கும் நேரம் இல்லை கணவர் அப்போ தான் நான் சொன்னேன் லுங்கி ஷர்ட்டும் டைம் போட்டுட்டு ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருந்ததுல அது சாப்பிட உட்காந்துருக்கு இந்த அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுவிட்டு அது இப்போ ஆன்லைன் கிளாஸுக்கு போகணும் ஒரே ஒரு வயதாக சாப்பிட்டாரு உடனே ஃபோன் வந்தது ஹலோ அப்படின்னு என்னவோ கமலா ஹேரிஸே அமெரிக்காவிலேருந்து அவரை கூப்பிட்டா மாதிரி உணவை சாப்பிடுகிற போது ஃபோனை பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ் வேலையை கவனிச்சுக்கிட்டு இப்படித்தானே இந்த ஆறு மாதமாக இருந்தாங்க அது சமைக்கிறவர்களுக்கு செய்கிற அவமானம் அவமரியாதையில் உணவுக்குள் உரைகிற தேவனுக்கு காட்டுகிற அவமரியாதை அது உண்மையிலே ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த வீடு என்ன செய்தது நீ அவர் டாக்டர் சொன்னம்மா தான் முதல்ல வந்து ஜெனாயல் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து எனக்கு கோல்டு எப்போவுமே வரும் வந்தால் பாருங்க ரெண்டு நாளில் போயிடும் போகாதடா உனக்கு பதினோரு நாள் ஆச்சு இன்னும் சரியால் உனக்கு ஒரு வழியாக அதை ஒத்துக்கிட்டு முதல் முதல்ல ஆக்சிஜன் அந்த ஆக்சிமீட்டரை வாங்கி பார்க்குற போது எண்பத்தேழுன்னு காமிச்சா அந்த மனைவியோட மனசு எப்படி சார் இருக்கும் முதல்ல சொல்லுவான் இந்த கடையில் எது வாங்கினாலும் சரி இருக்காது இந்த ஆக்சிமீட்ரு தப்பு ரெண்டாவது ஆக்சிமீட்ரு வாங்கியாச்சு ஆறாயிரம் ரூபாய் காலி ரெண்டாவது ஆக்சிமீட்டரும் அதே இன்பத்தை எடுக்க என்ன செய்வது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா வேணாமா உடனே நம்ம வாட்ஸ்அப் வைத்தியர்கள் இருக்காங்களே நீ அத்தை சாப்பிடு இதை சாப்பிடு அந்த மருந்துக்கு போய் இந்த மருந்துக்கு போய் எல்லாம் பார்த்தாச்சு நாட்கள் ஓடுகிறதே தவிர ஆக்சிஜன் ஏறலை ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு ஹாஸ்பிட்டலில் போய் ரெண்டே நாளில் ஐசியூவில் அட்மிட் பண்ணோன்னு சொல்லிடுறாங்க அவங்க ஆக்சிஜன் ரொம்ப ட்ராப் ஆகுது மேடம் ஈவன் டூ லிட்டர்ஸ் ஆக்சிஜன் போகிறல ஃபைவ் லிட்டர்ஸ் ஆக்சிஜன் போடலை சிக்ஸ் போடல எயிட் போடல டென் போடலை இந்த வெளியில் இருக்கிற உயிர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா சார் நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு வேறு எதாவது பிரச்சனை ஒரு ஹார்ட் அட்டாக்னு வைங்களேன் இல்லை வேறு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் என்ன செய்வோம்னா கூடவே போய் இருப்போம் சார் கூடவே போய் இருப்போம் அதுவும் நம்ம இந்திய மனைவிகள் இருக்காங்களே அது பேஷண்ட் வந்து கணவராக இருந்தால் அவரோடய போயிட்டு அங்கேயும் ஃபுல்லாக தங்கியிருக்கோம் வீட்டுக்கே வராது அது அந்த இடத்து நோண்டு ஒரு படுக்கை போட்டிருப்பாங்கல்ல அதில் தான் படுக்கும் அங்கே இருக்கிற ரூம்லேயே இருந்துக்கிட்டு அவருக்கு பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டு அவர் டிஸ்சார்ஜர் அன்னிக்கி தான் வரும் கொரோனா பேஷண்ட் கூட யாருமே போக முடியாது சார் எப்படி இருக்காங்க என்ன நிலவரம் வெளியிலே துடித்த இதயங்கள் இருக்கிறதே அப்பப்பா அந்த குடும்பங்கள் அனுபவித்த கொடுமைகள் வரலாற்றின் எந்த பக்கங்களிலும் எழுதப்படாத சோகங்கள் நல்லா திரும்பி வந்துட்ட குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் இல்லைன்னா இந்த காலத்தில் தான் நம்முடைய குடும்பங்கள் இதுவரை சந்தித்தே இராத ஒரு மா பெரும் பிரச்சனையை சந்தித்தன என்னென்னா அப்பாவோ அம்மாவோ கொரோனா பேஷண்ட்டுன்னு போய் அட்மிட் ஆகிறாங்க அவர்களுடைய காலம் முடிந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இறுதிச் சடங்கை கூட பக்கத்தில் இருந்து யாரும் செய்ய முடியாது நம்முடைய கலாச்சாரத்தில் நம்முடைய பழக்கத்தில் ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சுன்னா எல்லாரும் போய் விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு சம்பிரதாயம் நமக்கு உண்டு அந்த சம்பிரதாயத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா போய் விசாரித்தா நாலு பேர் வந்தால் அந்த துக்கத்தில் இருப்பவனுக்கு அந்த துக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு சின்ன பிடி கிடச்ச மாதிரி அது ஒரு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு சரியாயிடும் என்ன செய்யறது உங்கள் அப்பா ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டார் உங்களை நல்ல ஆத்மா அவர் எப்பவும் வாழ்த்திக்கிட்டே இருப்பார் ஒரு வார்த்தையை கேட்டால் அந்த மனசு ஓரளவு துளிர்க்கும் யாரும் போகக்கூடாது யாரும் போக முடியாது யாரையும் பார்க்க முடியாது மனிதரை மனிதர் பார்க்க முடியாமல் செய்த சோகங்களை குடும்பங்கள் தான் வாங்கி கொண்டு சுமந்தன இந்த கொரோனா நேரத்தில் ஆனால் எல்லாமே இவ்வளவு தானா குடும்பங்களில் இந்த வருத்தங்கள் மாத்திரம் தானா வேறு எதுவுமே இல்லையா என்றால் எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்தன இருள் என்பது குறைந்த ஒளி என்று மகாகவி பாரதி சொன்னார் எந்த இருளுக்குள்ளும் ஒளி இருப்பது போல கொரோனா நம்முடைய குடும்பங்களின் மீது கொடுத்த அந்த இருளுக்குள்ளே ஒளி இருந்தது பல குடும்பங்கள்ல நெருக்கடி சார் கணவனுக்கு வேலை இல்லை வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுது அரிசி ட்ரம்ல அரிசி கீழே இறங்கிக்கிட்டே போகுது அந்த ஒரு டம்ளர் அரிசியை எடுக்கும் போது அந்த அந்த மனைவியினுடைய மனசு பக்கு பக்குன்னு இருக்கு அடுத்த வேலைக்குள்ள வாங்கறதுக்கு காசு வரலன்னா என்ன செய்வதுன்னு என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கணவர் இல்லையே எல்லாம் சரியாக தானே இருக்குது எப்படி சார் முகத்தை அப்படி வச்சுக்கிட்டு எதை 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 எடுத்து எதில் எதில் வாங்கி கொட்டினா வாங்கினா யாருக்கும் தெரியாது ஒத்த வயிறு வாடாம குடும்பங்களை நம்முடைய பெண்கள் கட்டி காத்தார் அவர்களுடைய வீரமும் தைரியமும் வெளிப்பட்ட காலம் இந்த காலம் இன்னொரு முக்கியமான விஷயம் வீடுகளுக்குள் பல பேர் இருந்ததுனால பிரச்சனை வந்தது நம்முடைய வீடுகள் எப்படி தெரியுமா பறவைகளினுடைய கூடுகள் மாதிரி பறவைகள் பகல் பொழுதில் இறை தேட போக வேண்டும் இரவு தான் வந்து கூடடையும் நாமும் அப்படித்தான் வீட்டில் இருக்கிற நபர்களில் சில பேராவது வெளியில் போயிட்டு சாயங்காலம் திரும்பி வரணும் தான் வீடு வீடாக இருக்கும் எல்லா பார்ட்டியும் என் நேரமும் வீட்டுக்குள்ளே இருந்தோம் சண்டை மண்டை உடையது சார் உடனே நம்முடைய வல்லுநர்கள்லாம் இருக்காங்கல்ல நீங்கள் வீட்டில் வந்து பிள்ளைகளோடு நிறைய விளையாடலாம் அதுக்கான நேரம் கிடைக்கும் செஞ்சிடாதீங்க செஞ்சிடாதீங்க எங்கள் வீட்டில் தாயக்கட்டந்தான் விளையாடி அட்டி தட்டி சண்டையாக போச்சு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த உறவு இருக்குல்ல அது ரொம்ப அதுக்கு ஒரு டெலிகேட் பேலன்ஸ் இருக்குது அதுக்கு ஹைஸ் அண்ட் லோஸ் உண்டு ஒரு சமயத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சமயத்தில் ரொம்ப படுமோசமாக இருக்கும் அடுத்த நிமிஷம் யாராவது ஒருத்தர் டைவர் சூட் ஃபைல் பண்ணிடுவாங்கன்னு அடுத்த வீட்டுக்கார சோகத்துலேயே காது வச்சு காத்துட்டு கேட்டுருப்போம் என் நேரமும் என்ன வேணால் ஆகலாம் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிற போது அந்த முகங்களை பார்த்து பார்த்து ஒரு விதமான எரிச்சல் வருகிற போது வீட்டுக்குள்ளே சண்டைகள் கூடின இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது ஆனாலும் சில நல்ல விஷயங்கள் இவற்றுக்கு இடையிலே தான் நடந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இவ்வளவு நாள் நம்முடைய வீடுகளில் ஓரளவு வசதி இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எது முக்கியமாக இருந்தது பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட கேட்டுக்கு ஒரு புது கார் வாங்கியிருக்கேன் நான் இன்னும் டீ டூ வீலர்லேயே போயிட்டு இருந்தேன் கார் வாங்கிட்டார் நல்ல கார் வாங்கி சாண்ட்ரோ கார் வாங்கி தொடச்சு 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 வைக்கிறார் மூணு மாதம் கழித்து காரை துடைக்கலை ஏன் சார் அவ்வளோ தொடைச்சி வச்சுக்கோங்க யாரையும் பக்கத்தில் விட மாட்டார் தான் கதவு தரப்பார் மனைவிக்கு மரியாதையினால அந்த மாதிரி டொம்முன்னு சாத்திரும்ன்ற பயத்தினால் பார்த்து 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 வச்சுருந்தாரு இப்போ காரையே பார்க்க மாட்டேங்கிறான் இதெல்லாம் ஒரு கார் ஏன் பக்கத்து வீட்டுக்காரரு பிஎம்டபிள்யூ வாங்கிட்டார் இப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய அளவு கோள்களே எப்படி இருந்ததுன்னா அடுத்த வீட்டுக்காரன் என்ன செஞ்சிருக்கான் யாருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிது அவன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு இவன் வீடு வாங்கினான் பொருளாதார மதிப்பீடுகள் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தின அதிகார கைப்பற்றுதல்களுக்காகவே நம்முடைய குடும்பங்கள் இயங்கின ஆனால் இப்போது இந்த கொரோனா வந்த பிறகு அத்தனை பேரும் ஒரு ஏழையின் வீட்டிலிருந்து இருந்து அம்பானியினுடைய வீடு மாத்திரம் அத்தனை பேருக்கும் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பணம் புகழ் அதிகாரம் செல்வாக்கு எல்லாம் வரும் போகும் ஆனா குடும்பத்துல இருக்கிறவர்கள் ஆரோக்கியமா நிம்மதியா இருந்தா அது ஒண்ணு போருண்டா சாமி என்ற ஒரு பெரும் பாடத்தை கொரோனாவை போல வேறு யார் நமக்கு கற்று தந்திருக்க முடியும் இந்த வாசகம் இருக்கல எதுவும் கடந்து போன்ற வாசம் அது எங்கிருந்து வந்தது எங்கிருந்து வந்தது முதல் முதல் அதை எங்கே வாங்கினோம் திஸ் டூ ஷெல் பாஸ் என்கின்ற ஆங்கில வாசகத்திடமிருந்து உலகத்தின் அத்தனை மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வாசகம் இருக்க முடியும் என்றால் அது இதுதான் திஸ் டூ ஷெல் பாஸ் என்பது எங்கிருந்து வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு எட்வர்ட் ஃபிட்ஜரல் என்கின்ற கவிஞர் சோலமனை பற்றி ஒரு கவிதை எழுதினார் சாலமன் சீல் சாலமன் யாருன்னு தெரியல இந்த நீதிமான் விவிலியத்தில் சொல்லப்படுகின்ற மகா அரசர் நீதிமான் அவரை பற்றி இந்த கவிஞர் எட்வர்ட் ஃபிட்ஜரல் எழுதிய கவிதையில் தான் இந்த வரி வரி வருகிறது தி ஸ்டூஷல் பாஸ் அந்த கதை என்னன்னாக்க ஆசியாவில் இருக்கிற ஒரு அரசன் மன்னன் சாலமனை பார்க்க போனானும் மன்னன் சாலமன் நீதிமான் இல்லையா அறிவாளி இல்லையா அவனை பார்த்து இந்த ஆசிய மன்னன் கேட்டானா இந்த உலகத்தில் எத்தனை காலங்கள் ஓடினாலும் எத்தனை காலங்களுக்கு பிறகும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வாசகம் இருக்க முடியுமா என்று கேட்டான் மன்னன் சாலமன் சொன்னான் இருக்கிறது எத்தனை காலங்கள் மாறினாலும் ஒரு வாசகம் வாழும் அந்த வாசகத்தை இப்போது நான் தருகிறேன் என்று சொல்லி மன்னன் சாலமன் கொடுத்த அந்த வாசகம் தான் திஸ் பாஸ் இதுவும் கடந்து போம் என்ற அந்த வாசகம் இந்த வாசகத்தை ஆபிரகாம் லிங்கன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் ஒரு பேச்சிலே பயன்படுத்தி இருக்கிறார் இந்த வாசகத்தை சொல்லிவிட்டு இதுவும் கடந்து போகும் என்ன அருமையான வாசகம் தான் என்ற நினைப்பின் உச்சத்தில் இருப்பவர்களுக்கான எச்சரிக்கை அது அதைவிட துயரத்தின் ஆள் பள்ளங்களில் வீழ்ந்திருப்பவர்களுக்கான ஆறுதல் என்று சொன்னார் இந்த வாசகம் இருக்கிறதே இது ஒரு ஆறுதல் கிணத்துல விழுந்துட்டான் சார் தண்ணியில் முழுகிக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு நிமிஷமும் போராடுறான் போயிருமோன்னு பயப்படுறப்போ மேலேந்து எவனோத்த கயிறு போட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த கயிற பிடிச்சிக்கிட்டு ஒரு நம்பிக்கை வரும்ல அப்படி நமக்கு நம்பிக்கையினுடைய கயிறாக வீசப்பட்டிருக்கிற வாசகம் தான் இதுவும் கடந்து போகும் என்ற வாசகம் நம்முடைய குடும்பங்கள் இதுவும் கடந்து போகலாம் நண்பர்களே ஆனால் இந்த காலத்தில் நாம் கற்ற எதையும் நாம் மறந்து போகக்கூடாது இதை கடந்து போகலாம் இதை மறந்து போகக்கூடாது நாம் கற்ற அந்த பாடங்கள் ஒன்று நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் நல்லா இல்லைன்னா நானும் நல்லா இருக்க முடியாதுன்ற பாடம் எல்லாரும் கெட்டு ஒழிஞ்சு நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு இனிமேல் நினைக்காது இது ஒரு சீட்டு கெட்டு மாதிரி ஒரு சீட்டு விழுந்தா அத்தனை சீட்டும் விழுண்டா சைனாவில் ஏதோ ஒரு கடையில் சூப் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு அம்மாவில் தானே ஆரம்பிச்சது இது அந்த ஒரு வீழ்ச்சி உலகத்தையே வீழ்த்தும் என்றால் எல்லாரும் நன்றாக இருந்தால்தான் நாமும் நன்றாக இருக்க முடியும் என்ற பாடம் ரெண்டாவது கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் புரிந்து கொள்வதற்கான அருமையான வாய்ப்புகளை கொடுத்த காலம் இது அவள் எவ்வளவு வேலை செய்கிறான்னு தான் சார் அவன் பார்த்தான் வீட்டில் சும்மா சும்மா தின்னுட்டு டிவி சீரியலை பார்த்துட்டு இருக்க என் சட்டை அயன் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு கேட்டவன் தானே தான் பார்க்குறான் இவ்வளோ வேலையா அவள் கைகளை லேசாக தடுவி பார்க்குறான் பாத்திரம் கழுவி கழுவி காய்ந்து போன இந்த கைகளை அவன் திருமணத்திலே பற்றுகிற போது பஞ்சு மாதிரி இருந்த கைதானே அது இன்றைக்கு இந்த கை இவ்வளவு காய்ந்து போயிருக்கிறது என்றால் இத்தனை உழைப்பாளியா நீ இவ்வளவு வேலை செய்கிறியா நீ என்று அவளை அவன் வியந்து பார்த்த காலமாக கொரோனா காலம் இருந்தது அதை மறந்துடாதீங்க இனிமே கணவன் ஆஃபீஸ்க்கு போகிறத பற்றி வீட்டில் இருக்கிற மனைவிகள் பெரும்பாலும் நினைப்பான் அங்கேயாவது போக வேண்டியது அங்கங்கே மேஞ்சிட்டு ராத்திரி பத்து மணிக்கு வந்து தொலைய வேண்டியது உங்களுக்கு என்ன இப்படி நினைத்த மனைவிகள் பார்க்கிறார்கள் அலுவலக பணி என்பது அவமான பணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் கணவனை யாரோ ஒருத்தர் திட்டுறாங்க யாருக்கோ பதில் சொல்றான் அவனுடைய வேலையை பார்க்க பாவம் நமக்காக தானே இது இப்படி உழைக்குது என்று கணவனை மனைவியும் மனைவிகளை கணவர்களும் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இதை கடந்து போகலாம் ஆனால் இதை இனிமேல் மறந்து போகலாம் இந்திய குடும்பங்களிலே இருக்கிற ஆதாரம் அதை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் எனக்கு டெல்லியில் எங்க பெரியமா இருந்தாங்க நாங்கள் சென்னையில் இருந்தோம் டெல்லியிலேருந்து போஸ்ட் கார்டு தான் அனுப்புவாங்க ஃபோன் கிடையாது மொபைல் ஃபோன் கிடையாது எதுவும் கிடையாது ஃபோனே கிடையாது வீட்டில் இந்த கருப்பாக பூதாகரமாக ஒன்று இருக்குமே அதுக்கே அப்ளை பண்ணால் பத்து வருஷம் ஆகும் அப்போ ஃபோன் கிடையாது ஒரு போஸ்ட் கார்டில் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரின் நிலத்தையும் விசாரித்து நுணுக்கி நுணுக்கி எழுதி அட்ரஸ் எழுதுகிற இடத்துக்கு மேலேயும் கீழே கொஞ்சம் இடம் இருக்குல்ல அங்கே கூட எழுதியிருப்பாங்க உங்கள் பக்கத்து வீட்டில் அந்த ஒரு அக்கா இருந்தது அதுக்கு வந்து ஒத்த தளவலின்னு சொன்னியே அந்த ஒத்த தளவலிக்கு ஒரு மருந்து அந்த ரெண்டு லைனுக்குள்ளே எழுதி அனுப்புவாங்க இந்த அன்பு திரும்பி வர வேண்டிய ஒரு காலத்தை கொரோனா நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறது நான் என் வேலை என் சம்பாத்தியம் இது இல்லை என் உறவுக்காரர்கள் அத்தனை பேரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உறவு இல்லாதவர்களையும் உறவாக்கி அதிசயம் நடந்தது எஸ்பிபி என்னுடைய மரணத்தின் போது என்ன நடந்தது சார் யார் நினைத்தார்கள் ராபின் பறவையினுடைய கானம் இல்லாத வசந்த காலம் போல எஸ்பிபி கானம் இல்லாமல் இனிமேல் எப்படி வாழப்போகிறோம் என்று நினைத்த அத்தனை பேரும் அவரை ஒரு தடவை கூட நேர பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அவருடைய இறுதி அந்த யாத்திரை போன போது முகம் தெரியாத எத்தனை பேர் டூ வீலரில் பின்னாடி போனாங்க எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் போனாங்க உலகம் அத்தனையும் ஒரே குடும்பம் என்ற எண்ணத்தை கொண்டு வந்தது இந்த கொரோனா காலம்தான் உறவு என்பது நமக்குள் இருப்பது அல்ல பறந்து விருந்த இந்த சமூகமே என்னுடைய குடும்பம் என்ற எண்ணத்தை கொண்டு வந்த அந்த பாடத்தை மறக்காதிருப்போம் நம் குடும்பங்களிலே இருந்த பெண்கள் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் கொரோனா புரட்டி போட்டு இருக்கிறது ஆனால் ஒன்று நிற்கிறது த ரெசிலியன்ஸ் ஆஃப் அவர் ஃபேமிலிஸ் நம் குடும்பங்களிலே இருக்கிற உறுதி நம் குடும்பங்களிலே இருக்கிற அறம் எது நடந்தாலும் உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் என்று ஒருவரோடு ஒருவர் கைகோத்து நின்ற அந்த நட்பு அதை நம்முடைய குடும்பங்கள் இப்போது பெற்றிருக்கின்றன பெற்றதை இனிமேல் இழக்காமல் மறக்காமல் இந்த பாடத்தை ஒரு நாளும் மறவாமல் நாம் தொடர்ந்து இந்த காலங்களை கடப்போம் இந்த கொடுமைகள் மறையும் இந்த கஷ்டங்கள் மறையும் ஆனால் இந்த பாடங்கள் மறையக்கூடாது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தராது விஸ்வரூபம் எடுத்த பாரதிக்கு உங்கள் கைத்தட்டல்களின் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக கடைசியாக பேச வரப்போகிறவர் திரு அவர்கள் சமூகத்தை பற்றி பேசுகிறார் சமூக தொடர்பு பிரச்சனைகள் அதை பற்றி பேசுகிறார் சமூகம் அப்படிங்கிறது ஒரு துணி மாதிரி அத்தனை நூலையையும் சேர்ந்து நெய்தால்தான் அந்த சமூகம் ஆனால் அந்த சமூகத்தில் இன்றைக்கி எப்படி இருக்கும் கோயிலுக்கு போனால் அவர் நைவேத்திய பொருளையோ பிரசாதத்தையோ நம்மள்கிட்ட கொடுக்கறதில்ல டாக்டர் கிட்டே போனால் அவர் பக்கத்தில் கூட போய் பார்க்க முடியலை ஒரு கல்யாண காட்சிக்கு போக முடியல இப்படி சமூகத்திலிருந்து விலகி இருக்கிறோம் ஒன்றுமே வேண்டாம் கல்யாண மாலை ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரோடு நட நடத்த வேண்டிய நிகழ்ச்சியை நூறு பேரோடு நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு நிறைவான நிகழ்ச்சி அது அந்த அதனால் அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த சமூக தொடர்பு பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத சமூகத்தோடு தினந்தோறும் தொடர்பில் இருக்கும் திரு ராஜா கல்யாண மாலை மோகன் தலைமையில் எங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை விவரங்களுக்கு நைன் மற்றும் டபுள் திரு ராஜா போல் இவர் பட்டிமன்ற உலகின் ராஜா பேராசிரியர் சோலமன் பாப்பையா நடுவராக பங்கேற்கும் எல்லா பட்டிமன்றங்களிலும் சிறப்பு பேச்சாளராக பங்கேற்பவர் உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழும் எல்லா ஊர்களிலும் பட்டிமன்றங்களில் பங்கேற்பவர் திரு ராஜா பேச்சுலகில் மட்டுமல்லாமல் தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென்று தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருப்பவர் திரு ராஜா பல பத்திரிகைகளுக்கு கட்டுரைகளை எழுதி வரும் இவர் மதுரை கம்பன் கழகத்தை நிறுவியதற்கு ஒரு முக்கிய அங்கம் வகிப்பவர் திரு ராஜா கல்யாண மாலையின் அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே இந்த மேடையை அலங்கரிக்கின்ற மிகச்சிறந்த சமூக பொறுப்புள்ள சமூக சிந்தனையாளர்களே செயல்பாட்டாளர்களே பேச்சாளர்களே கல்யாண மாலை திரு மோகன் ஐயா அவர்களே மீரா நாகராஜன் அவர்களே திரு நாகராஜன் அவர்களே பிரமித் நடராஜன் ஐயா அவர்களே ரொம்ப பொறுமையாக காத்திருக்கக்கூடிய பெருமக்களே இது தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கிற தமிழ் சமூகமே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதி மேடம் ஏறக்குறைய எல்லாமே பேசினாங்க அவங்க அளவுக்கு எனக்கு பேச வராது அவங்க மட்டும் இல்ல மீரா மேடமும் பதினோரு மாசத்துல பொம்பளை பிள்ளை எல்லாம் பேசமாம் நாங்களாம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பேசின ஆளுங்கலான பாரதி மேடம் தான் சொல்லுவாங்க பதினோரு மாசத்துல பெண்கள் பேசும் இப்போல்லாம் இந்த சமூகத்துல என்ன ஆயிடுச்சுன்னா கல்யாணத்தன்னைக்கே ஆண்களுக்கு முன்னாடி அதை கால் கட்டினாங்க இப்போ இப்ப வாய்ப்பு விட்டோட தாலி கட்டிட்டு இருக்கான் சமூக பிரச்சனை எங்க வந்துருச்சு பாருங்க அது முன்ன கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் பேசுவான் அப்புறம் பேசாமல் போயிடுவான் இப்போ அன்னைக்கே முகமூடிய மாற்றி மொத்தம் ஆறே ஆறு பேர் அதுக்கு மேலே யாரும் வரப்படாது பொண்ணு மாப்பிள்ளை இவங்க வீட்டில் ரெண்டு அவங்க வீட்டில் ரெண்டு மீதி பேரெல்லாம் அவர் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கார் இருக்கும் இடத்திலிருந்தே ஆசீர்வதியுங்கள் இந்த மாற்றத்தை இந்த நாட்கள் கொண்டு வந்தது சமூக தொடர்பு அப்படின்றதே இல்லை பாருங்க இதை பேசுகிறதுக்கே தொடக்க வேண்டியிருக்கேன் எங்கேயா இந்த கூட்டை நாங்கள் பார்த்துருக்கோம் பாரதி மேடம் மைக்கு முன்னாடி நின்று இப்படி பார்க்குறேன் இதுதான் மைக்கா இதில் எங்கேயோ நான் பேசின மாதிரி எங்கே என்ன கேட்டால் இந்த காலகட்டத்தில் இந்த ஏழு எட்டு மாதத்தில் ரிப்பீட் போடாத ஒரே ஒரு நிகழ்ச்சி மாலை மட்டும்தான் சன் டிவி தான் அது கடவுள் கொடுத்த வாய்ப்பு ஒரே ஒரு நிகழ்ச்சி எனக்கு தெரிய எந்த எல்லா பழசு தான் தூசி தட்டி தூசி தட்டி இந்த கிராமத்து டூரிங் டாக்ஸில் போடுவாங்கல்ல புத்தம் புதிய காப்பின்னு அதே மாதிரி போட்டாங்க கல்யாண மாலைக்கு மட்டும் அப்படி கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் எல்லாம் புதுசு இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் புதுசு ஏன்னா பொண்ணு மாப்பிள்ள புதுசாக தானே இருக்க முடியும் அப்புறம் கல்யாண மாலையும் புதுசாக தானே இருக்கணும் இல்லையா அதில் மாற்றமே வரக்கூடாது பாரதி மேடம் நிறைய சொன்னாங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்குதுன்னு நம்மளாம் வருத்தப்போகிறோம் பாருங்கள் இவரெல்லாம் எப்படிறா பாசா நான் அதுக்கு விட இப்போ தான் தெரிஞ்சது எவனோ ஒருத்தன் வீட்டில் அடிக்கிற விசில் சத்தத்தை எண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க அதனால தான் அவன் பாஸ் இல்லாச்சி அவன் நான் பாஸ் சும்மால ஆகலை அங்கே ஏழு விசில் ஆயிடுச்சு உன் வீட்டுக்காரனுக்கு இதுவும் தெரியல அதுவும் தெரியல இப்படி ஆளுகளை வச்சு நம்ம வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம்மா சமூகம்னால் எவ்வளோ பெருசுன்றீங்க நல்ல நல்ல செய்திகள் இப்போ பாருங்களேன் பாரதி அதாவது சமுதாயம்னால் என்னங்க அவங்க சொன்ன மாதிரி சாலமன் அந்த பெரிய ஞானி அவர்கிட்ட சொன்ன வாசகம் எல்லாமே அருமையான விஷயம் சமுதாயம்னால் என்ன ஒரு நிலப்பரப்புக்குள் வாழ்கிறவர்கள் ஒரே சிந்தனை இருக்கிற மக்கள் அப்படி இல்லைன்னா ஒரு பண்பாட்டு கலாச்சார கூறு கொண்ட மக்கள் தான் ஒரு சமூகம் இப்போ இந்தியாவில் நம்ம ஒரு தமிழ் சமூகம் அப்புறம் அங்கே ஒரு மருத்துவர் சமூகம் அவர் வணிகர் சமூகம் இது ஆசிரியர் சமூகம் இவர் ஐடி சமூகம் இவங்க வங்கி சமூகம் இவங்க எல்லாம் கலந்த சமூகம் இது எல்லாம் கலந்தது தாங்க சமுதாயம் இந்த சமூகம் என்னென்னத்தை தாங்கியிருக்கு நம்ம சமூகம் வேறு மாதிரி நில்லுன்னா நிற்க மாட்டான் நீ நம்ம நம்மளுக்கு என்னென்ன பண்ணாங்கன்னு வெளியே வராதன்னா வந்தான் லட்சக்கணக்கான வண்டிகளை பிடிச்சி உள்ளே வச்சாங்க நம்ம காவல்துறையினுடைய வேலையை பாருங்கள் எல்லாம் தூக்கி உள்ளே வச்சாங்க வண்டிகள் வாசல் நானாக ரெண்டு மூணு மாதம் எங்கள் தெரு எப்படி இருக்குன்னே பார்த்ததில்ல உங்கள் தெரு எப்படி இருக்குது யார் அங்கே வரோம் அது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்தீங்கன்னு வைங்க அதான் அவங்க சொன்ன மாதிரி அவங்க போடுற ரூல் இருக்கு வாசல்லேருந்து யாரையுமே வர விடுறதில்ல பால் கூட ரோட்டில் போய் வாங்க வேண்டியிருக்கு நாங்கள் அப்புறம் கெஞ்சி கூத்தாடி பால் வாங்கினோம் அது எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வரும் நம்ம சமூகம் நில்லுன்னா நிற்காது போன போகாது அப்படி இருந்த சமூகமே இந்த ஒரு எட்டு மாதம் அடங்கி இருந்தான்னா என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா அந்த எஸ்பிபியை பற்றி சொன்னாங்களே அவர் பின்னாடி போனாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பிடிமானம் தாங்க அவங்க எல்லாரும் இசை கேட்கிற ரசிகர் சமூகமாக போனாங்க அவ்வளவு பேரும் தமிழ் சமூகமாக இந்திய சமூகமாக அன்னைக்கு போன அந்த வீடியோவை பார்த்தோம்ல சமூகம் என்பது நாலு பேர் நாலு பேர் எங்கிருந்தும் வருவான் எங்கிருந்து வந்தாலும் ஒரே சிந்தனையோடு இருப்பான் அவனுடைய நோக்கம் அவனுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனால் அவெல்லாம் ஒன்றா இருப்பான் அவன் பட்ட பாடுகள் தான் இந்த எட்டு மாதமும் பரிதாபமான பாடுகள் இதைத்தான் கடைசியாக நான் பேசலாம்னு நினச்சேன் ஆனால் எல்லோருமே அவகவுக கவலைகளை சொல்லி டாக்டர்லாம் இன்றைக்கி இப்படி பேசுவார்னு நான் நினைக்கவே இல்லை அது அவர் கடைசியில் அவர் பெரிய மருத்துவர் அவர் சொன்னார் இதுவும் கடந்து போகும்ன்றதை இதையும் கடந்து போகும்னார் பாருங்க அது ஒன்றே போதும் சிறந்த பேச்சாளர் எதையும் நாடியில போட்டேன்னா இந்த மாஸ்கை நாடியில மாட்டினேன்னா அதையும் கடந்து போகும்னார்ல அவர் நேத்து வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார் எனக்கு தமிழே வராதுன்னாரு நீங்கள்லாம் இந்த மாதிரி பேச வந்தீங்கன்னா எங்க நிலைமை என்ன ஆகும் டாக்டர் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறாரு இன்னொரு வேலை அடிஷனலா பண்ணுங்க இதுதான் எக்கனாமிக் பாலிசினார் கடைசியில் அது உங்களுக்கு தான் சொல்லியிருக்காரு ஒரே வேலையை நம்பாதீங்க இன்னொரு வேலை கற்றுக்கங்க இப்படித்தான் நாங்கள் ரொம்ப நாள் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம் ஆறு மாதம் எங்கேயும் போகணும்னு பண்ணிட்டாங்க அது எங்கள் நிலமையில பார்த்தீங்கன்னா அந்த பேச்சாளர்கள் சனிங்காயிரம் ஆனால் கிளம்பிடுவோம் சனிங்காயிரம்லாம் ஆனால் ஒரு பெட்டி எப்படி ரெடி பண்ணி அதுக்குள்ளே நாலு ட்ரெஸ்ஸை வச்சு அப்படி நிற்கும் போது அந்த வீட்டில் இருக்கிற விசாரிப்பா கிளம்பியாச்சா இப்படியே போகணுமா சனி ஞாயிறானா போயிட வேண்டியது இப்போ அந்த பெட்டி ஓரமாக சிரிக்குது எங்கே எடு பார்ப்போம் நான் எடுத்து போய் வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி உள்ள இருந்துள்ள என்னையா கொடுமை இது நிறைய நல்ல செய்திகள் இந்த மேரையில் ஒவ்வொருத்தர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் விக்ரமராஜா சார் ரொம்ப அழகாக பேசினார் அதில் அவர் சொன்னதில் எனக்கு ஒரு விஷயம் தான் பயமாக போச்சு உங்கள் வீட்டில் என்ன சமையல்ன்றது அண்ணாச்சிக்கு தெரியும்ட்டார் நமக்கே தெரியாதுன்னு வேற சொல்கிறாரு அது எங்கள் நாங்கள் பிரசாதமாக சாப்பிடுவோம்ன்றாரு நாங்களும் பிரசாதமாக தான் இருக்கோம் நம்ம ஆனால் உண்மையிலேயேங்க அவங்க மட்டும் இந்த காலத்தில் இயங்கலைன்னா பல பேர் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க பல பேர் பல பேர் அவங்க கடைக்கு வர்றவனை ஒவ்வொருத்தரையும் மதித்து நிறைய பேர் கடனுக்கு கொடுத்துருக்குறாங்க இன்னும் வசூல் பண்ணாமல் இருக்காங்க வீட்டு வாடகை ஏற்றிட்டு நீ க கொடுக்கலைன்னா வெளியே போகணுன்னு சொன்னவங்க நிறைய இந்த சமூகத்தில் இருந்தாங்க அவர் என்னையா என்னை போச்ச சொல்கிறது நானே போகிறேன்னு கிளம்பி அவன் தெக்க போயிட்டான் நீங்கள் நடந்ததெல்லாம் பாருங்கள் நம்ம சமூகத்தில் என்னென்ன நடந்ததுன்னு பாருங்கள் திடீர்னு எல்லோரும் ஐடி இது கிடையாது ஈஸியார் அது என்ன ஓயம்மாரா நடுராத்திரி போனால் பிரியாணி கிடைக்கும் நடுராத்திரி ஜிகர் தண்டா வச்சுருப்பான் விருதுநகர் பொரிச்ச பரோட்டா இருக்கும் அப்படி இருந்த ஏரியாவில் ஈ காக்கா இல்லாமல் ஆக்கிட்டாங்க இருந்தவன் பூரா என்ன ஆவான் நீங்கள் நல்லா யோசிங்க நாம் சம்பளம் வாங்குனோம் பென்ஷன் வாங்குகிறோம் ஏதோ ஒன்று வச்சுருக்கோம் நம்ம வீடு பரவாயில்ல அது தெருவில் தலை சுமையாக விற்றவங்க தெரு ஓரத்தில் வண்டி வச்சு கடை வச்சவங்க இன்னும் வீடு வீடுகளுக்கு போய் ஏதாவது ஒரு பொருளை விற்றுட்டு வர்றவங்க கூறு கட்டி விற்ற சந்தை கடைக்காரர்கள் ஒரு ஒருத்தருக்கும் வேலை கிடையாது ஒன்றும் கிடையாது சார் ஐடி கம்பெனி நின்று போச்சு ஐடிக்கு ஆள் ஏத்திட்டு போயிட்டு வந்த பஸ்ஸுகள் காரு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த கேட்டரிங் இப்போ கல்யாணம் சுருக்கமாக நடந்துருச்சு கேட்டரிங் சமையல் போன்றவங்களுக்கு வேலையே கிடையாது ஒருத்தருக்கு வேலை கிடையாது எங்க போவாங்க இந்த சமூகம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு இப்ப தாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அது வரைக்கும் அதெல்லாம் நினைக்கல ஒரு பிரச்சனை வர்ற வரைக்கும் நமக்கு இந்த ஊரில் யார் யார் இருந்தான்னு தெரியாது இப்போ நம்ம வீட்டில் திடீர்னு நம்ம வீட்டை என்னைக்காவது ஒருவேளை உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா வீட்டை சுத்தம் பண்ணுறோம்னு கிளம்புனீங்கன்னு வைங்க நேரம் சரியில்லைன்னா இது என்ன இப்படி குப்பையாக கிடக்குன்னு எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா அந்நேரம் தான் சின்னதாக எலி வரும் உள்ளேருந்து கரப்பான் பூச்சி வரும் விதவிதமான பூச்சிகள் வரும் அது வரைக்கும் அதோடு தான் நம்ம இருந்திருக்கோம் அது அந்த கோட்டை தாண்டி வரவும் இல்லை நாமளும் அதுக்கிட்ட போகவும் இல்லை நம்ம ஏரியாவுக்குள்ளே தான் குடியிருந்துருக்கோம் அப்புறம் திடீர்னு பார்த்தா இவ்வளவு உள்ளே இருக்குது இதே மாதிரி தான் இந்த சமூகத்தில் என்னென்ன இருந்ததுன்றதை இந்த கொரோனா காலம் நமக்கு காட்டிடுச்சு யார் யார் இருந்தாங்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க சார் இது வீட்டு வேலை இந்த செய்கிறவங்க ப்ளம்பரு இந்த மேசன் ஒருத்தருக்கு வேலை கிடையாது திடீர்னு ஒரே ஒரு நாலு மணி நேரத்தில் ஹோல் கண்ட்ரி முடங்கிடுச்சு ஆனால் நம்ம ஆளுங்க அந்த வகையில் கொஞ்சம் பொறுமைசாலிகள் என்ன அவர் சொன்னாலும் செஞ்சாங்க என்னங்க செஞ்சமா இல்லையா சின்ன பயலுக்கு மட்டுந்தான் ஓடினாங்க அவங்களை விரட்டுறதுக்கு நம்ம காவல்துறை ட்ரோன் அனுப்புச்சு என்னமோ சைனா பார்டர் மாதிரி அவங்க அங்க கபடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க இவங்களை பிடிக்கிறதுக்கு ட்ரோன் வருது என்னன்னா கூத்தடிச்சோம் நாம நம்ம ஊர் எல்லாத்தையும் விழுங்கி ஏப்ப விட்டுட்டு ஜாலியா இருக்கு அருள் பிரகாஷ் இருக்காரு பாஸ் அருள் பிரகாஷ் அவர் சொல்கிறார் சமுதாயம்ன்றது இ பாஸு நாங்கள் ஆல் பாஸ் நீங்கள் ஆல் பாஸ் கொடுக்குறவங்களும் இருக்கவனை புற பாடாக படுத்துனீங்க இல்லையா பரிச்சை நீங்கள் இல்லை நீங்கள் இருக்கு அப்புறம் ஹால் டிக்கெட் கொடுத்தீங்க பாதிப்பேரை கூப்பிட்டிங்க விட இந்த காலேஜ் பயிலுக்கு பட்ட பாடு இருக்கு அவன் இன்னமும் தொங்கலில் இருக்கான் ஒரு இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தன் ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறான் ஒருத்தன் இன்ஜினியரிங் படிக்கிறான் ஆர்ட்ஸ் காலேஜில் இருந்தவனுக்கு அரியர் எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கப்போ இப்போ தொங்கலில் கிடக்கான் கோர்ட் என்ன சொல்லுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்போ ஆர்ட்ஸ் காலேஜுக்காரன் அவனை பார்த்து சொல்கிறேன் இதுக்கு தாண்டி இங்கே படிக்கணுன்றது நீ எல்லாம் இன்ஜினியர் ஆகி பெருசாக பீத்துன இப்போ அரிய நீ தான் எழுதுணும் இது இந்த காமெடியெல்லாம் நம்ம ஊரில் நடந்துச்சா இல்லையா அவர் வாத்தியார்களை பற்றி சொன்னார் வாத்தியார் சமூகம் உண்மையில் ரொம்ப கஷ்டங்க அது உண்மையிலேயே ரொம்ப சிரமப்பட்டவங்க வாத்தியார் தான் ஏன்னா சாதாரணமா அவங்க பேசுறது என்ன சொல்லிக் கொடுக்குறான்றது வீட்டில் இருக்கிற யாருக்கு தெரியாது அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாது பசங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாது இப்போ அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியுது பசங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியுது அவன் சொல்றான் நான் ரென்னன் மார்டின் கிராமர் படிச்சேன் அந்த காலத்துல அதுல நீ சொன்ன மாதிரி இல்லைன்றா ஐயோ உனக்கு நான் சொல்லி கொடுக்கல உன் மகனுக்கு தான் சொல்லி கொடுக்குறேன் வாத்தியாருக்கே ஆசிட் டெஸ்ட்டு வச்சுட்டாங்க இப்போ மருத்துவர்களை பற்றி கவலை இல்லை அந்த ஐசியு ஏரியாவுக்கு யாரையும் அனுப்ப மாட்டாங்க அவர் வந்து தான் அது சொன்னா தான் உண்டு சொல்லலைன்னா யாரும் போய் கேட்க போகிறதில்ல சரிங்க ஐயா அவனு பெரிய கும்பிடு போட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பான் ஆனால் வாத்தியாருக்கு பய அவ்வளோ பேரும் அதில் அந்த வீட்டில் ஒரு தாத்தா இருந்தாருன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் படிச்சிருப்பார் அந்த கிராமருக்கு இவர் சொல்லிக் கொடுக்கலடா இந்த ஆளுக்கு இங்கிலீஷே தெரியலன்றாரு இவரையோ உங்கள் தாத்தாவின் இந்த ஏரியாவுக்கு கொண்டு வர அதை கொண்டு வந்து உடைய ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுவேன் எத்தனை கொடுமை இந்த சமூகத்தில் எத்தனை கிளைகள் இருக்குது பாருங்க இதே பாண்டி பாண்டிபஜாரில் வாக்கிங் போன ஒருத்தர் நூறுரூவா ஃபீஸ்க்கு இது பெ பெனால்ட்டி கட்டுனார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அவர் ஃபோட்டோ அவ்வளோ பத்திரிக்கையிலேயும் வந்துச்சு அவர் பண்ண ஒரே தப்பு வாக்கிங் போனது அவர் வீட்டம்மா என்ன சொல்லியிருக்கோம் உடனே இருன்னு சொன்னேன் ஒரு இடத்துல இருக்கியா நீ விடிய முன்ன நடந்து என்ன சாதிக்க போற நூறுரூவா தெண்டம் கட்டிட்டு வந்திருக்க வாக்கிங் போனது குத்தமாயா இந்த சமூக வாக்கிங் போயிருக்காரு நூறுரூவா கட்டிட்டு வந்துட்டார் சார் முன்னாடியெல்லாம் யாரோ ஒருத்தன் திருட்டு வீசிட்டு தானே போடுவோம் அந்த யூடியூப்பில் இப்போ படமே அதில் ஓடிடியில் ரிலீஸ் பண்றாங்க படமே அதுக்கு பேர் ஓடிடி ஆமாம்ல நாங்கள் எல்லாரும் ப பேங்க்கில் ஓட்டின்னு ஒன்று பண்ணோம் ஓட்டினான அதிகபட்சமாக நேரம் வேலை பார்க்குறது ஓடி தான் எங்களுக்கு தெரியும் ஓடிடி தெரியாது அதாவது ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க இப்போ ஓடிடியில் விட்டாங்க படத்தை ஓடிடின்னு புதுசு இதை விட கொடுமை நம்ம சமூகத்தில் எல்லோரும் ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க ஆமாம் வீட்டில் படுத்து கிடந்த பாட்டியெல்லாம் எழுப்பி ஒரு பழைய மருத்துவ குறிப்பு சொல்லு அது நீங்கள் என்ன பண்ணுற மஞ்சளை அரைச்சி தலையில் அப்புனீங்கன்னா கொரோனா வராது அது ஒரு யூடியூப் சேனல் பாட்டி ஸ்பீக்கிங் தாங்க பாட்டி பேசுதுன்னா நம்மளுக்கு பார்க்க மாட்டாங்க பாட்டி ஸ்பீக்கிங் அதை விட பாட்டி ஷேர்ஸ் இங்கிலீஷில் கலந்துட்டாங்க சார் இந்த கொரோனா காலத்தில் பழுகி பெருகினது யூடியூப் சேனல் உங்கள் வீடுகளில் நீங்கள் யாராவது இன்னும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலையா ஆரம்பிங்க பணம் கொட்டுதுன்றாங்க ஆமாங்க வேடிக்கை இல்லை ஆளாளுக்கு ஒன்று பெருசு பெருசாக யூடியூப் சேனல் இது நம்ம சமூகத்தில் என்னென்ன புதுசாக வந்திருக்குன்னு ஒன்று ஒன்றா பாருங்கள் பீச்சை பூட்டிட்டாங்க நீங்கள் பூட்டே இல்லாமல் ஒன்று பூட்ட முடியும்னா பீச்சு தாங்க நாம் வீட்டை பூட்ட முடியாமல் இருக்கோம் பீச்சே பூட்டிட்டாங்க எல்லாத்தையும் மூடிட்டாங்க இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் நல்லா யோசிங்க சில விஷயங்கள் வேடிக்கையாக இருந்தாலும் ஃப்ளைட் ஓடலை நம்ம எங்கேயும் போக முடியல பயணங்கள் கிடையாது கோயில் கிடையாது கல்யாணம் கிடையாது ம பாரதி மாடம் சொன்ன மாதிரி இறுதி சடங்கு கிடையாது ஆனால் இதன் விளைவு என்னென்னு பாருங்கள் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க பெர்மனன்ட் லேபரர்ஸ் அல்லது பெர்மனண்ட் ஸ்டாஃபுக்கு கொஞ்சம் சம்பளம் வந்திருக்கும் ஆனால் டெம்பரரி இப்போ எல்லாம் டெம்பரரி ஸ்டாஃப் நிறைய இருப்பான் அந்த இது லக்கேஜ் எடுத்து வைக்கிறவன் அங்கே சுத்தம் பண்ணுறவன் விமான ஓடலை கம்பெனிகள் நஷ்டம் இவனுக்கு வேலை இல்லையே சார் வீட்டுக்கு எதை எடுத்துட்டு போவான் அடுத்த நேர சோத்துக்கு என்ன செய்வான் எல்லாம் மூடியாச்சு சடசடன் மூடியாச்சு சமூகம் எங்கே போகிறது ஒரு பிடிமானம் கிடையாது ஒரு தீர்வு கிடையாது அப்படித்தான் நம்ம இவ்வளோ காலம் இருந்திருக்கிறோம் ஹோட்டல்ஸ் எல்லாம் இல்லை ரிசார்ட்ஸ் கிடையாது மிக மோசமாக பாதிக்கப்பட்டது டூரிசம் இண்டஸ்ட்ரி தான் மிக மோசமாக இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு சரியான ரிலீஃப் இல்லைன்றது உண்மை ஒன்னே ஒன்று அடைச்சதுனால கவர்மெண்ட் ரொம்ப பாதிக்கப்பட்டது நானா சொன்னேன் நான் சொல்லா நீங்களே சொல்றீங்க அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடி காவிரி தண்ணீரை திறந்த மாதிரி அதை திறந்தோம் தேட்டருக்காக நம்ம சண்டை போடல வேற எதுக்காக சண்டை போடல ஒரே ஒரு விஷயத்துக்காக போராடணும் அது திரையா சார் நூறு நாள் நம்மளுக்கு எவ்வளோ யோக்கியமாக இருந்தாங்க தெரியும் அந்த வாடே இல்லாமல் இருந்தானே மாலை போடாமலே விரதம் இருந்தாங்கல்ல மாலை போடல ஆனால் விரதம் இருந்தால நூறு நாள் இருந்துட்டு வீட்டமாக பார்த்து இப்போ தான் உன்னை பார்க்குற மாதிரி இருக்குன்றான் போய் நம்ம சமூகத்தில் எத்தனை முரண்கள் இருந்ததுல்ல எத்தனை முரண்களையும் தாண்டி இந்த சமூகம் நடை போடுகிறது எதை திறக்கிறது எதை திறக்கலை இதில் முடிவு எடுக்கிறதுக்கு சில பேர் சண்டை போடுறதுக்கு சில பேர் பேசுறதுக்கு சில பேர் பேசாமல் இருக்கிறதுக்கு சில பேர் எல்லாத்தையும் தாண்டி இப்போ நாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குவது தான் நல்ல சமூகத்தின் அடையாளம் அப்படின்னு ஒரு சமூகத்தை பற்றி சொன்னார் ரொம்ப நல்லா சொன்னார் ஜப்பானில் அப்படி இருக்குன்னு ஒரு தம்பி சொன்னார்னு நம்மளும் அதுக்கு குறைஞ்சவங்க இல்லை எனக்கு தெரிய பல வீடுகளை நான் எல்லோரையும் தெரிஞ்ச அளவில் வீட்டு வேலை செய்கிற அந்த பணிப்பெண்கள் அது வேலைக்காரவங்கள வேண்டாம்னு சொன்னாங்களே தவிர அவங்களுக்குரிய சம்பளத்தை ஒழுங்காக கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்தால் பிரச்சனை அப்படின்றத சொன்னாங்களே தவிர சம்பளத்தை கொடுத்துருக்குறாங்க இன்னும் சில பேர் நிறைய தன்னோட பணியாளர்களுக்கெல்லாம் நிறைய அரிசி வாங்கி கொடுத்துருக்குறாங்க இப்போ நான் சொன்னால் தப்பு இல்லை வீட்டுக்கு ரெண்டு மூட அரிசி வாங்குற மோகன் சார் இந்த நாட்களில் முப்பது மூட வாங்கியிருக்கிறார் அவ்வளோ சாப்பிட்டாரா நினைக்காதீங்க கூட நிறைய பேர் கொடுத்துருக்குற இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு சொன்னேன் தன்னை சுற்றி இருக்கிறவர்களின் வலியை உணர்கிற சமூகமாகவும் நாம் இருந்திருக்கிறோம் அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ன பரிதாபமான பல காட்சிகளை பார்த்து பதறி இருக்கிறோம் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிருக்கிறோம் இந்திய பிரிவினைக்கு பிறகு இவ்வளவு பேர் இடம்பெயர்ந்தது இப்போதான்னு சொல்கிறாங்க இது ஒரு விஷயத்தை நல்லா பாரதி மேடம் சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த குழந்தைகள் அந்த வண்டியில் போனது இப்போ நாம் நம்ம பிள்ளைய கூட்டிகிட்டு எங்கேயாவது போகும்போது அவன் கேட்பான்ல எப்பா எங்கே போகிறான் எப்போ போவோம் எவ்வளோ நேரம் ஆகும் சாப்பாடு இருக்குமா இத்தனை கேள்வி நம்ம பையன் கேட்பான்ல இந்த கேள்விகளை அந்த குழந்தைகள் அப்பாட்டை கேட்டிருந்தா அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்ன பதில் சொல்லியிருப்பான் அந்த படி பாப்பா அப்பா எங்க போகிறோம் தெரியலடா எப்போ போவோம் தெரியல போய் சேருவோமானே தெரியல சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது மழை பெய்தால் தெருவில் தான் கிடக்கணும் இதில் அந்த ஆளுகளை கூட்டமாக உட்கார வச்சு மேலே பூச்சி மருந்து வேறு அடிச்சாங்க புத்திசாலிகள் இதையும் விழுங்கி கொண்டு இந்த சமூகம் நிற்கிறது மறந்துடாதீங்க ஒரே ஒரு விஷயம் இது அனுபவத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு சமூகம் பழைய விஷயங்களிலிருந்து பாடம் கற்க வேண்டும் எந்த சமூகம் பாடம் கற்க மறக்கிறதோ அந்த சமூகம் மேலே போகிறதுல சிரமம் இருக்குது எங்கள் ஏரியாவில் நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் எல்லாருமா சொன்னாங்க கொரோனா டெஸ்ட் எடுத்துக்கோங்க எதுக்கு சிரிக்கிறீங்க அங்கேருந்து மாநகராட்சியில் வந்து ஃபீவர் கிளினிக்காமல் டாக்டர் இது வரைக்கும் திறக்காத கிளினிக் கிளினிக்னால் ஒரு பில்டிங் இருக்கும்ல ஒன்றுமே கிடையாது ஒரு நாலு பேர் உட்காந்துருந்தாங்க அதுக்கு பேர் ஃபீவர் கிளினிக்காக அவங்க எல்லோரும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க எல்லோரும் எங்கள் ஏரியாவில் கார்பரேஷன்லேருந்து வந்து எடுத்தாங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து கூப்பிடுங்கன்னா ஒரு அம்மா பாவம் போல் அவங்களாம் டெம்பரவரி ஸ்டாஃப்னு நினைக்கிறேன் வந்து இந்த வீட்டில் யார் இருக்கா வெளியே வாங்க எல்லோரும் வாங்கன்னாங்க எங்கள் பக்கம் யாருமே போகலை எங்கள் வீட்டில் இருக்கல வேலையை பாரு யாரும் போகாதேன்றாங்க நான் மட்டும் பெரிய இந்த இந்த பயல்வான் மாதிரி முன்னாடி போனேன் எங்கள் இருந்து மூணு பேர் போனதில் நான் தான் முத ஆள் போய் ஓட்டு போட முந்தி போகிற மாதிரி போனேன் சமூக கடமையை செய்யணும் இல்லையா என்னங்க நமக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குல்லங்க கொரோனா வந்துடக்கூடாது அதை பரப்பக்கூடாதுன்னு போனேன் இது என்னைக்கு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நடந்தது காலையில் அது போய் முதலாக எடுத்து அந்த பசங்க பூரா என்னையை பார்த்துரு ராஜா சார் நீங்கள் பட்டிமன்றத்தில் வரீங்க ஆமாயா இங்கேயா இருக்கீங்க ஆமாயா என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா நாங்கள் இல்லைங்க சமூக பொறுப்புப்படி முகமூடியால் கழட்டக்கூடாதுங்க அதெல்லாம் பரவாயில்ல சார் என் கூட தான் எடுங்கன்னு அந்த டாக்டர் படமே எடுத்தார் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் அடுத்த நாள் காலையில் ஃபோன் வந்துடுச்சு ரெண்டு நாள் கழிச்சு இந்த நம்பரில் யார் இருக்கிறார் நான் தான் இருக்கேனே உங்களுக்கு பாசிட்டிவ்ன்றாங்க சார் போய் இல்லை நடந்தது நான் சொன்னேன் இல்லைங்களே அது மாதிரி ஒரு சிம்டமும் இல்லையானே இல்லைங்க நீங்கள் ஏ சிம்டம் மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்க வேன் ரெடியாக இருக்குது வாங்குறாங்க அது சொன்னேன் பட்டி பண்ணுறதுக்கு தாங்க நான் வேனில் போவேன் இப்போ என்னடா வேன் ஒரு சார் உங்களுக்கு தப்பி தவறி வந்துச்சின்னு வைங்க வரக்கூடாது சத்தியமாக இனிமேல் வராது யாருக்கும் அது படுத்துகிற பாடு இருக்குது பாருங்க டெல்லியிலருந்தெல்லாம் கூப்பிடுறாங்க ஹிந்தியில் பேசுகிறான் சென்னையிலேருந்து பேசுகிறான் யுவர் நம்பர் இஸ் இயர்ன்றான் நம்மளை உள்ள இல்லை காபரா பண்ணிட்டாங்க இதுக்குள்ளே எங்கள் சொந்தக்காரங்க பூரா என்னை கூப்பிட்டு நீ மேடையில் தான் லூஸ் மாதிரி பேசுகிற எதுக்காக நீ போனேன்றான் யாருன்றீங்க மூட்டு கூட எல்லாம் என்னை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் அவங்க வீட்டு வாசலில் நிற்கிறாங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சார் இது இல்லை பொய் இல்லை நிஜம் நடந்தது திடீர்னு பார்த்தா மூணு பேர் பூச்சி மருந்து அடிக்கிற வந்து நிற்கிறான் உங்கள் வீடு முழுக்க பூச்சி மருந்து அடிக்கிறோம்ன்றான் நான் சொன்னால் இங்கே நாங்கள் கூப்பிடவே இல்லைண்ணா இல்லை இல்லை சானிடைஸ் பண்ணணுன்றான் அதை விட இன்னும் ரெண்டு பேர் தட்டியோடு வந்துட்டாங்க சார் தட்டி வச்சு ஏ கதவை மூடிடுவாங்களாமே இல்லை இந்த சிந்தனை எந்த புண்ணியமானது வந்துச்சுன்னு தெரியலங்க நான் கேட்குறேன் ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கான் அதில் ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா மீதி மூணு பேர் வீட்டு விட்டு போகக்கூடாதுன்னு யார் சொன்னது அவன் என்ன சன்னல் வெளியை தவி வெளியே போவானா அடைக்கிறேன்னு வந்திருக்கு அப்புறம் வந்தவங்க என்ன சார் உங்கள் அப்படின்னு ஒரு பச்சை பச்சை நோட்டீஸ் நோட்டீஸ் வேறு ஒட்டிட்டாங்க இந்த ஒட்டின பிறகு நம்ம வீடை இந்த பஞ்சாயத்துல சொல்லலாம் அண்ணன் தண்ணி சார் வழக்கமாக வர்ற காக்கா கூட அந்த பக்கம் தண்ணி புழங்கக்கூடாது சார் வழக்கமாக வர்ற காக்கா கூட அந்த பக்கம் வரமாட்டேன் அந்த வீடு ஏரியா விட்டு அப்படி போயிடுறாங்க ஒரு ஆள் வரல ஒரு ஜனம் நம்மளை பார்க்கல அன்னது பஞ்சாயத்து போர்டில் சொல்லிவிடும் அண்ணன் தண்ணி போலங்காது அந்த ஒட்டு இல்லை உறவு இல்லை ஃபோன் மட்டும் வருதுங்க எங்கே இருக்க உன்னை இப்பயே தூக்கிட்டு போகிறோம்ன்றான் எதுக்கு ஆஸ்பத்திரியில் சேர்க்க நாங்கள் இல்லைங்க நல்லா தான் இருக்கோம் அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறது நானில் சொல்லணும் இப்போ நான் அப்போ அங்கே இருக்கிற ஒரு ரெண்டு பேர் சொன்னாங்க நீங்கள் இவ்வளோ இப்போ சிரமம் இல்லை சிடி ஸ்கேன் எடுத்துருங்க அதுதான் அதுக்கு உடனே போய் ஒரு சிடி ஸ்கேன் மூவாயிரத்து ஐநூறுரூவா ரொம்ப சீப்பு எடுத்துகிட்டு வந்தேன் வந்து காட்டினா அதையும் அவர் ஒத்துக்க பண்ணிடுறார் சார் ஆர்டிபிசிஆர் தான் கரெக்டு சிடி ஸ்கேன் தப்புன்றார் நான் சொன்னேன் எனக்கு தெரியலைங்கண்ணே எங்கள் படி இது நீங்கள் பாசிட்டிவ் வாங்க சார் நான் மூணு நாள் தலைமறைவு வாழ்க்கையில் இருந்தேன் சார் ஒரு பாக தலைமறைவு வாழ்க்கை தான் அதுதாங்க மூணு நாள் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா சிபாரிசையும் பிடிச்சி அவரை பிடிச்சி இவரை பிடிச்சி அவ்வளவு பேர் முதல் கேள்வி என்னென்னா உன்னை யார் எடுக்க சொன்னான் உனக்கு காய்ச்சல் வந்துச்சா இல்லை இருமல் வந்துச்சா இல்லை சளி வந்துச்சா இல்லை அப்புறம் எதுக்கியா போனேன் இல்லைங்க ஒரு சமூக கடமை நமக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குன்னு இந்த பொறுப்பெல்லாம் உன்னை யார் வச்சு வச்சுன்னா வேலையற்ற வேலை பண்ணுவேன் அப்புறம் ஒரு வழியாக பதினேழு நாள் சார் பதினேழு நாள் கழித்து நம்மளை சரி பரவாயில்லன்னு விட்டாங்க அது இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த நெருக்கடின்னு வந்துருச்சுன்னு வைங்களேன் அது தாங்குகிற சக்தி இருக்குல்ல தனி மனிதனுக்கு கிடையாதுங்க யாராக வேணாலும் இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவராக இருக்கலாம் ஒரு போலீஸ்கார் வந்து கையை பிடிச்சிட்டாருன்னு வைங்க அந்த இடத்துல போலீஸ்காரை தான் ஆள் அது மாதிரி ஒரு வியாதி நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒட்டி கிடிச்சின்னு வைங்க அது வைரஸாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அந்த இடத்துல நாம் சாதாரணமான ஆள் இதை நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பரப்புறது பாவம் சிரமம் கஷ்டம் சமூகத்துக்கு பரப்புறது அதை விட பெரும் பாவம் சமூகத்துக்கு ஒரு கடமை இருக்குது இவ்வளவு தூரம் இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா இது முழுசும் போயும் போகாத நிலைமையில் இருக்குது அப்போது நமக்கு ஒரு கடமை இருக்குது மாஸ்க் போடணும்னா போடுங்க அடுத்த உங்களுக்கு உதவி செய்யணும்னா செய்யுங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் உள்ளன்போடு செய்யுங்க ஒரு திருநங்கை வந்து ஒரு பாவப்பட்ட ஒரு குழந்தைக்கு ஒரு தாய்க்கு பணம் கொடுக்குறாங்கல்ல அது மாதிரி இந்த சமூகத்தில் இதுவரைக்கும் திறக்காத நம்ம கண்களை திறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொரோனா கொடுத்துருக்குறார் இதுவரைக்கும் நாம் திறக்காத கண்களை வச்சு இந்த சமூகத்தை பார்க்கணும் நமக்கு ஒரு சமூக கடமை இருக்குது பாரதியார் பாரத சமுதாயம் வாழ்கவேன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார் அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் மனி மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோன்னுவார் அது எல்லாத்த விட அதில் தான் இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னுவார் இனி ஒரு விதி செய்வோம் கொரோனா ஒழியும் வரை சமூக இடைவெளி விட்டு ஒவ்வொருவரும் இயங்குவோம் இது ஒழியும் வரை மாஸ்க் அணிவோம் மருத்துவர்கள் அறிஞர்கள் சொல்வதை கேட்போம் இந்த சமூகத்தில் யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அவர்களை போய் உதவுவோம் நம்மையும் நம் சமூகத்தையும் உயர்த்துவோம் அரசு எடுக்கிற முடிவுகள் திட்டங்களுக்கு முடிந்தவரை அடிபணிவோம் நான் நான்தான் ஆளு எனக்கு வராதுன்ற அந்த மிதப்பில் இல்லாமல் எல்லாரும் இணைந்தால் இது ஒரு சமூக போர் சமூகம் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு போர் இதில் இயங்குவதற்கு இறைவன் நமக்கு அருள் தருவார் ஒரு அருமையான தலைப்பு இதுவும் கடந்து போகும் இவங்க கொடுத்துருக்குறாங்க கல்யாண மாலை இருபது வருஷ பயணம் இது நிறைய பார்த்துருக்கிறது இதையும் பார்த்துருக்கிறது இதுவும் கடந்து மீண்டும் கல்யாண மாலை கல்யாணங்கள் ஆயிரம் பேர் கூடுகிற கல்யாணமாக நடக்கும் ஆயிரம் பேர் கூடுகிற நிகழ்வுகளையும் கல்யாண மாலை நிகழ்த்தும் அதுவரை நாம் காத்திருப்போம் இந்த வைரஸ் அது பயம் எல்லாத்தையும் கடக்கிற தமிழ் சமூகமாக இல்லை பாரத சமுதாயமாக நாம் உயர்வோம் அதுதான் வரும் காலங்களில் நம்மை உயர்த்தும் என்று சொல்லி வாய்ப்பு தந்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி கல்யாண மாலை புது ஆஃபீஸ் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ்டீன் டாக்டர் நாயர் ரோட் டி நகர் சென்னை செவன்டீன் மேலும் விவரங்களுக்கு டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ